ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் வி ஆர் பேக் வித் திஸ் சவுத் இந்தியன் இன்விடேஷன் ஸ்கிரிம்ஸ். ஸோ ப்ரோ ஸ்கிரிம்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து டேட்ஸ் மாற்றிட்டாங்களான்னு தெரில. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் வெனஸ்டே டு சண்டே ஆர் தேர்ஸ்டே டு சண்டே, ஐ எம் நாட் ஷோர். ஸோ இந்த 2 நாள் வந்துட்டு ப்ரோ ஸ்கிரிம்ஸ் இருக்காது, பட் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே சவுத் இந்தியன் இன்விடேஷன் ஸ்கிரிம்ஸ் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் வந்து டிலேயில் போயிட்டுருக்கு. ஸோ இஃப் யூ வாய்ஸ் ஆஸ் மீ எனி கொஷின், ஸோ கொஞ்சம் டிலே இருக்கும் ரிப்ளை பண்ணுறதுல. ஐ மீன் ஐ வில் ரிப்ளை ஆஸ் சூன் அஸ் ஐ ரிசீவ் யுவர் கொஸ்டின், பட் அது உங்களுக்கு ரீச் ஆகுது கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. ப்ளஸ் இன்றைக்கி வந்துட்டு ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஆக்சுவலி. ஒரு 2 டேஸ் கேப்புக்கு அப்புறம் 2 டேஸ் இன் சென்ஸ் லைக் ஓகே சாட்டர்டே வந்து ஒரு ஸ்கிரிம்ஸ் நடத்தினா, பட் ஆனால் ஒரு பக்காவான பிளாக் பஸ்டர் அந்த மாதிரி சொல்லணும், அந்த மாதிரி இருக்க போது மேட்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் இப்போ. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் இந்த மேட்சுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே கைஸ், என்னோடய வாய்ஸ் எல்லாமே ஆடிபிளாக இருக்கா, சவுண்ட் எல்லாமே கிளியராக இருக்கான்னு சொல்லிடுங்க. அண்ட் ஆல்சோ குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி சொல்லிடுங்க கைஸ். அண்ட் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ திங்க் அரௌண்ட் 5 கைஸ் வாட்சிங். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா குவரி சைட் மில்ட்ரி பேஸு அண்ட் டீம் இசட் ஸ்மோக்கி இஸ் ஹியர். ஓகே ஐ ஆம் சீயிங் டீம் இசட் ஸ்மோக்கி ஆஃப்டர் லாங் டைம். ஆக்சுவலி டீம் இசட் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். ஸோ ஸோ ஹாப்பி டு சீ தெம் இன் த ஸ்கிரிம்ஸ். ஆக்சுவலி தே ஆர் பிளேயிங் ஃபார் டீம் நம்பர் 25. ஸோ அதில் யார் யாராங்க பார்த்தீங்கன்னா ஸ்வேதா, ஸ்மோக்கி, சாய் சிவா, ஸ்ரீ. ஸோ இவங்க 4 பேர் தான் ஆடுறாங்க. அண்டு வெரி சைடில் வந்து அண்ட் வந்து ஆக்சுவலி டீம் இசட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன் சென்ஸ் லைக் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் டீம் இசட். ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் தெம். I mean, they're not team is it, but one of the team is it member, Smokey is playing, so that's what makes me happy. And Patina inge vandu Ignite and in-game irukanga. So in-game, Pranav is the winner. Okay, saying it's not easy, so they need to win this game. Actually, in-game is a really good team. They have won some games also. So let's see. Let's hope that they becomes the winner. And Water City, இப்போ ரோஜா கேஷ்னா எல்லாம் யார் யார் போகிறோம் பார்க்கலாம். பொச்சினிக்கில் வந்துட்டு யார் ஃபைட் எடுக்க போகிறாரு நம்ம ரேர் எப்போதும் போவாங்க. ஸோ ரேர் இந்த ஸ்லாட்டில் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஸ்லாட் ஒரு வாட்டி பண்ணிடுவோம், பார்த்துருவோம் யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்லாட் நம்பர் 2, நைன் டைல்ட், பிளைண்ட், ரைசிங் சோல், இன்கேம், எக்ஸ்பர்ட், எக்ஸெகன் அஃபிஷியல், லாஸ்ட் ஜோன், இன்டென்ஸ், ரேவன் பிரிகேட்ஸ், நெக்ஸ்ட்ஜென், ஒபே, ஃபைனல் ஃபோர், கர்நாடகா, எக்ஸ்பெக்டர்ஸ், ராக் நேஷன்ஸ், ஆர்என் அண்ட் டபிள்யூஎன் ஸ்போர்ட்ஸ், ரேர் ஸ்போர்ட்ஸ், பேஸ், டைட்டன்ஸ், ஆர்சி, க்ரூட்ஸ், இக்னைட் அண்ட் டைக்கோ. எஸ் எம்ஆர்இசட் ஓசன். ஸோ பொச்சினிக்கில் வந்து ஆக்சுவலி ரெண்டு டீம் ஃபைட் பண்ணுவாங்க, பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஜ் இங்கே நாக் ஆயிருக்காரு. ஸோ டீம் ஆரனில் ரேஜ் நாக் ஆயிருக்காரு ரீப்பர் கிட்ட. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனியாக இருக்கார். ஆக்சுவலி அவர் டீமேட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளியிருக்காங்க. வேர் ஆர் ஹிஸ் டீமேட்ஸ் சொன்னால் இந்த இடத்துல ரூட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேர், டெஸ்ட்ரோ அண்ட் ரட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தே ஆர் மூவிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் ஹெக்ஸன் அஃபிஷியல். அங்கே வந்து கில்லை கன்ஃபார்ம் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூவ் பண்ணிருக்காரு, கில்லை வந்து கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. ஓகே சஸ்பெக்ட் வந்து ஓப்பனில் போகிறாரு, அங்கே நாக்ஸ் விழுமா சஸ்பெக்ட் நாக் ஆகிற பார்க்கலாம். அண்ட் வந்து இவருன்னா ஒரு டீம்மேட் எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா வாம்பயர் எங்கே இருக்காருனா வண்டி எடுத்து வந்துட்டுருக்காரு பின்னாடியே. ஸோ இங்கே வந்து ஒரு பக்கான ஃபைட் நடக்க போகுது, ஆர்என் விசஸ் எக்ஸெகன். ஸோ கன்ஃபார்ம் நம்ம வந்து இங்கே ஒரு பக்கமான ஒரு ஃபைட் பார்க்க போகிறோம். ஸோ நட்ஸ் அண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறுறாங்க. வண்டியில் ஏறி எங்கே புஷ் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணலை. ஆக்சுவலி அவங்க வந்து பேக் அடிக்கிறாங்க, இப்போது பேக் அடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஸோ நம்ம டைட்டன்ஸ் விசஸ் ஆர்பிபி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபைட்டு நம்ம டக்குன்னு போவோம். ஸோ ஃபாக்ஸ் ஓப்பிங் வந்து ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் தே ஆர் புஷிங் ஆல்ஃபா அண்ட் ஆனன் ஓவர் ஹியர். எஸ் ஆனன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனன் வந்து புஷ் பண்ணுறாரு. ஆனால் ஓப்பன் வராது கன்ஃபார்ம் வந்துட்டு இங்கே நாக் ஆகுவாரா ஆனன் பார்க்கலாம். ஓகே நாக் ஆகலை, தப்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனன் இங்கே நாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, பட் ஆனால் சேஃப் ஆகிட்டாங்க. ஆனன் ஓப்பன் வேறு வந்தார். அண்ட் ஓகே நம்ம டக்குன்னு வந்துட்டு எங்கே இருக்காங்க ஆர்பிபி அண்ட் டைட்டன்ஸ். ஸோ ரோசாக்கில் தான் ஃபைட் வரும்னு சொன்னது. எஸ் ஸ்கூல் சைடில் தான் ஃபைட் வந்துட்டு இருக்கேன். அண்ட் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சம்ம டேமேஜ் உள்ளது. அண்ட் தே ஆர் கோயிங் டு வாட்டர் சிட்டி ஓவர் ஹியர். ஸோ இது அவங்க வந்து எக்ஸெகனோட அஃபிஷியலோட இடத்த பிடிக்கிறாங்க இங்கே. ஸோ தே ஆர் ஸோ எக்ஸ்எக்ன் அஃபிஷியல் இங்கே வாட்டர் சிட்டி போக போகிறாங்களா அப்படின்னு பார்ப்போம் நம்ம. பிகாஸ் எக்ஸ்எக்ன் அஃபிஷியல் வந்து வாட்டர் சிட்டி தான் லூட் பண்ணுவாங்க எப்போதும். ஸோ இங்கே வந்து ஒரு ஏர்லி ஃபைட் வருமா எக்ஸ்எக்ன் புஷ் பண்ணி வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் சிவர்னி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் போயிருக்காங்க. அண்ட் டைக்கோ விசஸ் எஃபோர்கே ஆல்சோ ஹேப்பனிங் ஓவர் ஹியர் இந்த மில்டா சைட். ஸோ மில்டா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைக்கோவில் ரெண்டு கில் கன்ஃபார்ம், ரெண்டு கில் வச்சிருக்காங்க அவங்க. இப்போ எஃபோர்கேல இன்னொரு நாக் வேறு இருக்குது ஆக்சுவலி. ஸோ ரா ஓபி வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கில்ல. ஸோ ஹீ வில் பி ப்ரணவ் பிக் ஃபேன் ப்ரோ, ப்ரணவ் ப்ரோ பிக் ஃபேன். ஐ டோன் ஹூ இஸ் ப்ரணவ் ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ் டைட் சான்சஸ் ஆர்பிபி நடந்திருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஓர்கேல வர்மா வைட்டிங்க நாக்க வச்சிருக்காரு. அவர்கிட்ட கீழே கன்ஃபார்ம் பண்ண முடியாது மிஸ்.
ஓகே அங்க வந்து எனக்கு கவர் வருது அவருக்கு. பட் ஆனால் அவர் வந்து கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஓடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் ஏலியன் ஓபி மட்டும் தான் அப்படி இருக்காரு, அவர் வந்து கன்ஃபார்ம் மாட்டிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக் இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் பிரைட் வந்து இங்கே நாக் ஆயிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் ஃப்ரம் டைட்டன்ஸ் அண்ட் அவரை பார்த்தீங்கன்னா டூத்லஸ் இங்கே நாக் வைக்கிறாரு. அவர் வந்து கில்லை உடனே கன்ஃபார்ம் பண்ணிடுற டக்குன்னு அண்ட் இன்னொருத்தர் நாக் வைக்கிறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா லோக்கி அழகாக வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுறாரு. ஸோ நல்ல ட்ரைன்னு சொல்லணும் அவர். ஸோ பக்காவும் அவர் ட்ரை பண்ணார், ஒரு நாக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணார், இன்னொரு நாக் வர வச்சார். பட் ஒன் வே ஃபோர் சுச்சுவேஷனில் எல்லாருமே சேர்ந்து புஷ் பண்ணனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அண்ட் F4K விஸ் சைக்கோ இஸ் ஹேப்பனிங் ரைட் ஹியர். ஸோ F4K ஏலியன் ஓபி இன்னொரு நாக் வேறு வச்சிருக்காரு. ஸோ பக்கா விளாண்டு சொல்லும்போது ஏலியன் ஓபியை ஃபினிஷ் பண்ணுறாங்க ஹாக்ஸ் கிங். ஸோ அவர் வந்து கில்லை கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அவரை ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீமுக்கு 4 கில் ஸ்டார்டிங்கில் கிடச்சிது. ஸோ ஸ்டில் 18 டீம்ஸ் ஆர் அலைவ் அண்ட் ஸ்டார்டிங்கே 4 கில்ஸோட பக்கா விட்டுருக்காங்க. எல்லி சர்வீசஸ் இன்டென்ஸ் ஆல்சோ ஹேப்பனிங். ஸோ எல்லாருமே ஒரு க்ளோஸ் டக்குன்னு வந்து ஏர்லி ஃபைட் எடுக்கிறாங்க. சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ஆஸ் யூஸ்வல் வந்து நோவா சைல இறங்கியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம் இன்டென்ஸ் விசஸ்ஸா சாரி எல்ஏசர் விசஸ் எக்ஸ்பி நடக்கும். பட் எக்ஸ்பி ஐ திங்க் தி ஆர் சூசிங் டிஃப்ரெண்ட் ட்ராப் லொக்ஷன் அவர் நவ டேஸ் அண்ட் எல்ஏசர் ஸ்டில் அன்னிங்க. அண்ட் இன்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஜாயின் பண்ணாலும் தே ஆர் லூட்டிங் இன் நோ ஆல்சோ. ஸோ அங்கே வந்து ஏர்லி ஃபைட் கன்ஃபார்ம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்எஃப் விசஸ்ஸா டீம் ரைசிங் சோல் ரைசிங் சோலா இது ஓகே. ஸோ டீம் 4 விச் இஸ் செக் ஸ்லாட் நம்பர் எஸ் ரைசிங் சோல். ஸோ அவங்க வந்து எக்ஸ்எஃப்ல ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா பார்த்தீங்கன்னா எஸ் எக்ஸோ விக்கெட்டோ கில்லை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அண்ட் பட் தி ஆர் நாட் டேக்கிங் எ ஃபைட். ஸோ ஒரு போகிற வழியில் அப்படியே ஒரு ஆளை போட்டுட்டு கண்ணில் கீழே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இந்த இடத்துல இன்டென்ஸில் வந்து ஒருத்தர் லூஸாக இருக்கு ஓகே ரிவைவ் பண்ணிட்டாங்க அண்ட் ஒருத்தர் ஒரு கீழ் கிடச்சிருக்கா அவங்களுக்கு. ஸோ விச் மீன்ஸ் எல்இஎஸ்எல்ல ஒருத்தனை ஃபினிஷ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். எஸ் கேபிஎங் வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்க கீழே செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்இஎஸ்எல்ல ஒரு மேன் லாஸு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹார்ட் ஃபார் எல்இஎஸ்எல் பிகாஸ் அவங்க வந்து இன்டென்ஸ் ஒரு நல்ல பொசிஷன் பிடிச்சி ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க ஜோன் குள்ள போனால் இன்டென்ஸ் அடி வாங்குவான்னு நினைக்கிறேன் நினைக்குமா இஃப் எம் நாட் ராங். டீம் எக்ஸ்பர்ட் ஓகே டீம் எக்ஸ்பர்ட். ஸோ எக்ஸ்பர்ட்னு சொல்லுங்க கூட பிரணாவ்னா எனக்கு எப்படி தெரியும். ஸோ எக்ஸ்பர்ட்டில் பிரணாவ் யாருன்னு பார்த்துருவோம். ஸோ பிரணாவ் பிரோ ஆதிக்கு பீட்டர் மேடு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரணாவ்னு யாருமே இல்லை எக்ஸ்பர்ட்டில். மேபி அவங்களோட நேம் வந்துட்டு மாற்றி வச்சிருக்கலாம். ஸோ அவர் பேர் கேம் நேம் என்னன்னு சொல்லுங்கள் ப்ளஸ் அண்ட் எக்ஸ்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் அவுட்டு மெயின் லைன் அப் வந்து ஆர்லைன் இப்போ. ஸோ செகண்ட் லைன் அப் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கமா எனக்கு தெரிஞ்சு இப்போ. பிகாஸ் ஐ ஹவ் சீன் சாய் டீம் எக்ஸ்பி மேக் மேக்ஸ் அவுட் அண்ட் அதனால் நிறையா பேர் பார்த்துருக்கேன். ஸோ இந்த நேம்ஸ் புதுசாக இருக்காங்க தெரில. ஓகே டைக்கோல ஒரு நாக் விழுதுன்னு நினைக்கிறேன் நினைக்கமா நேரில். ஓகே நேரில் யார் நாக் வச்சா இப்போ இப்போ என்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்குள்ளே வந்திருக்காங்க அண்ட் தே ஆர் டேக்கிங் மிலிட்ரி பேஸ் சைட் ஜோனு. ஸோ மிலிட்ரி பேஸில் தான் அவங்க வந்து ஜோன் புழுன்னு ஒன்று கன்ஃபார்ம் நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்கேயுமே வராது. பட் ஆனால் ஒரு நேரில் யாரும் நாக்கு வச்சாங்க. ஸோ இக்னைட்டில் தான் நாக்கு வச்சிருக்காங்க. ஸோ இக்னைட் வந்து டியூ டு டர்போ நாக்கு வச்சிருக்காரு இன்கேம் ஒபிட்டோவை. ஸோ ஒபிட்டோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகியிருக்காரு. ஸோ அவரோட கில்லை வந்துட்டு இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக புஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கில் அவர் வந்து ரிவைவ் ஆகிறாரு. பட் ஆனால் கிலோ போட்டு இங்கே நாக் ஆகிறாரு இக்னைட்டில். ஸோ இன்னொரு வந்து நாக் வைக்கலாம் பண்ணுறாங்க நாக் ஆக வைக்கலாம்னு சொல்லும்போது இன் கேமில் வந்து ஒருத்தர் ஃபினிஷ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் படுத்துக்கிட்டே இருக்காரு ஊன்னு அவரை பார்க்கவே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு படுத்துக்கிட்டே இருக்காரு. சொல்லும்போது இன்னொருத்தர் நாக் ஆகிறாரு ஆக்சுவலி டீம் என் கேமில். ஸோ இன் கேமில் ரெண்டு நாக்ஸ் உள்ளது. ஆனால் ஒருத்தர் வந்து ரிவைவ் பண்ணிடுறாங்க ஒபிட்டோ இங்கே ரிவைவ் பண்ணிடுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கிலோ போல்ட்டோட கில் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ஒபிட்டோ. ஸோ ஃபினிஷ் அக்கலே வந்து பார்த்திங்கன்னா கில்லில் கன்ஃபார்ம் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஒரு நாக் வைக்கிறாரு ஊ இங்கே நாக் வைக்கிறாருன்னு ஒபிட்டோ மட்டும் தான் அப்படிக்கிறாரு. ஸோ ஒபிட்டோ என்ன பண்ண போகிறேன்னா ஒபிட்டோ வந்து இடத்துல நாக் ஆகிறார் டோபோ கிட்ட. ஸோ லாஸ்ட் மேன் சனிங் ஃப்ளேம் ஃப்ளேம் மட்டும் தான் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ண ஓகே என் கேமுக்கு ஒரு கில் இருக்குது. பட் கில்ஸை உடனே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஃபயர் பாய் வந்து அவர் ரிவே பண்ண போகிறாரு விச் இஸ் அ குட் மூவ். பட் ஐ டோன் திங்க் இங்கே கூட கிஃப்ட் தம் எனி சான்ஸ். ஸோ புஷ் பண்ணுறாங்க டக்குன்னு அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டாக புஷ் பண்ணுறாரு. பிரினோ பிரோ ப்ரோ இஸ் பிரினோ ஓகே ஓகே பிரினோ பிரோ ஃபாதவின். ஸோ இஸ் பிரினோ ஓகே எக்ஸ்பர்ட் பிரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான சப்போர்ட் வந்துருக்கு சேட்டில். ஸோ ஒன் லாயல் சப்போர்ட்டர் ஃபார் எக்ஸ்பர்ட் லுக்ஸ் நைஸ் லுக்ஸ் குட் டு சி. ஸோ சொல்ல மாதிரி ஊவோட கில்லை வந்து இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் வந்து அவங்க புஷ் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபயர் பாய் ரிவைவ் ஆகிட்டார் என் கேம் ஃப்ளேம் அண்ட் ஃபயர் பாய் ஸ்டில் த. ஸோ டூ மேன் 2v3 ஃபன் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு என் கேம் வந்து கிளச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னையா அது ஃபினிஷ் வந்து எதை வச்சு எதை வச்சு முடித்தார் ஐயோ அது என்னது கிராஸ்போ எஸ் கிராஸ் போச்சிங் எந்த ஃபினிஷ் பண்ணியிருக்காரு ஜிஜி. ஸோ ப்ளீஸ் டாக் இன் இங்கிலீஷ் ப்ரோ. ஓகே ப்ரோ ஐ வில் ட்ரை டு டாக் இன் இங்கிலீஷ் ஆக்சுவலி ஐம் நாட் ஸோ குட் இன் இங்கிலீஷ். ஸோ பைதவே ஐ வில் ட்ரை டு டாக் இன் இங்கிலீஷ் ஐ வில் ட்ரை டு ஐ எம் ஸ்டில் இம்ப்ரூவிங் மை இங்கிலீஷ் தட்ஸ் வை. ஓகே யூ டெல் மீ யுவர் ஃபேவரட் டீம் ப்ரோ. ஸோ வென் எவர் தே ஆர் டேக்கிங் ஃபயர் ஐ வில் கிவ் கமெண்ட்ரி இன் இங்கிலீஷ்.
ஸோ எக்ஸ்பீரியன்ஸஸ் ரேவன் பிரிகஸ் வந்து இங்கே போக வரப்போது நினைக்கிறேன் பிகாஸ் டூத்ரஸ் இங்கே லூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா எஸ் எக்ஸ்எஃப் கூட ஃபைட் இருக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பிகாஸ் இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க அண்ட் எக்ஸ்எஃப் பக்கத்தில் இருக்காங்க பக்கத்தில் காம்பவுண்ட்லே ஸோ எல்லிசர் விசஸ் இன்டென்ஸ் வந்து க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் ஆகிடுச்சு ஸோ இன்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாக் வச்சிருக்காரு ஸோ எல்லிசரில் வந்து லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் தான் எஸ்டிஎம் மட்டும் தான் பார்த்துருக்காரு மாருதி அண்ட் எக்ஸ்பெல் வந்து நாக்காக இருக்காங்க அண்ட் அவர் ஓப்பனில் ஏறிட்டுருக்காங்க எஸ் ஓப்பன் ஃபைட் எடுத்ததுனால ஈஸியாக ஃபினிஷ் பண்ணுறாங்க ஸோ எல்லிசர் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம் அண்ட் இன்டென்ஸ் ஒரு ஃபோர் கில்ஸ் செம்மையாக வந்து விளாண்டுருக்காங்க சொல்லுவோம் இன்டென்ஸு ஸோ தே நீட் டு மூவ் டு ஜோன் ஜோன் வந்து ஆக்சுவலி ஐ திங்க் வில் கம் இன் மிலிட்ரி பேஸ் சைட் இஃப் ஐம் நாட் ராங் ஆர் அட்லீஸ்ட் நியர் த ஃபெரிபியா சைட் ஆக்சுவலி அண்ட் டீம் ஓசன் ஆக்சுவலி தே ஆர் ப்ரிடிக்டிங் த ஜோன் வில் எண்ட் இன் தே காம்பவுண்ட்ஸ் விச் வேறவர் தே ஆர் ஹோல்டிங் ஆக்சுவலி ஸோ ஸ்வேதா ஒரு காம்பவுண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க சாய் சிவா ஒரு காம்பவுண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க அண்ட் ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா அந்த மவுண்டைனை ஹோல்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ரைசிங் சோல் இஸ் நியர் டு தேம் ஆக்சுவலி ஸோ அங்கே ஒரு ஃபைட் வருமா பார்த்தீங்கன்னா ரைசிங் சோல் இஸ் ஆல்சோ ஓகே இக்னைட் விசஸ் என் கேம் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் ஸோ என் கேம் ஃப்ளேம் ஹாஸ் பீன் நாக் அவுட் ஓவர் ஹியர் ஸோ புஷ் பண்ணுறாங்க லாஸ்ட் பாய் அண்ட் ஃபயர் பாய் மட்டும் தான் இருக்காரு அண்ட் ஃபயர் பாய் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க ஸோ என் கேம் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம் பிரணாவ் இஸ் மை ஓன் கசின் ஓகே 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 ஜிஜி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் சைடு வந்து ஒரு ஹாக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஹாக்ஸ் கிங் வந்து ஃபினிஷ் ஆகிறாரு குட்டு வந்து ஃபினிஷ் ஆகிறார் ஸோ எம்ஆர் சைடு வந்துட்டு ஒரு பக்கான ஃபோர் கில்ஸ் வச்சுருந்தாங்க பட் இங்கே வந்துட்டு டீம் க்ரூட்ஸ் கிட்ட வந்து இது லூசிங் இட் ஸோ நாலு பேர் சில பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ மேன் ஸோ இங்கே வந்து மாம்ஸ் ஒரு ஐயர் மாம்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க ஸோ லாஸ்ட் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் டீமில் வர்மா வைட்டி மட்டும் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் வாங்கிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்காரு பட் ஃபினிஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் ஏழை வந்துட்டார் கன்ஃபார்ம் இப்போ ஃபினிஷ் பண்ணிடுவாங்க ஓகே உள்ள போகிற டக்குன்னு ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பாட் பண்ணலை டீம் க்ரூட்ஸ் ஸோ பட் தே ஆர் நாட் கோனா லீவ் ஆக்சுவலி என் கேம் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம் ப்ரோ ஐ எம் ரியலி சாரி ஓகே ஸோ இண்டியன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அ சோன் ஆக்சுவலி அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஃப் ஐ திங்க் ரைசிங் சோல் இஸ் டூயிங் அ பிரிட்ஜ் பிளாக் ஓவர் ஹியர் பக்காவா லெட்ஸ் கோ என் கேம் எஸ் லெட்ஸ் ஹோப் தி perform better next match because they are really a good team so pathina pakka or zone block pandranga inga and pathina lead torque vandu mele and tags varudhu bro xf are playing yeah bro xf are playing so xf la undu yaar varan pathina janu exovic runking and paraboy yes I think they are the main line up actually naal perume main line up dhaan nenikiren so xfic they have lost here because racing so alaga pomode or kill eduthu ponanga and pathina ரேவன் பிரிகஸ்லேயும் ஒரு ஆள் வந்துட்டு இங்கே லூஸ் பண்ணிக்காங்க ஸோ இட்ஸ் த்ரீ வி த்ரீ ஃபைட் க்ளோஸ் ரேஞ்ச் இன்னும் ஆகலை பிகாஸ் நோ டீம் இஸ் புஷிங் ஈஸ் த பெஸ்ட் என் கேம் இஸ் த பெஸ்ட் நைஸ் ஸோ ஆர்விபியில் வந்து மூணு பேருக்காங்க லோக்கி வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு கவர் கொடுக்குற பொசிஷனில் இருக்கார் இப்போதைக்கு பட் ஆனால் இந்த ஜோன் இங்கே முடிய போது பார்த்தீங்கன்னா ஃபெரிபியா சைடு தான் ஐ திங்க் ஜோன் வில் எண்ட் மேபி ஓய்சன் மைட் நீட் டு கோ டு த ஜோன் அண்ட் ரைசிங் ஸ்கூல் ஆல்சோ வில் நீட் டு கோ டு த ஜோன் ஹியர் ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி பிரிட்ஜ் பிளாக் இல்லாதப்போ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு மூவ் நான் சொல்லும்போது லோக்கிக்கு சாரியான டேக் வருது எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஃப் கிட்ட இருந்தால் ஸோ லோக்கி வாஸ் ஆல்மோஸ்ட் ஒன் ஹெச்பி லேட்னு சொல்லும்போது ஓகே ஃபாக்ஸ் ஹாப்பிங் ரூன்கிங் நாக் வைக்கிறது அழகா ஸோ இட்ஸ் இஸ் இட் அ ரைட் டைம் டு புஷ் ஃபார் அண்ட் ஆர்விபி லெட்ஸ் சீ ஸோ எக்ஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கவர் கொடுப்பு ஒருத்தர் மட்டும் தான் பற்றி கவர் கொடுத்துருக்காரு ஸோ அவர் ஏறி ஃபினிஷ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் பட் ஆனால் ஃபாக்ஸ் ஹாப்பி வந்து என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம் ஓகே பக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு பக் எடுத்து புஷ் பண்ணும்போது பேரா பைக் நாக் பேரா பார்த்தீங்கன்னா இல்லை நாக் வைக்கலான்னு ஒரு பேட் மூவ்னு சொல்லலாம் பிகாஸ் ஃபாக்ஸ் ஹாப்பிங் நாக் ஆக வாய்ப்பு இருக்குது பட் நல்லா ஒரு கவர் பிராடி வந்தார் ஃபாக்ஸ் ஹாப்பி ஒன் ஹெச்பி ஸோ கன்ஃபார்ம் இங்கே நாக் ஆக போகிறாரு எஸ் சொன்ன மாதிரி நாக் ஆகிறாரு அவரும் ஸோ ரூன் கிங் நாக் ஆகிறாரு ஜானு இங்கே நாக் ஆக போகிறது ஜானு அழகாக ஒரு பிராடியை நாக் வைக்கிறாரு ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்கி மட்டும்தான் அண்ட் ஜானு மட்டும் தான் இருக்காரு ஸோ ஒன் வி ஒன் ஃபைட்டு லோக்கி என்ன பண்ண போகிறாரு ஃபஸ்ட்டே கொடுத்துறாரு ஜானு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஜானு ஃபஸ்ட்டே கொடுத்துறாரு ஸோ ஜானு வந்து ஸ்பாட் பண்ணிட்டார் லோக்கி லோக்கி வந்து ஸ்பாட்டாக இருக்கார் பிளைண்ட் இருக்கா பிளைண்ட் லிமிசி ஆக்சுவலி பிளைண்ட் இஸ் நாட் பிளேயிங் திஸ் மேட்ச் பிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரல இப்போது ஸோ லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேட்ஸ் குக் பண்ணி போடுறாரு ஜானுக்கு ஸோ ஒன் வி ஒன் ஃபைட் எடுக்கிறாங்க இந்த இடத்துல ஓகே பார்த்தீங்கன்னா மரத்தில் மாட்டி லோக்கி வந்து இங்கே சாகுறாரு ஸோ பேட் லக் ப்ரோ லோக்கி இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா அவர் நல்லா புஷ் பண்ணார் பட் ஆனால் மரத்தில் மாட்டனால தே லாஸ்ட் இஸ் ஃபைட் அண்ட் எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ கில்ஸோட தே ஆர் ஸ்டில் அலைவ் ஸோ இங்கே வந்து ரிவைவ் பண்ணிடுவாங்க பிகாஸ் நோ டீம்ஸ் இஸ் நியர் டு தெம் மேபி இந்த ஜோன் ஃபினிஷ் ஆகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இருக்குது அண்ட் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சென்டர் ஜோனை பிடிச்சிருக்காங்க அண்ட் எக்ஸ்பி இஸ் நியர் டு தெம் ஓவர் ஹியர் அண்ட் ஆப்லியன் இஸ் எக்ஸகன் மைட் ஹேப்பன் ரியல் ஸோ ஆப்லியன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் ஆடுறாங்க ஸோ ஐ டோன் வாட்ஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க இந்த மேட்ச் அண்ட் டீம் 24 எம்ஆர்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஆடுறாங்க த்ரீ மேன் ஸ்குவாட் ஸோ தே ஆல்சோ மூவிங் டு த ஜோன் ஸோ இந்த சைடில் மூணு டீம்ஸ் இருக்குது அண்ட் நீங்கள் ஃபைட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அண்ட் இங்கே வந்து எக்ஸகன்லாம் ரெண்டு பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு ஆட்டிருக்காங்க அண்ட் க்ரூஸ் இஸ் மூவிங் டு த ஜோன் பேஸ் ஓகே ஃப்ரம் சிவனி தே ஆர் மேக்கிங் எ லாங் ரொட்டேஷன் அண்ட் தே ஆர் கம்மிங் டு த ஜோன் அவங்களோட ரொட்டேஷன் பார்க்கலாம் எங்கேருந்து எங்கே இருக்குன்னு ஸோ ஒரு மாதிரி காட்டுது தப்பு தப்பாக காட்டுது ஸோ ஐ எம் நாட் கோனா சீ திஸ் ரூட் மேப் அகெயின்
ஓகே இன்டென்சிவ்ஸ் ரைசிங் சோல் இஸ் ஹேப்பனிங் அண்ட் பார்த்தீங்கன்னா ரைசிங் இன்டென்சிவ் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி இன்டென்ஸான கேம் பிளே காமிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லணும். எல்லீசரை முடிச்சாங்க அண்ட் இங்கேருந்து ஒரு நாக் வச்சுட்டு புஷ் பண்ணுறாங்க டக்குன்னு. அண்ட் ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இதாக புஷ் பண்ணுறாரு, நாங்கள் நாக் ஆக போகிறான்னு நினைக்கிறேன் எஸ் ஒரு பேட் புஷ்னு சொல்லலாம், அவர்கிட்ட கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் நடுவில் நிப்பாட்டினாரு. ஸோ இங்கே ஒரு நாக் வச்சுட்டாங்க இன்டென்ஸில். ஸோ இன்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மூணு பேர் தெரியல, பட் ரேசர் ரிவைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ மாலி வந்து உழுது ப்ரோ எக்ஸ்பர்ட் டீம் இல் ப்ளே வாட் யூ மீன் ப்ரோ எக்ஸ்பர்ட் எக்ஸ்பெக்ட் டீம் இஸ் பிளேயிங் ஆக்சுவலி அண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஃபயர். ஸோ ஆப்னன் சாண்டோ இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு ஆல்ஃபா எஸ்கேஸ் வச்சு. ஸோ ரைசிங் சோலில் இப்போ த்ரீ மெம்பர்ஸ் ஸ்டில் அ லைஃப் அண்ட் பார்த்தீங்கன்னா ரேசர் இங்கே நாக் ரிவே ஆகிறார் அண்ட் ஃபினிஷ் பண்ணுறாங்க ரோஸ்டரை. ஸோ த்ரீ வி ஃபோர் சுச்சுவேஷன் அண்ட் பின்னாடி முன்னாடி எல்லா சைடும் ஆள் இருக்காங்க ரைசிங் சோலுக்கு. ஸோ ரைசிங் சோல் இஸ் இன் பேட் பொசிஷன். ஃபைசர் இங்கே வந்து நாக் வச்சு தான் ஈஸியாக வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் பொசிஷன் ஹோல்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஸோ எந்த சைடில் பார்த்தாலும் கன்ஃபார்ம் அடி வருவோம். ஸோ தே நீட் டு கெட் ஒன் கெட் ஃபைசர் நாக் அவுட் ஹியர். If not, it's going to be really hard unless they take a 1v1-4 fight and paakala enna nadakku. So Pfizer view paapom. So Pfizer is romba open la irukkaru and paathina or knock vekkiranu nenikiren. Yes, star opening knock a irukkaru and they are going to push this time and paathina inge vandu kasi irukkaru. Kasi enna pandranu paakala. So kasi vandha thana knock aagraru. So last man paathina shots mattum da irukkaru avare finish pandranga. So Raising Soul is out of this game and 90 still in the game பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் செம்ம டேக் விழுது அவங்களுக்கு அண்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஹார்ட் ஷிஃப்ட் அண்ட் இன்டென்ஸ் காட் த சென்டர் ஜோன் ஹியர். முத்தே எவர் தாட் தட் ஆக்சுவலி பிரிட்ஜை கிராஸ் பண்ண நிலமை வரும்னு அவங்க நினச்சிருப்பாங்க, பட் ஆனால் இப்போதைக்கு சென்டர்லேயே போட்டிருக்காங்க அவங்க ஜோன். ஸோ இட்ஸ் ரியலி லக் ஃபார் அதுன்னு தான் சொல்லுவாங்க. 90 வந்து பார்த்தீங்கன்னா டீம் இசட் கிட்ட இருக்காங்க அண்ட் டீம் இசட் வந்து ஆக்சுவலி சரியான ஒரு டேக் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் வண்டிக்கு தான் இங்கே டேக் இருக்குது. அண்ட் ஆப்டி ஒன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு எக்ஸ்ட் செகண்ட் வந்து ஜோன்கில் வரவங்க நினைக்கிறேன், பட் எம்ஆர் ரிசர்ட் இஸ் கமிங் தட் சைட். ஸோ இட்ஸ் கோயின் பி அ ஃபைட் ஓவர் த ஆர் ஓகே எம்ஆர் ரிசர்ட் இஸ் நாட் குட் குட் நாட் திக் அ ஃபைட் பிகாஸ் தே ஆர் கோயிங் ஃப்ரம் அதர் ரொட்டேஷன் ஆக்சுவலி அது டேக்கிங் லெஃப்ட் மோஸ்ட் ஸ்லைட்னு சொல்லும் போது பிளா இங்கே நாக் ஆகிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜோனில் நாக் ஆகிறாரு பிளா. ஸோ ஆர்என் விசஸ் டீம் ஒபே நடக்க போதா பார்த்தீங்கன்னா எஸ் ஐ திங்க் ஆர்என் விசஸ் ஒபே நடக்குது. ஸோ ஆர்என் வந்து ரேஜ் லூஸ் பண்ணிக்காங்க அண்ட் ஒபேல வந்து ஒருத்தர் லூஸ் பண்ணிட்டாங்க, அது யாருன்னு அதை பார்த்துடும் நம்ம. ஸோ ஒபேல யார் லூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி பிலால் வந்து இங்கே லூஸ் பண்ணிக்காங்க ஒபேல. ஸோ ஜெரோத்தி மட்டும் பார்த்தீங்கன்னா ரிவே பண்ண போகிறாரு பிளாவை. ஸோ வந்து பத்தஞ்சரி வந்து ஆக்சுவலி ஜோனுக்குள்ளே வரப்போகிறாரு அண்ட் இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் பாதி இருக்குன்னு சொல்லலாம், பிகாஸ் சென்டர்லேயே வந்து தண்ணி தான் இருக்கு. அண்ட் சென் ஓபி ஒரு பக்கான ரொட்டேஷன் போட்டிருக்காரு, பட் ஈஃபி காட் நாக்ட். ஸோ வந்து கன்ஃபார்ம் ப்ளீஸ் ஷோ எக்ஸ்பெக்ட் ஹிம் ப்ரோ ஐ வில் கன்ஃபார்ம் ஷோ பண்ண சொல்லும்போது ஸ்ட்ரீங்க நாக் ஆகிறார். ஸோ ஆர் ஓகே அதே கொண்டா புஷ் 90 புஷ் ஆர் நாட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு நாக் வச்சுட்டாங்க. ஸோ நல்ல டைம் தான், பட் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா. காவலுக்கு மூணு பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஒரு டேக் இது வண்டி வந்து பஞ்சர் பண்ணுறாரு. ஸோ அந்த ஆக்சுவலி ஜோன்குள்ளே போகிறதுக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது பக்கி அண்ட் வெஹிக்கிள் வந்து பஞ்சர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ வில் ஷோ எக்ஸ்பெக்ட் டீம் ப்ரோ தே ஆர் நாட் டேக்கிங் எ ஃபைட் ஓவர் ஹியர், பட் தே ஆர் மூவிங் டு த ஜோன். ஸோ போட் ஒலியா ஜோன்குள்ளே போகிறாங்க. ஸோ பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு பதிலாக போட் ஒலியா ஜோன்குள்ளே போயிடலாம்னு சொல்லும்போது இக்னைட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணிட்டே வராங்கன்னு நினைக்கிறேன். அப்பா ப்ரீமாக்ஸ் வந்து ஸ்விம் பண்ணிட்டே வராங்கப்பா இவங்க. ஐயோ வெறித்தனமான ஒரு ரொட்டேஷன் தான் சொல்லுவேன் இது, அவங்களுக்கு செம்மையாக அமைஞ்சிருச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு க்ரூட்ஸ் விசஸ் க்ரூட்ஸ் விசஸ் ஒபே இஸ் ஹாப்பினிங் ஐ கெஸ் நோ க்ரூட்ஸ் விசஸ் விச் ஒன் ஓகே க்ரூட்ஸ் விசஸ் பேஸ் இஸ் ஹாப்பனிங். ஸோ பிடிஎஸ் லாக்ஸ் ஓகே பிளாஸ் இஸ் நாட் பேஸ் ஹூ இஸ் பிடிஎஸ் லாக்ஸ் அண்ட் பிளான் போட் உண்மைக்கா எம்ஆர் ரிசல்ட் பொத்தஞ்சேரியா ரொட்டேஷன் பாருங்கள் கைஸ். ஜோனுக்குள்ளே டேமேஜ் வாங்கிட்டு வராங்க. ஸோ இட்ஸ் அ ரியலி குட் டிசிஷன் அன்லஸ் வந்து ஜோன் வந்து ஃபினிஷ் ஆகிட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அகேன் நாக் ஆகிறார் இந்த இடத்துல. ஸோ ஸ்ரீ ரெண்டாவது வாட்டி நாக்காரா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவே ஆகிடுவான் நினைக்கிறேன். நினைக்கமா ரிவே ஆகிறதுக்கு இன்னும் வரல. ஸோ ரிவே பண்ண வந்துட்டாங்க ஸ்வேதா அண்ட் டீம் என் இஸ் இட் நாட் புஷிங் ஆக்சுவலி 9 இஸ் இட் நாட் புஷிங், பட் ஜெரோம் என் செம்மன் டாம் இருக்காரு. அண்ட் ஐ திங்க் தே ஆர் கோனா லீவ் டீம் இஸ் இட் மேக் டு மேக் இட் டு த ஜோன். அண்ட் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் பொசிஷன் தான், இஃப் இ காட் நாக் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ரிவைவ் பண்ண முடியாது. ஸோ ஒன் மேன் லாஸ் ஆகிரும் 90. அண்ட் எஸ் ஆஸ் ஐ சே ஜோன் இஸ் ஃபார் இன்டென்ஸ். ஸோ இன்டென்ஸ்க்கு வந்து ஒரு பக்கான லக்கு தான் சொல்லலாம். ரெண்டு டீமை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க எல்லி சென்ட் அண்ட் ரீசிங் சோல் அண்ட் ஜோன் வந்து ஃபேவர் பண்ணிருக்கு சென்டர் ஜோனு. அண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸப்ட் பேராபாய் இங்கே நாக் ஆகிறாரு அண்ட் பேராபாயோட கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டீம் மொபே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு போக முடியாமல் தே ஆர் டேக்கிங் தி ஸ்மால் காம்பன் சொல்லும்போது ஜானு வந்து தண்ணியில் உழுறாரு ஒரு ஓ மை காட். ஜானு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாடிக்கிட்ட தான் சொல்லணும் ஆக்சுவலி. ரூன் கிங் நாக் ஆகிறாரு ஆக்சுவலி. ஜானு தப்பிச்சாரான்னு கூட சொல்லலாம், பிகாஸ் ஜானு வந்துட்டு ஒரு பண்ண ஒரு மூவ்னால வந்துட்டு கீழே வந்து விழுந்துட்டார் அவர். ஸோ இங்கேருந்து ஜோன்குள்ளே அவர்
ஸ்விம் பண்ணி தான் போனோம். ருன்கிங்கே ரிவைவ் பண்ண சான்ஸே இல்லை, பிகாஸ் ஜோன் வரதுக்கும் 44 செகண்ட் தான். இங்கேயும் மேலே போய் ரிவைவ் பண்ணுறதுக்கு டைம் ஆயிரும். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போகிறாங்க. அண்ட் 90 வந்து பார்த்தீங்கன்னா ஓய்ஸை விட்டுட்டு போகிறாங்க ஜோனுக்குள்ளே. ஸோ இங்கே வந்து கன்ஃபார்ம் ஃபைட் வரும்னு நினைக்கிறேன் அநேகமாக. அண்ட் எக்ஸ் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வழியாக ரொட்டேஷன் போட்டுருக்காங்க. எம்ஆர் ரிசல்ட் வந்து ரொட்டேஷன் போட்டுகிட்டே வந்துட்டாங்க. ப்ளா வந்து போட்டு தரப்போகிறாரோ. ஸோ யூடியூப் டர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே சாகுறாரு. ஐ டோன்ட் ஸ்பெக் ஹிம் வேர் டிட் ஹி ஈவன் டை ஆக்சுவலி. ஸோ யூடியூப் டர்போ எங்கே செத்தாருன்னே தெரில எனக்கு. ஐ திங்க் சம்வேர் ஓவர் ஹியர். அண்ட் ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுல் ரொட்டேஷன் போடுறாரு. பட் அவர் போகிற இடத்துலலாம் டீம் இருக்குன்னு நினைக்கிறேன் அநேகமாக. பிகாஸ் வர்மா ஒயிட்டி சோலோ மேன் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கா டைகோ டீமில். ஸோ பார்க்கலாம் அந்த இடத்துல போய் ஃபைட் எடுப்பாரா. ஸோ ஸ்ரீயை வந்து இங்கே வந்து ஓகே லாஸ்ட் ஒரு மேனுக்குனால ஃபைட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரிகர் இங்கே நாக்கார எல்இசட்டில் ஐ மீன் பேஸில். அண்ட் ஆக்சுவலி தே காட் சம் கவர்ஸ். ஸோ இட்ஸ் நாட் கோன் பி ஹார்ட். அண்ட் பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயும் வந்து பேஸ் வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் இன்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புலக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜோன் பக்கவாக அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு இந்த இடத்துல. அண்ட் எஃப்ஓகே வேலன் வந்து இங்கே ஃபினிஷ் ஆகிறாரு. எந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸில் ஃபினிஷ் ஆகிறாரு. 90 வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நாக் வச்சிருக்காரு டீம் ஓஇசட்டில். அண்ட் 90 ஜெரா ஜென் ஷென் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாக் ஆயிருக்காரு. இப்போ க்ளோஸில் வந்து ஃபைட் இருக்க வந்து பேஸ்கிட்ட. ஸோ கவர் பக்கா வரல நினைக்கிறேன் அநேகமாக டீம் 90 பார்த்தீங்கன்னா. ஓகே சாய் சிவா வந்து இங்கே ஃபினிஷ் ஆகிட்டாரு. அண்ட் ஸ்மோக்கி அண்ட் ஸ்வேதா வந்து பார்த்தீங்கன்னா சமாளி வாங்கிட்டு போகிறாங்க. வண்டியில் வெடிக்கிறதுக்கு நிலமையில இருக்குன்னு சொல்லும் போது குடிக்கிறாங்க. அண்ட் ஓகே வண்டி வெடிச்சிருச்சு பட் ஆனால் யாருக்கு எதுவும் ஆகலை. ஸோ ஆர் அண்ட்ல டெஸ்ட்டை வந்து ஜோன்லேஸ் ஆகிறாரு. அண்ட் நட்ஸும் பார்த்தீங்கன்னா ஜோன்லேஸ் ஆகிறாரு. ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் நினைக்கிறேன் வாம்பயர் அவரும் பார்த்தீங்கன்னா ஜோன்லேஸ் ஆகிறாரு. ஸோ ஆர் அண்ட் வந்து ஆக்சுவலி ஜோன்லேயே வந்து ஃபினிஷ் ஆகிறாங்க. ஸோ டவுன் டு டாப் 12 டீம்ஸ். அண்ட் யார் யாரெல்லாம் சொல்லுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் மட்டும் தான் பார்த்து சென்டர் ஜோனை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. அண்ட் பேஸில் நாக்ஸ் விழுது. 90 விசஸ் பேஸ் வந்து பார்க்க நடந்திருக்குன்னு சொல்லும்போது ஸ்மோக்கிங் நாக் ஆகிறாரு. ஸோ ஸ்வேதா வந்து ரிவே பண்ண வரணும் பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் போட்டு ஹீல் பண்ணுறாங்க அவுட் சைட். ஸோ ஜோனுக்குள்ள வரும்போது கன்ஃபார்ம் டேக் வில்லும் நினைக்கிறேன் அநேகமாக. ஓகே எக்ஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஃபினிஷ் ஆகிறாங்க ஜோனுக்குள்ளேயே. ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அண்ட் தெம் சாரி ப்ரோ. ஸோ ஜோன்குள்ளே பீரஸ் ஆகிறனால வந்து எக்ஸ்பர்ட் டீம் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம். ஸோ டாப் 10 டீம்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா 90 வர்சஸ் பேஸ் க்ளோஸ் ரேஞ்ச் பக்காக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ரெண்டு பேர் இருக்காங்க பேஸில். 90 எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க அந்த டீம்லேயும். ஸோ ரேண்டம் ஸ்ப்ரேஸ் வருது சொல்லும்போது ஆட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு டிகர். அண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஃபினிஷ் பண்ணுறாரு. ஜெரோம் இங்கே நாக் ஆகிறாரு. அண்ட் லாஸ்ட் மேன் லூட் ஜூடு மட்டும் தான் இருக்காது. அவர் ரிவே பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் நேட்ஸ் வரும் பட் ஆனால். ஸோ ட்ரிகர் வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணுறாங்க ஒபேயில். ஸோ பேஸ் ஓகே எக்ஸ்பெ ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா ஜானு லாஸ்ட் மேன் வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு. அண்ட் எக்ஸ்க்கு வந்து ஜோன்குள்ளே பொறுமா இருக்காங்க பட் அவங்களுக்கு ரொம்ப ஓப்பனாக இருக்கும் வேறு. ஸோ தே நீட் டு ஃபைன் சம் வே. அண்ட் க்ரூட்ஸ் ஆல்சோ கம்மிங் இந்த வே. ஸோ தே நீட் டு ஃபைன் சம் பெட்டர் வே டு என்டர் த ஜோன் ஆக்சுவலின்னு சொல்லணும். பிகாஸ் எல்லாமே ஓப்பன் அவங்களுக்கு. அண்ட் வந்து நான் என்டியில் ரெண்டு பேர் அண்ட் பேஸில் ஒரு நாக் ஒருத்தர் நாக் ஆயிருக்காரு கேங்ஸ்டர். ஸோ அவர் வந்து ரிவே பண்ண போகிறாங்க. அண்ட் ஒபே இஸ் ஆல்சோ புஷிங் ஃப்ரம் பிஹைண்ட். 90 ஆல்சோ புஷிங் பேஸ் இந்த இடத்துல. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஹார்ட் ஃபார் பேஸ். லெட் சி கைஸ் லெட் சி வாட்ஸ் வாட் தே கோனா டு. நெட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணுவாங்களாம் பார்த்தீங்கன்னா. ஓகே நெட்ஸ் வந்து ஜெரோம் இஸ் புஷிங் ஆக்சுவலி ஜெரோம் இஸ் புஷிங் ஓவே. ஸோ படுத்துட்டு இருக்காரு ஓ மை காட் படுத்துருக்கு நாக் வைக்கிறாங்க. அந்த கேங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 90 முடிக்கிறாரு கேங்ஸ்டர். அப்சல்யூட்லி பிரில்லியன் ஓவர் ஹியர். ஸோ 1v2 பண்ணி பக்காவாக நாக்ஸ் எடுத்து ஃபினிஷ் பண்ணுறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் 90 ஆக்சுவலி வந்து பக்காவான ஒரு இடத்த பிடிச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு நாக் வர வச்ச கேங்ஸ்டர் பட் ஸ்டில் தி லாஸ்ட் தான் சொல்லணும் அந்த இடத்துல. அண்ட் பின்னாடி வந்து க்ரூட்ஸ் டீம் வர வராங்க. எக்ஸ்எக்கனுக்கு வந்து இது வந்து ஒரு பேட் சுச்சுவேஷன் தான் பிகாஸ் க்ரூட்ஸ் வந்து வந்துட்டாங்களா பின்னாலேருந்து ஈஸியாக அடிச்சுடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் சாவாரான்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வலி இருக்குது தண்ணியில் சாகிறதுக்கு. எஸ் தண்ணியிலே சாகிறாரு ட்ரிமோஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்தார் மோடி ஓப்பி அவரே வந்து ஆனால் ஃபினிஷ் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் வந்து ஜோனுக்குள்ளே ஆல்மோஸ்ட் சென்டர் ஆக போகிறாங்க. அண்ட் தே காட் 6 கில்ஸ் டு தி நேம். ஸோ ஜோனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 7 இப்போதைக்கு. பட் ஆனால் தே ஆர் 2 ஓப்பன் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க. லெட் சி வாட்ஸ் தேகோனா சஸ்பெக்ட் நாக் ஆகிற சொன்ன மாதிரி ரொம்ப ஓப்பன் அவங்களுக்கு. அண்ட் ரேண்டம் ஸ்ப்ரேஸ் கன்ஃபார்ம் வரப்போகுது. வேறு ஓஎஸ் எக்ஸ்பெர்ட் வாடி மீன் ஓஎஸ் எக்ஸ்பெர்ட் ப்ரோ. அண்ட் கேங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸில் வந்து கூச்சி சாகிறார். ஸோ லாஸ்ட் மேன் சண்டே நினைக்கிறேன் பேஸில் ஒருத்தர் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் ஃபினிஷ் ஆகிறார். அண்ட் ஓஎஸ்எல்ல இப்போதைக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஸ்வேதா அண்ட் ஸ்ரீ. அண்ட் ஓகே டீம் ஒபே விசஸ் இன்டென்ஸ் இஸ் ஹேப்பனிங். அண்ட் ஒபேல வந்து ஒரு நாக் ஆகிருக்காரு அவர் ரிவே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்டென்ஸ் வந்து தேர் புஷிங் ஒரு நாக் இருந்தாலும் தேர் புஷிங் சொல்லும்போது எஸ் ஃபைசர் புஷ் பண்ணுறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் லாக்ஸ் வந்து நாக் வைக்கிற அழகா. ஸோ க்ரென்ஷா நாக் ஆகிறாரு. க்ரென்ஷா வந்து பார்த்தீங்கன்னா கில்ல கன்ஃபார்மே பண்ணிவிடுறாரு இன்டென்ஸில். ஜாக்ஸ் மட்டும் தான் இருக்காரு அவருக்கு பார்த்தீங்கன்னா லிட்டு ரேசர் ஏறாரு. அண்ட் ரேசர் இங்கே நாக் ஆகிறாரு ஓ மை காட் ஹீ கோனா கன்ஃபார்ம் ஹீ ஸ்கில்ஸ் டூ சொல்லும்போது எஸ் ரேஸ் இன்னொரு ரேசர் வந்து வராரு. அண்ட் வர்மா ஒயிட்டி லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் ஸ்வேதா வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்ஃபா நாக் ஆகிறாரு. எம்ஆர்இ ஜட்டர் ரீப்பர் நாக் ஆகிறாரு. ஸோ லாஸ்ட் 2 மேன் ஆன் சஸ்பெக்ட் மட்டும் தான் எக்ஸ்கனில். ஸோ ஜாக்ஸ் வந்து ஒரு பக்காவான ஒரு நாக் வச்சாரு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்லுவேன் பிகாஸ் டூயிங் இட் ஃபார் ஹிஸ் டீம். ஸோ சோலாவாக இருந்து ஃபினிஷ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லும்போது நான் நர்வஸ் வந்து இங்கே வந்து ஃபினிஷ் ஆகிறாரு. ஓகே ஓ இஸ் ஸ்ரீயை வந்து பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் அநேகமாக புஷ் பண்ணுறாரு.
இங்க வந்து ஃபைட் எடுக்கிறான் ஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா M762 வச்சுட்டு அழகா வந்து ஃபினிஷ் பண்றாரு. ஸோ டீம் ஒபே இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம் அண்ட் ரீப்பர் நாக் ஆயிருக்காரு, ஆல்ஃபா நாக் ஆயிருக்காரு அண்ட் நானா நாக் சஸ்பெக்ட் நாக் ஆகிறாரு அண்ட் நான் வந்து ரிவைவ் பண்றாரு இந்த இடத்துல. ஸோ டாப் த்ரீ டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஇசட் எக்ஸகன் அண்ட் எம்ஆர் இசட் தான். ஸோ எக்ஸல் ரீப்பர் அண்ட் ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்குள்ளே இருக்காங்க, பட் தேர் நாக் அவுட் அண்ட் வந்து எக்ஸகன் ஐ திங்க் தேர் கோனா ஃபினிஷ் இன் தேர்ட் பொசிஷன் அண்ட் ஓஇசட் நாட் கோனா லீவ் திம் ஸோ சஸ்பெக்ட் நாக் ஆகிற ஆன் அவன் இங்கே ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டூ டீம்ஸ் ஓஇசட் அண்ட் எம்ஆர் இசட். ஸோ டூயிகாஸ் ஈவன் தாட் தட் எம்ஆர் இசட் வில் எண்ட் அப் இன் டாப் டூ பிகாஸ் தேவர் இன் அ சுச்சுவேஷன் தட் பிரிட்ஜ் பிளாக் இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் உள்ளே கூட போக முடியாத சுச்சுவேஷன் சொல்லும்போது பிளா வந்து ஸ்வேதா அவங்க நாக் வைக்கிறாரு. ஸோ ஸ்வேதா உடனே ஃபினிஷ் பண்ணுறாங்க. லாஸ்ட் கை ஸ்டாண்டிங் ஃபார் மோஇசட் ஸ்ட்ரீம் ஆடுதா இருக்கார் அண்ட் ஒன் வித் சுச்சுவேஷன் ஃபார் ஹிம். ஸோ ஒரு கில் தான் இருக்குது அவருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா டீம் கில்ஸ் வந்து த்ரீ கில்ஸ். ஸோ தே எம்ஆர் இசட் இஸ் புஷிங். ஸோ லெட்ஸ் சீ வெதர் ஹீ வில் கெட் ஒன் மோர் கில் ஆர் எம்ஆர் இசட் வந்து சேர்ந்து புஷ் பண்ணிடுவாங்களா பார்க்கலாம் வர. அண்ட் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எம்ஆர் இசட் வந்து புஷ் பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல அண்ட் ஓஇசட் ஸ்ரீ வந்து ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணோம். ஸோ லெட்ஸ் சீ வாட் ஹீ இஸ் கோனா டூ. So let's see whether he can pull off something incredible over here. Okay, smokes poda pora nanikranaingma, but he just watching out for teams and smokes vandu potukkar. So nades varudhu avarku and smokes la. So or nade vandha innor nade varudhu nanikran. Yes, nade la konjam damage irukku, but ana idha aagala somadhu inga knock vekka pora nanikran. Blava and pathina finish pandranga, or pakkavana flank adich vandu finish pandranga. OST and MRZ is winning this game with 6 kills. So now on the expect பண்ணவே இல்ல MRZ will win this game because the rotation intense got the center zone actually. So last zone வரைக்கும் அவங்க தான் ஃபேவர் பண்ணுச்சு. ஸோ இன்டென்ஸ் வந்து புஷ் பண்ணது வந்து ஆக்சுவலி ஒரு பேட்னு சொல்லலாம் பிகாஸ் ஒபே வந்து ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு, பட் ஸ்லாக்ஸ் ஹேட் த அப்பர் ஹேண்ட் ஹண்ட் ஹீ டிட் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் அண்ட் ஹீ டிட் அ சம் அமேசிங் ஜாப் ஓவர் தேர். ஸோ பக்காவாக வந்துட்டு ரெண்டு நாக் வச்சு ஃபினிஷ் பண்ணி விட்டாரு. ஸோ அந்த இடத்துல தான் பேக் ட்ராப் ஆச்சு இன்டென்ஸ்க்கு அண்ட் ஈஸிலி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க பிகாஸ் டூ ஓப்பன் ஃபார் தெம் அட் த டைம். ஓகே கைஸ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஐ மீன் எப்படி சொல்கிறது, உங்கள் சப்போர்ட் தான் வந்து எங்களை இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல ஸ்கிரிம்ஸ் நடத்த முக்கியமானு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ இசர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கில்ஸோட செகண்ட் பொசிஷன் பிடிக்கிறாங்க அண்ட் தே ப்ரிடிக்ஷன் வாஸ் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் தான் சொல்லணும், பட் தே ஜோன் வந்து ஹார்ட்ஷிஃப்ட் பண்ணது தே கான் டூ எனி திங் பிகாஸ் ஓஇஸ் வந்து அழகாக சென்டர் ஜோனை பிடிச்சிருந்தாங்க ஸ்டார்டிங்லே, பட் ஹார்ட் ஷிஃப்ட்னால தே நீட் டு மூவ் அனதர் பிளேஸ் நெக்ஸ்ட் ஐடி பாஸ் டைம் ப்ரோ. நெக்ஸ்ட் ஐடி பாஸ் டைம் வந்துட்டு வித்தின் 10 minutes வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ நோனி டு வரி அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கில்ஸோட தேர்ட் பொசிஷன் பிடிச்சிருக்காங்க பிகாஸ் தேவர் டூ ஓப்பன் நோ கவர் ஃபார் தேம் ஆக்சுவலி அந்த இடத்துல. ஸோ ஸ்மோக்ஸ் தவிர வேறு எதுவும் போட்டு வர முடியல, ஸ்மோக்ஸ் அவங்க கிட்டே இல்லை நினைக்கிற ஜோன் வர ஸ்டார்ட் ஆனால சீக்கிரம் வந்துட்டாங்க அவங்க அண்ட் ஒபே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கில்ஸோட ஃபோர்த் பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பிரிட்ஜ் பிளாக்ல அவங்க ஆகணும்னு நினைக்கிறேன், ரைசிங் சோல் வந்து பிரிட்ஜ் பிளாக் போட்டதாங்க, பட் என்ட்ரன்ஸ் வந்து ரைசிங் சோலை ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்க வந்து பிரிட்ஜே வந்து ஃப்ரீயாக விட்டாங்க சொன்னதுனால பிளாஸ் எல்லாருமே என்டர் ஆகிட்டாங்க அண்ட் ஒபே மேனேஜ் டு என்டர், பட் ஸ்டில் ஆக்சுவலி இன்டென்ஸ்ல மாதிரி செத்துருக்கணும், பட் ஸ்லாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ஃபைட் எடுத்தார் அந்த இடத்துல. ஒபேல வந்துட்டு அழகாக ஒரு நாக்கு வச்சார் ஃபைசரை அண்ட் ஃபைசரை ஃபினிஷ் பண்ண பிறகு ராட் டூ ஏர்னு ஒருத்தருக்கார் ரேசர் தான். ஸோ அவர் வந்துட்டு அவர் அழகாக நாக்கு வச்சு ஃபினிஷ் பண்ணார். ஸோ வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஸ்லாக்ஸ் அண்ட் தே ஃபினிஷிங் ஹையர் பொசிஷன் தென் இன்டென்ஸ். ஆக்சுவலி இன்டென்ஸ் ஹேண்ட் த சென்டர் ஜோன், பட் ஸ்டில் ஒபே ஃபினிஷிங் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் அண்ட் இன்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பொசிஷனில் பிடிக்கிறாங்க, பட் இன்டென்ஸ் ஹேவிங் த ஹையஸ்ட் கில்ஸ் இன் திஸ் மேட்ச்னு சொல்லுவேன் பிகாஸ் தே ஹாவ் 12 கில்ஸ் டு தே நேம். ஆக்சுவலி எல்இசரை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நோவாலா அண்ட் ரைசிங் சோலை ஃபினிஷ் பண்ணாங்க பிரிட்ஜ் சைடு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 4 கில்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ தே ஆர் ஃபினிஷிங் அட் ஃபிஃப்த் பொசிஷன் அண்ட் தே திங் ஐ திங்க் தே வில் பி ஆல்மோஸ்ட் இந்த டாப் சொல்லும் பிகாஸ் தே கார் மோர் நம்பர் ஆஃப் கில்ஸ் அண்ட் சிக்ஸ்த் பொசிஷனில் இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா டீம் டைக்கோ. ஸோ டீம் டைக்கோவில் வர்மா வைடி லாஸ்ட் மேனாக இருந்தார், பட் முடிச்சு விட்டாங்க அண்ட் டைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா 4 கில்ஸோட தே காட் சிக்ஸ்த் பொசிஷன் அண்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துட்டு 90 ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ 90 ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லா சைலேருந்து அடி விழுந்துச்சு, ஒபேட்லேருந்து அடி விழுந்துச்சு, இன்டென்ஸ்லேருந்து அடி விழுந்துச்சு. ஸோ தோ தே ஹேட் நட் தே கான் ஈவன் டூ எனி திங் டு பி ஹானஸ்ட் பிகாஸ் எந்த சைடில் கவர் தான் எல்லா சைலேருந்து அடி விழுந்துச்சு, பட் ஸ்டில் தே மேனேஜ் டு ஃபினிஷ் 90 அண்ட் தே காட் 7 கில்ஸ் ஓவர் ஹியர் அண்ட் கேங்ஸ்டர் டிட்ஸ் அமேசிங் ஜாப் தான் சொல்லுவேன் பிகாஸ் ஹீ காட் நாக் அவுட் அண்ட் 90 வாஸ் புஷிங் ஹீ காட் ரிவைவ் ஹீ ஹீல் ஹிம் செல்ஃப் அண்ட் பார்த்தீங்கன்னா 1v2 பண்ணார். ஸோ இட் வாஸ் ரியலி அமேசிங் அண்ட் பிரில்லியன் அண்ட் க்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 kills 8th பொசிஷன் ஆக்சுவலி ஃபினிஷ் பண்ணிக்காங்க அண்ட் ஜோன் தண்ணி வழியாக ஜோன்குள்ளே வந்தாங்க. ஸோ அப்போ வரும்போது ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அண்ட் 90 வந்து பார்த்தீங்கன்னா 0 மட்டும் 1 kill எடுத்து 9th பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. ஸோ தி ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் பேஸ் ஓவர் ஹியர், பட்
பேஸ் கேங்ஸ்டர் ஹேட் த அப்பர் ஹேண்ட் ஸோ செத்துட்டாங்க அவங்ககிட்ட. அண்ட் எக்ஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3 kills 10 positions. ஸோ ஆர்விபி விசஸ் எக்ஸ்எஃப் பார்த்தோம், ஒரு பக்கமான ஃபைட் நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து அவங்களுக்கு 3 kills கிடச்சிருக்கு. அண்ட் ஜோன்குள்ளே வரும்போதே பார்த்தோம் ஜானு வந்துட்டு மக்கியை பறக்க விட்டு ஸ்டாப் பண்ணாமல் தண்ணியிலே போய் விழுந்தார். அண்ட் ட்ரிங்கிங் அந்த இடத்துல நாக் ஆனார். ஸோ ஜானு தண்ணியிலே வரும்போது செத்துட்டார். அண்ட் எக்ஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா 0 kills 11th position. ஸோ அவங்க ஃபைட் வந்து ஆக்சுவலி எடுக்கவே இல்லை, ஜோனஸ் தான் செத்தாங்க. அண்ட் இக்னைட் வந்து பார்த்தீங்கன்னா 4 kills 12th position. நம்ம இக்னைட் விசஸ் என் கேம் பார்த்தோம் ஸ்டார்டிங்லேயே ஒரு பக்கமான ஃபைட் ஆக்சுவலி. ஸோ என் கேம் வந்துட்டு ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, பட் இக்னைட் வந்து தி ரென் லூஸ் இட். ஸோ கிலோ பல்ட் மட்டும் தான் லூஸ் பண்ணாங்க. அண்ட் ஜோனுக்குள்ளே வரும்போது தி ஆல்சோ டயட் பார்த்தீங்கன்னா தண்ணியிலே மாட்டி ஸ்லோவாக வந்து ஜோனில் மாட்டிக்கிட்டாங்க அவங்க. அண்ட் ஆரன் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் மட்டும் ஒரு கீழ் எடுத்துகிட்டு 13th positionல முடிக்கிறாங்க. ஸோ அவங்களும் ஜோனுக்குள்ளே வரும்போது தான் செத்தாங்க ஆக்சுவலி. எல்லாருமே ஜோன் தான் செத்தாங்க, பிகாஸ் வந்து பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு வர ஜோனு ப்ளஸ் மிலிட்ரி பேஸ் ஜோனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அண்ட் டீம் ரைசிங் சோல் வந்து பார்த்தீங்கன்னா 1 kill. ஸோ அது வந்துட்டு 1 kill எடுத்திருக்காங்க. அது யாரோட கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்விபியில் வந்து ஒரு கில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், நோ நோ ஆர்விபி இல்லை. ஸோ வேறு எங்கேயும் வந்து அந்த ஒரு கில் எடுத்துருக்காங்க. அந்த ஒரு கில் எடுத்துகிட்டு 14th position. ஸோ நம்ம வந்து இன்டென்ஸ் விசஸ் ரைசிங் சோல் பார்த்தோம் பிரிட்ஜ் சைடு, ஒரு பக்காவான ஃபைட்டு. ஆக்சுவலி ரைசிங் சோல் வந்து ஒருத்தர் நாக் ஆனார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் வந்து அழகாக இன்டென்ஸில் ஒரு நாக் வச்சார், பட் ஸ்டில் இன்டென்ஸ் ஹேட் த அப்பர் ஹேண்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஃபைட் அந்த இடத்துல போணுச்சு. அண்ட் ஆப்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிற அந்த 15th positionல. அண்ட் ஆர்விபி வந்து பார்த்தீங்கன்னா 3 kills 16th position. அண்ட் என் கேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 kill 17th position. ஸோ ப்ரிமாக்ஸ் வந்து ஒரு ஃபைட் பார்த்தோம், 17th positionல முடிச்சிருக்காங்க அந்த ப்ரிமாக்ஸ் ஃபைட்டு அப்புறம். அண்ட் எல்லிசர் வந்து பார்த்தீங்கன்னா 0 kills 18th position. அண்ட் எஃப்ஒர்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 kills 19th position. ஸோ டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 kill 20th position. ஓகே. ஸோ ஆர்விவியில் வந்து ஒரே கில்ல மட்டும் கன்ஃபார்ம் பண்ணார் ரெக்ஸஸ். ஸோ நல்ல ஃபைட். ஸோ எங்கே போயிருங்க, செகண்ட் மேட்ச் இருக்குது, மறக்காமல் வந்துடுங்க கைஸ். Hey!
Hey!
வெல்கம் பேக் மக்களே, வெல்கம் பேக். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மேட்ச் பார்த்துருந்தோம். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டே பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபைட்டு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மிரன்மார் மை ஃபேவரட் மேப் பீஸு. ஸோ கன்ஃபார்ம் வந்துட்டு ஒரு பக்காவான இதாக இருக்க போது. ஸோ இந்த மேட்ச்க்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஸோ எல்லா டீமும் வந்து லாஸ்ட் ஒன் அட்லீஸ்ட் ஒரு 50 அலைவ் இருப்பாங்க, 17 வந்துருக்காங்க. ஸோ விச் இஸ் ரியலி ஓகே, இன் சென்ஸ் லைக் இட்ஸ் இனஃப் டு பி ஹானஸ். ஹாய் ப்ரோ. ஓகே, நிறையா வந்துட்டு நிறைய பேர் மிஷின் சேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துருவோம். டிடி இருக்கா? டிடி இல்லை ப்ரோ, டிடியாக வந்துட்டு இல்லை ஃபஸ்ட்டு இப்போதைக்கு. டிடி ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க. அண்ட் ஹேஷ்டேக் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம், டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் டேக் அ சீட் அண்ட் என்ஜாய் த ஷோ ப்ரோ. அண்ட் கோஸ்ட் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஆப்லிவ் நீ ஸ்போர்ட் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம். ஸோ எஸ், ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மேப் வைஸ் பார்த்தீங்கன்னா கேம்போ மில்டர் டு வேலடேமார். ஸோ இந்த சைடு தான் போயிட்டுருக்கு. அண்ட் இட்ஸ் இட்ஸ் கோயிங் இந்த சென்டர். ஸோ எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கான போகிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் போட்டோ பரைஸோ ரூயின்ஸ் அந்த மாதிரி சைட்லாம் போனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஸ்டில் கிளைட் பண்ண ஈஸி. அண்ட் ஓகே, லெட்ஸ் சீ வேர் ஆர் த டீம்ஸ் ஆர் கோயிங் ஆக்சுவலி. ஸோ ஆரன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட நார்மல் ஸ்ப்ளிட் ரூட்டுக்கே போகிறாங்க. அண்ட் ஆப்லிவியன் வந்து லாஸ்ட் லேனர்ஸ் போக போகிறாங்க இந்த நார்மல் ரூட். அண்ட் ஹெக்ஸகன் வந்து ஆக்சுவலி எல்லா சார் போவாங்க, ரைசிங் சோல் எல்லா சார் போவாங்க. பட் இன்றைக்கி வந்து மாறாக 4 டீம் போயிருக்கு. F4K, ரைசிங் சோல், ஹெக்ஸகன், எம்ஆர், ரிசெட், ஐ மீன் டைகோ. ஸோ 4 டீமு இங்கே வந்துட்டு ஒரு பக்கமான ஃபைட் நம்ம கன்ஃபார்ம் பார்க்கலாம். பிகாஸ் ஹெக்ஸகன் வந்துட்டு இந்த இடத்துல எப்போவுமே இறங்கினாங்கன்னா கன்ஃபார்ம் வெளில வந்துடுவாங்க ஈவன் எந்த டீம் வந்தாலும். பட் இட்ஸ் கோயின் டு பி ரியலி ஹார்ட் ஃபார் தெம் டு பி ஹானஸ்ட், பிகாஸ் ரெண்டு டீம் இருக்குது. ஸோ இஃப் தே டேக் ஃபைட் ஏர்லி மீன்ஸ் சம் டீம் வில் அதர் டீம் வில் கன்ஃபார்ம் தேர்ட் பார்ட்டி பண்ணுவாங்க. ஸோ குனா வி ஹார்ட், பட் ஸ்டில் செம்மையாக ஸ்ப்ரெட்டாக இறங்கியிருக்காங்க. ஒரு இடத்த லாக் பண்ணோம் எல்லாரையும் அப்படி சொல்லிட்டு. அண்ட் F4K இஸ் டைகோ குனா ஹேப்பன் ரியலி சூன் தான் சொல்லுவேன், பிகாஸ் தே ஆர் டூ நியர். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரேர் இஸ் ஹேப்பனிங். ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரேர். ஸோ ரேர் லாஸ்ட் கேம் வரல. அண்ட் ரேர் இஸ் எக்ஸ்பி வேற. ஓகே, சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மவுண்டனோவில் தான் நடக்குது. ரேர் ரெண்டு நாக் வச்சுட்டாங்க எக்ஸ்எஃப்ல, எக்ஸ்பியில். ஸோ எக்ஸ்பியில் ரெண்டு பேர் இருக்காங்க இப்போதைக்கு, பீட்டர் அண்ட் மேட் மட்டும் தான் இருக்காங்க. அண்ட் எல்லா இடத்துல ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எங்கே கவர் பண்ணுறதே தெரில. எல்இ சர்வீசஸா? ஓகே, எக்ஸ்பி வந்து இன்னொருத்தர் வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு லாஸ்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஏலியன் லெக்ஸ் ஃப்ளாஷ் வந்து நாக் ஆகிருக்காரு. ஸோ லாஸ்ட் 2 கேகே அண்ட் ஷேடோஸ் இங்கேருந்து ஃப்ளாஷ் ரிவைவ் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். எஸ் ரிவைவ் ஆக போகிறாரு. அவர் டீம்மேட் வந்து ரிவைவ் பண்ணணும், ஷேடோக்கே ரிவைவ் பண்ண வந்துட்டார். ஸோ ஓஇ சர்வீசஸ் டைட்டன்ஸ் ஆல்சோ ஹேப்பனிங் இங்கே சொல்லணும். ஸோ ஓஇ சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அண்ட் டைட்டன்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 மேன் லாஸ் பண்ணிட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா எஸ் ஓஸ் அண்ட் லிட்டை இங்கே வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போதும் போல சும்மா கேரளால ஓஇ சர்வீசஸ் டைட்டன்ஸ் ஆஸ் யூஸ்வல் ஹேப்பனிங். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னமும் கைட் பண்ணிருக்காங்க ஆப்லிவியன். ஸோ ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹாஜ் சைடே போட்டிருக்கு. ஸோ சென்டராக தான் இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ அவங்க வந்து ஃபைட் எடுக்கலாம் பொறுமையாக அந்த 3 நிம் டீமும் சொல்லிகிட்டு இருக்கும்போது டைக்கோ இங்கே ஃபினிஷாக பண்ணி விட்டாங்களா? எஸ் டைக்கோ அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணி கொடுக்காங்க. எல்லிசர் வந்து ரேரில் கேக்கே நாக்கு வச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல 2 கில்ஸு, ஹெக்ஸகனுக்கு 2 கில்ஸ் நினைக்கிறேன் அநேகமாக. ஸோ ஹெக்ஸகன் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனுக்கு 1 கில்லு. ஸோ பங்கு போட்டு அடிச்சிருக்காங்க அவங்கள. அண்ட் எக்ஸ்பி வந்து பார்ப்போம் நம்மளுக்குன்னு, ஐ மீன் ரேர் விசஸ் எக்ஸ்பி நடந்துட்டுச்சு. ஸோ ரேரில் வந்து பார்த்தீங்கன்னா கேகே நாக் ஆயிருந்தார். ஃப்ளாஷுக்கு வந்து 1 HP. அண்ட் எம்ஆர் ரிசர் விசஸ் ஆப்லிவியன் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் ரைட் ஹியர். ஸோ எல்லா இடத்துலையும் ஃபைட்டு. பீட்டர் வந்து இங்கே ரிவைவ் ஆகிறார் நினைக்கிறேன். எஸ் பீட்டர் ரிவைவ் ஆகிறார். எம்ஆர் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இக்னைட் வந்து எல்போ நடக்குது. அண்ட் ஐ திங்க் தே ஆர் புஷிங் ஆக்சுவலி, வந்து புஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக எல்இசட் எக்ஸ்பியை. ஸோ கேபி மேலேயே இருக்கார் கேபி ஆக்சுவலி. ஸோ அவர் எப்படி வந்து மேலே வந்தாருங்கிறது தான் டவுட் இப்போது. ஸோ கேபி மேலேயே இருக்கார் பார்க்கலாம். அண்ட் எக்ஸ் ஃபால்கன் விசஸ் ஐ மீன் இமீன் இங்கேட் விசஸா எம்ஆர் ரிசர்ட் அங்கேயே போயிட்டு இருக்கு. எங்கே தான் ஃபைட்டு கவர் பண்ண போவேன் சொல்லும் போது எம்ஆர் இதில் ஒருத்தர் வந்து ஃபினிஷ் பண்ணி விட்டுருக்காங்க. அண்ட் இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஃபினிஷ் பண்ணிட்டு இன்னொருத்தர் நாக் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க இப்போதைக்கு, கிலோ போல்ட் அண்ட் யூடியூப் டர்போ. ஸோ யூடியூப் டர்போ அண்ட் கிலோ போல்ட் லெட்ஸ் வாட்ச் தே வாட் தே கோனாடு அதே கோனா ரிவைவ் ஹிஸ் டீம்மேட்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரிவைவ் பண்ணலை இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது கிலோ போல்ட் நாக் ஆகிறாரு இந்த இடத்துல. ஸோ ஓப்பன்லாம் வந்து மாட்டி நாக் ஆகிறாரு பிகாஸ் மேலே வந்து செம்ம ஓப்பன் அண்ட் அவர் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க உடனே. ஸோ இங்கே வந்து ரிவைவ் பண்ண போகிறார் யூடியூப் டர்போ ஃபினிஷ் வந்து எஸ் ரிவைவ் பண்ண போகிறாரு. ஸோ சேஃபாக உட்காந்து ரிவைவ் பண்ணுறாரு இப்போதைக்கு. பட் டோர் வேறு ஓப்பனாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறார்னு பார்த்தீங்கன்னா தேவத்தை குதிக்கிறாங்க அண்ட் புஷ் பண்ணுறாங்க. எஸ் தே ஆர் புஷிங் ஹிம். ஓகே, ஸோ ரிவைவ் பண்ணிடுறாரு. ரிவைவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். யூடியூப் டர்போ வந்து அவரை ஹோல்ட் பண்ண போகிறான்னா பார்த்தீங்கன்னா எஸ் வந்து ஃபைட் எடுக்கிறாரு. பட் வந்து
டாக் மட்டும் அவரால் குடிக்க முடிஞ்சு நாக் எதை வைக்கிறாங்க வந்து புஷ் பண்ணுறாங்க அவர் நாக் வைக்கிறாரு அண்ட் இன்னொரு நாக் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எஸ் இன்னொரு நாக் வைக்கிறாங்க எம்ஆர்இஸ் லாஸ்ட் மேட்ச் அன்றைக்கு நான் சொன்னது அவரே ஃபினிஷ் பண்ணுறாங்க எம்ஆர்இஸ் அவுட் ஆஃப் தி பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டு 2v5 பண்ணி 2v3 பண்ணி இந்த டீமை முடிச்சுட்ருக்காங்க ஸோ எம்ஆர்இஸ் இஸ் அவுட் ஆஃப் தி கேம் சொல்லுவேன் அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேர் விசஸ் எக்ஸ்பி விசஸ் எல் இஸ் இட் ஹேப்பனிங் இருந்துச்சு ஸோ எக்ஸ்பியில் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க முடிச்சிட்டாங்க அண்ட் ரேரில் ஒரு நாக் இருந்துச்சு அவரை வந்து ரிவைவ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல ஸோ 3v4 இப்போ அவங்களுக்கு ஸோ பார்க்கலாம் ரேர் வந்து ஃபைட் எடுப்பாங்க இல்லை பேக் அடிப்பாங்கலாம் பார்க்கலாம் அண்ட் ஆர்விபி வந்து பார்த்திங்கன்னா ஹசியண்டா சைட் லூட் பண்ணுவாங்க எப்போதுமே ஸோ அதே மாதிரி வந்து ஹசியண்டா சைட் லூட் பண்ணிட்டு வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொட்டேட் பண்ணிருக்காங்க ஸோனுக்கு அண்ட் நீங்கள் வந்து எஃப்ஆர்கேஸ் ஹெக்ஸகன் இஸ் ஆல்சோ மைட் ஹேப்பன் ரிசூன் சொல்லும்போது டோனிங்க நாக் ஆறாரு ரா ஓபி நாக் ஆறாரு ஹெக்ஸகன் கிட்ட ஸோ ரெண்டு நாக் எஃப்ஆர்கேல இட்ஸ் அ ரைட் டைம் டு புஷ் ஃபார் தெம் ஆக்சுவலி ஹெக்ஸகன் அண்ட் ரீப்பர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஃபிளாங்க் அடிக்கிறாரு பக்காவா ஸோ வண்டி எடுத்துகிட்டு ஃபிளாங்க் அடிக்கிறாங்க நினைக்கிறோம் மலை மேலே ஏற போகிற ஆறான்னு பார்த்திங்கன்னா ஐ திங்க் இஸ் கோனா டூ தட் தட்ஸ் அ ரியலி குட் மூவ் அமேசிங் மூவ்னு சொல்லுவோம் சொல்லும்போது ஜாண்டிங்க நாக் ஆறாரு ஸ்லாக் கிட்ட ஸ்லாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஜாண்டிக்கு தெரியவே இல்லை ஓப்பனில் வந்து ஜாண்டி மாட்டியிருக்காரு அண்ட் ரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக் அடிக்கணும் சொல்லும்போது சஸ்பெக்ட் வந்து நாக் ஆகிறாரு ரீப்பர் வந்து இப்போ கன்ஃபார்ம் பேக் அடிச்சே ஆகணும் ஸோ ஒரு கவுண்டர் நாக்ஸ் விழுது எக்ஸங்கலில் ரெண்டு நாக் விழுது அண்ட் எஃப்ஓர்கே ஐ திங்க் தேகனா தேர் நாட் கோனா கிவ் எனி டைம் பிகாஸ் தூக்க போகிறார் டோனியை தூக்கி கன்ஃபார்ம் புஷ் பண்ணிடுறாங்க அண்ட் இங்கே வந்து ஸ்ட்ரீ வந்து நாக் ஆகிறாரு ஓஇசெட்டில் இங்கே வந்து ரீப்பர் வந்து ஆக்சுவலி ஜாண்டியை ரிவைவ் பண்ண போவார்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஜாண்டியாரோ ஓப்பனில் வந்து ரிவைவ் வாங்க வந்துட்டுருக்காரு அண்ட் ஸ்வேதா நோக்காராங்க டைட்டன்ஸ் கிட்ட ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் சொல்லும் போது யாரும் பார்த்தீங்கன்னா யூடியூப் யுவா மட்டும் தான் இருக்காரு ஸோ யூடியூப் யுவாவும் பார்த்தீங்கன்னா 1 HP அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஓஇஸ் இட் கோயிங் டு பி அவுட் ஆஃப் திஸ் கேம் தான் சொல்லுவேன் பிகாஸ் கவர் வருது டைட்டன்ஸ் கிட்டேருந்து ஸோ டைட்டன்ஸில் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் வந்து ரிவைவ் வாங்கணும் ப்ளஸ் டைட்டன்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க அண்ட் ஆனந்த் வந்து டோனி நாக் வைக்கிறது இந்த இடத்துல ஸோ ஆனந்த் வந்து ஒரு பக்கமான கவுண்டர் நாக் வருது அண்ட் ஒரு நாக் வந்து இருக்குது எஃப்ஓர்கேல அகெயின் நாக் ஆயிருக்கு சஸ்பெக்ட் வந்து ரிவே பண்ண சொல்லும்போது ஆனந்த் நாக் ஆகிறாரு சேட் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் இந்த வே ஜாண்டி அண்ட் ரீப்பர் மட்டும் தான் இருக்காங்க அண்ட் சஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பின்னாடி போயிட்டு ரிவே வாங்க போகிறாருன்னு நினைக்கிறேன் டைட்டன்ஸ் நாக் நாக் ஆகிறார் யூடியூப் ஓட்டை யூடியூப் ஓ நாக் ஆகிறாரு ஸ்ட்ரீம் மட்டும் தான் பதுக்கிருக்காரு ஸோ ஸ்ட்ரீ என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம் ஸோ ஸ்வேதா மட்டும் தான் இருக்காங்க ஸ்வேதாவுக்கு 1 HP ஹீலிங்ஸ் ஒன்றுமே இல்லை ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபினிஷ் பண்ணுறாரு ஸ்பிரிட்டி ஸோ ஹெக்ஸகனில் ஒரு கேஷுவலிட்டி அண்ட் ஸ்வேதா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பிகாஸ் ஹீலிங்ஸ் இல்லை ஸோ பேக் அடிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை அவனு சொல்லும்போது ஜாண்டியும் நாக் ஆகிறார் ஸோ லாஸ்ட் மந்த் ரீப்பர் மட்டும் தான் பதுக்கியிருக்காரு ஸோ ரீப்பர் என்ன பண்ண போகிறோம் நம்ம பொறுமையாக பார்ப்போம் ஸோ டைட்டன்ஸ் வந்து ஹீல் பண்ணிட்டாங்க அண்ட் சஸ்பெக்டிவ் வந்து ஃபினிஷ் ஆகிறாரு ஸோ ரீப்பர் மட்டுமே இருக்கார் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம் ஜாண்டியை வந்துட்டு பேன் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஸ்லார்க்கு ஆக்சுவலி ஸோ எந்த காலத்து பகையோ யாருக்கு தெரியும் ஓகே டைட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஸ்வேதா வந்து ரிவைவ் பண்ண போகிறாரான்னு பார்ப்போம் யூவாவை பட் ரிவைவ் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது யார்ட்டையுமே ஹீலிங்ஸ் இல்லை அவங்க டீமில் ஸோ ரீப்பர் அழகாக ஒரு நாக் வைக்கிறார் எஃப்ஓர்கேல இவர்ட்டையும் ஹீல் இல்லை ஸ்வேதாட்டையும் ஹீல் இல்லை ஸோ ஐ திங்க் ஓவர் இட் அவுட் ஆஃப் திஸ் கேம் அண்ட் பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் அழகாக புஷ் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் ஸோ ரிவைவ் போயிருக்கலாம் ஸ்வேதா முன்னாடியே பட் ஆனால் ரிவைவ் போகலாம் அண்ட் நோ சான்ஸ் ஆக்சுவலி தர்ஸ் நோ சான்ஸ் ஆக்சுவலி டச் பண்ணுறது வாய்ப்பேரா எஸ் பட் ஸ்டில் அ குட் ட்ரை ஃப்ரம் ஸ்வேதான்னு சொல்லுவேன் பிகாஸ் 1 HP டைட்டன்ஸ் ஹாக்குக்கு ஸோ அவங்க வந்து 1 HP இருந்தாங்க அண்ட் 1 HP வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எக்ஸகன்சஸ் எஃப்ஓர்கே வரும் அண்ட் ஆக்சுவலி எக்ஸகன் வந்து ஆல்மோஸ்ட் அவுட் ஆகிருக்க வேண்டியது ரீப்பர் மட்டும் என்ன பண்ணால் வண்டி எடுத்து கிளம்பிட்டார் ரீப்பர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஹீஸ் கோனா ப்ளே ஃபார் பொசிஷன் பாயிண்ட்ஸ் ஓவர் ஹியர் எஸ் பட் ஹீஸ் கோயிங் டுவர்ட்ஸ் டீம் 90 அங்கே பார்த்தீங்கன்னா 90 வேறு இருக்காங்க அண்ட் ஹீ நீட்ஸ் டு பி கேர்ஃபுல் ஓகே மலையில் போகிறது கொஞ்சம் சேஃபர் பட் ஸ்டில் ஹீ நீட்ஸ் டு பி ரியலி கேர்ஃபுல் தான் சொல்லுவேன் பிகாஸ் 90 இங்கே ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு ஸோ அவர் கேம் படிச்சிருக்கலாம் கன்ஃபார்ம் போட்டாலும் போட்டு வர ரீப்பரை பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் ஆர்என்எஸ்எஸ் இன்டென்ஸ் கன்ஃபார்ம் நடக்க போகிறது நினைக்கிறேன் ஜஸ்ட் திக்கிங் சம் பொசிஷன் ஆக்சுவலி இங்கே வந்து ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லிட்டு வாங்கியிருக்காரு ரேஜ் ஆல்மோஸ்ட் நாக் ஆக வேண்டிய நிலமை அண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே இன்ன ஓகே ஆர்என் வந்து ஒரு மேட்ச்சுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு வராங்க ஜோக்கர் வராரு நேற்று போன மேட்ச் ஜஸ்ட் ஒன் வராரு அண்ட் ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சமநாக்க வச்சிருக்கா நர்வஸ் டிஜியை ஸோ நர்வஸ் டிஜி வந்து அழகாக நாக்காக இருக்காரு அவர் வந்து தனியாக இருக்கனால கன்ஃபார்ம் ரிவே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி ஸோ ரேஜ் ஒரு பக்கமாக நாக்கு பட் ஜோக்கர் ரொம்ப இங்கே வந்து மார்க்கெட் இருக்காரா இல்லை அவர் தான் நாக் வைப்பாரன்னு பார்ப்போம் ஓகே இங்கே ரேஜர் வந்து ஓப்பனில் வர வண்டி எடுத்துகிட்டு வராரு ஆனால் அவர் வந்து கன்ஃபார்ம் நாக் ஆகுவார் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பட் ஆனால் பக் எடுத்து வரனால கொஞ்சம் சேஃப்னு கூட நான் சொல்லலாம் பட் ஸ்டில் கவர் வரும் மீன் ஃபைவ் டேக் செம்மையாக உழுவ போது அவரை ரிவைவ் பண்ண வரும்போது பார்ப்போம்
ஸோ இங்கே பேக் அடிச்சுட்டு வந்தாரு. ஆரன் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க அண்ட் இன்டென்ஸ் அந்த இடத்துல. ஸோ இன்டென்ஸ் அந்த இடத்துல புஷ் பண்ணுறாங்க அண்ட் ரெண்டு பேர் தான் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இங்கே நாலு பேர் ஆரன் வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ லெட் சி வாட் இஸ் ரேசர் அண்ட் ஓகேங்க வந்து நான் ஆம்பையர் வந்து அழகாக ஊசியில் நாக் வைக்கிறேன் ரேசரை. ஸோ லாஸ்ட் த்ரீ அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஃபைவ் ஜீரோ நாக் ஆகிறாரு. ஸோ லாஸ்ட் டூ கைஸ் மட்டும் தான் இருக்காங்க. ரிவைவ் பண்ண போனது தான் வந்து ஏதோ பேட் மூவ்னு நான் நினைக்கிறேன். இஃப் அண்ட் பார்த்தீங்கன்னா இங்னைட் இஸ் ஆல்சோ ஜாயினிங் திஸ் பார்ட்டி ஓவர் ஹியர். ஸோ தே ஆர் கமிங் இன் த ஜோன் அண்ட் தே மைட் டேக் அ ஃபைட் அகேன்ஸ்ட் இன்டென்ஸ் ஆர் ஆர்என் ரீலி சூன் அண்ட் இன்டென்ஸ் வந்து பாதி இப்போ இங்கேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் சைடில் இருக்க அங்கே தான் போகிறாங்களே ஆக்சுவலி. ஸோ கன்ஃபார்ம் ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். எஸ் கன்ஃபார்ம் ஃபைட் வருது இந்த இடத்துல. எஸ் தே ஆர் டேக்கிங் எ ஃபைட் பட் தே நீட் டு பி கேர்ஃபுல் பிகாஸ் ஆரன் வந்து ஆப்போசில் இருக்காங்க. ரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோம் இங்கே நாக் வச்சிருக்காரு. எம் சிக்ஸ்டின் ஏஃபோரில் ஒரு டப்பா டப் பண்ணி நாக் வச்சிருக்காரு. அண்ட் ஆரன் லெட்ஸ் சீ வாட் தே ஆர் கோனா டூ. ஸோ நேட்ஸ் வருது இன்டென்ஸுக்கு பட் லெட்ஸ் சீ இது வந்துட்டு அவங்களுக்கு கில்ஸ் எடுத்து கொடுக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜெரோம் இங்கே நாக் ஆகிருக்காரு. கன்ஃபார்ம் வந்து ரிவே பண்ணவே கஷ்டம்னு சொல்லும்போது இக்னைட் அக்கே வந்து புஷ் பண்ணுறாரு இன்டென்ஸை. பட் ஓகே இங்கே நாக் ஆக ஆரம்பிச்சிங்கன்னா ஒன் எச்பி ஆக்கியிருக்காரு. பட் இவர் நாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ நர்வஸ் வந்து பார்த்திங்கன்னா நாக் ஆகிறாரு. யூடியூப் டர்போக்கிட்ட நாக் ஆகிறாரு. ஸோ லாஸ்ட் மேன் ரேசர் மட்டும் தான் நேட்ஸ் குக் பண்ணுறாங்க. நேட்ஸ் குக் பண்ணி போடுற போது கன்ஃபார்ம் கில்ஸ் வந்துடும். ரேசர் புஷ் பண்ணுறாரு இந்த இடத்துல. ஸோ நேடு போட்டார். நேடு என்ன பண்ணது பார்த்திங்கன்னா வழக்கம் வந்து நேட்டில் ஃபினிஷ் ஆகிறார் நர்வஸ். ஸோ இன்டென்ஸ் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம். ஸோ ரேர் விசஸ் எல்இசட் இஸ் ஹேப்பனிங் அகெயின் கைஸ். இந்த மோண்டோன் ஓவரில் இன்னும் ஜோனுக்கே போகாமல் ஃபைட் எடுத்துருக்காங்க. ரேர் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே தான் சாகிறாங்க. ஸோ இந்த வட்டியும் ஜோனுக்குள்ளே சாகிறாங்களாம் பார்க்கலாம். ஸோ எல்இசட்டில் ஒருத்தர் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டுருக்காங்க எக்ஸ்பெக்ட்டு நாக் பேஜி. அண்ட் இங்கே வந்து ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார் ரேரில். யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ஒரே ஒரு தானே தலைவன் கேகே மட்டும் தான் இருக்கார் இப்போதைக்கு. ஸோ நேட் குக் பண்ணுறாரு பார்ப்போம். அண்ட் ஷேடோ நாக் ஆகுறாரு. ஓ மை காட், மாறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா மினி ஃபோர்டின் அழகாக நாக் வச்சிருக்கா ஷேடோவை. அண்ட் ஜோனில் அவர் கன்ஃபார்ம் ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஹீ நீட்ஸ் டு பி ரிவைவ் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். அண்ட் ஃப்ளாஷ் வந்து தான் ரிவைவ் பண்ணுறதுக்கான ஒரே வழி. அண்ட் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா சாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் அட்லீஸ்ட் கேபி நாக் ஆயிருக்காரு. எஸ்சி நாக் ஆயிருக்காரு. ஸோ கேகே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண போகிறான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அழகாக புஷ் பண்ணி முடிக்கிறார். ஸோ கேகே வந்து ஒரு அமேசிங்கான ஒன் வி த்ரீ படுத்தார் இந்த இடத்துல. ஸோ நேரில் ரெண்டு நாக் அண்ட் அழகாக யூஸி எடுத்து ஃபினிஷ் பண்ணார். பட் ஷேடோ ரிவைவ் பண்ண போனோம். ஸோ ஹூ இஸ் கோனா ரிவைவ் ஷேடோ? ஆல்மோஸ்ட் பாதி ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் ஷேடோ வந்து ரிவைவ் பண்ண போகிறான் நினைக்கிறேன் பார்க்கலாம். ஸோ எஃப் ஒரு கே விசஸ் அனதர் டீம் இஸ் ஹேப்பனிங் விச் இஸ் க்ரூஸ். இந்த இடத்துல நடக்கும் போது எஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மோடி ஓப்பிங் நாக் ஆயிருக்காரு. அண்ட் எஃப் ஒர்க்கே வந்து புஷ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அண்ட் இவர் வந்து ஓப்பனில் மூவ் பண்ணுறாரு சங்கர்ஸ் பாப்ஸு. இந்த எந்த அளவுக்கு இந்த நல்ல ஒரு மூவ்மெண்ட் தெரில பிகாஸ் ஓப்பனில் புஷ் பண்ணுறது ரொம்பவே ராங் சொல்லும்போது. எஃப் ஒர்க்கே ஸ்லாக் நாக் ஆகிறாரு தசப்பன் கிட்ட. அந்த தசப்பன் பார்த்திங்கன்னா ஸ்லாக்கோட கில்லை கன்ஃபார்ம் பண்ணி விடுறாரு. மோடி ஓப்பி வர இங்கே நாக் ஆயிருக்காரு டீம் 21ல. ஸோ மோடி ஓப்பி ரிவைவ் ஆகிறான்னு சொல்லி சங்கர் பாப்ஸ் நாக் ஆகிறாரு. ஸ்பிரிட் அண்ட் ராவோ கிட்ட ரெண்டு பேர். அண்ட் டோனி வந்து அழகாக ஒரு லெஃப்டில் ஃபேங்க் அடிக்கிறார். பட் டோனி நீட்ஸ் பி கேர்ஃபுல் ஓவர் ஹியர். ஓகே டோனி விசஸ் தசப்பன் மைட் ஹேப்பன். ஸோ ரொம்ப சீக்கிரம் நடக்க போது அந்த க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எஸ் பார்க்குறாரு. எஸ் ஸ்கோப் பண்ணி அடிக்கிறாரு. பட் ஸ்டில் M416 வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வச்சு ஃபினிஷே பண்ணி வர தசப்பன். ஸோ லாஸ்ட் மேன் ராவோ மட்டும் தான் இருக்கார். ராவோ என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பிரிட் ஓபி ரிவைவ் ஆகிறான்னு நினைக்கிறேன். பட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒபே வர வந்துட்டாங்க. ஸோ ஸ்பிரிட் ஓபி கில்லுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் கிரானாக்ஸோட கில்லிங் அண்ட் கிரேனக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஒர் கே ஃபினிஷ் பண்ணுறாரு. ஸோ எஃப் ஒர் கே இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஸ்டில் நாலு பேருமே அலைவ் நைன்டி விசஸ் என் கேம் இங்கே நடக்குது. ஸோ என் கேம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேராக வந்து நைன்டியை ஃபினிஷ் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நைன்டியில் லாஸ்ட் மேட்ச் ஸ்டாண்டிங் யாரும் பார்த்தீங்கன்னா ஜெரோ மட்டும் தான் இருக்காரு. ஃபஸ்ட்டு நாக் ஆனார். பட் ஸ்டில் ஹீ இஸ் மேனேஜிங் டு சர்வைவ் ஓவர் ஹியர். அண்ட் என் கேம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே விட மாட்டாங்க. நேடு போடுவாங்க இல்லை புஷ் பண்ணுவாங்க டேரெக்டாக பிகாஸ் மூணு பேர் இருக்காங்க டீமில். அண்ட் ஆர்விபி இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் தெம். ஸோ இங்கே ஒரு ஃபைட் ஆர்விபி விசஸ் என் கேம் மைட் ஹேப்பன் ஆல்சோ. ஸோ எக்ஸகன் வந்து பார்த்தீங்கன்னா வெளில போயிருக்காங்க. ரீப்பர் லாஸ்ட் மந்த் ஸ்டாண்டிங் அவரே ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸகன் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 12 டீம்ஸ் இருக்காங்க. டாப் 41 பிளேயர்ஸ் இயர் அண்ட் ஆர்விபி விசஸ் என் கேம் இஸ் ஹேப்பனிங். ஸோ வித்தவுட் எனி டவுட் இங்கே வந்து ஆர்விபி விசஸ் என் கேம் நடக்குது. அண்ட் ஆரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் வந்து நாக் ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்து வண்டியில் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜம்ப் பண்ணி நாக் ஆயிருக்காரு. விச் மீன்ஸ் எஸ் ஜம்ப் பண்ணி தான் நாக் பண்ணியிருக்காரு. எப்படி ஜம்ப் பண்ணால் தெரியல. ஒரு வண்டி புகஞ்சிச்சு என்னன்னு தெரியல அவருக்கு. அண்ட் பார்க்கலாம் ஹூ இஸ் கோனா ஹேவ் அப்பர் ஹேண்ட் ஓவர் ஹியர் பிகாஸ் ஆர்விபி விச் இஸ் என் கேம். ரெண்டுமே பக்காவான டீம் அண்ட் ரெண்டுமே நல்ல பொசிஷன் தான் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் என் கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 90 வந்து 3v4 பண்ணாங்க. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த ஒரு வெறியில் இருப்பாங்க. அண்ட் இன்னொரு ஒரு 3v4 பண்ணுவாங்களாம் பார்க்கலாம். ஆர் ஆர்விபி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ளச் பண்ணிட்டு போயிடுவாங்களா அவங்களான்னு பார்த்துருவோம். ஐஸ் ஆர் பெயினிங்.
And oh my god, Ignite is again doing a third party here. So Ignite ku ethana kill irukku 6 kills ah but ana rendu per da irukanga but still they are coming here to do a third party. So smokes podraaru and adathula because and adathula 2 open ah irukanaala smokes pottu and adathu cover edukkaraaru. அண்ட் ஆர்பி பிடோதஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டான சூழ்நிலை மாட்டேன் சொல்லணும் பிகாஸ் ஏறினாலும் முன்னாடி என் கேம் இருக்காங்க இந்த சைடு வந்துட்டு இக்னேட் வேறு இருக்காங்க மூவும் பண்ண முடியாது அவரால் ஸோ நேட் குக் பண்ணுறாரு பட் ஆர்பிக்கு போட்டால் அழகாக ஒரு நேடு விழுவோம் பட் ஆனால் ஆர்பி டூத்தஸ்க்கு போடவே இல்லை டூத்தஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக தான் இருக்கார் இப்போ வரைக்கும் அவரோட பொசிஷன் காட்டவே இல்லை ஸோ சேஃப் ஃபார் ஹிம் அண்ட் லோக்கி வந்து பார்த்திங்கன்னா அழகாக காம்பவுண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை காம்பவுண்டை பிடிக்கல அண்ட் என் கேமில் வந்து பேக் அடிச்சிட்டாங்க என் கேம் நாங்கள் ஃபைட் எடுக்க வரலப்பா நாங்கள் ஜோனுக்கே கிளம்புறோம் நீங்கள் ஃபைட் எடுக்காமல் ஜோனுக்குள்ளே கிளம்புறாங்க ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா என் கேம் விசஸ் ஆர்பிபியாக இருக்க வேண்டியது இக்னேட் விசஸ் ஆர்பிபியாக மாதிரி இருக்கு அண்ட் யார் இப்போதைக்கு பேக் அடிக்க போகிறா பார்க்கலாம் இந்த இடத்துல அண்ட் ஃபாக்ஸ் ஓபி பார்த்திங்கன்னா அக்கலே போட்ட வந்து நேரில் வந்து நாக் ஆகிருக்கார் ஃபாக்ஸ் ஓபி ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுறாங்க ஸோ நம்ம அந்த லோக்கி சைடு பார்ப்போம் லோக் டூத்தர்ஸ் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நாக் ஆகிறாரா எஸ் டூத்தர்ஸ் நாக் ஆகிறாரு ஸோ ப்ராடி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் பிராடி வந்து புஷ் பண்ணுறாரு அண்ட் லோக்கியும் பிராடியும் புஷ் பண்ணுறாங்க சேர்ந்து அண்ட் அக்கலேருந்து இங்கே நாக் ஆகிற வண்டி வெடிச்சு ஸோ யார் லாஸ்ட் மேன் பார்த்தீங்கன்னா இங்கே டேபோ வந்து பார்த்திங்கன்னா அழகாக நாக்கு ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் லோக்கி மட்டும்தான் ஸோ லோக்கிக்கு வந்து லிட்டு இருக்க போடனா ஹீல் பண்ணிடுவார் அண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் போகிறாரு மிட்கிட்டே போட்டுருக்கலாம் ஆக்சுவலி அவர் தெரிஞ்சு பிகாஸ் அவர் வந்து ஹீலர் பண்ணோம் அண்ட் டியூ டு டேபோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிவைவ் பண்ணிருக்காரு அண்ட் திங்க் தே வில் புஷ் இமீடியட்லி தான் ஸோ பக்காவாக டக்குன்னு இமீடியட்டாக புஷ் பண்ண போகிறாங்க ஸோ நேடு வேறு போடுறாரு நினைக்கிறேன் அனைக்கமா எஸ் நேடு போகிறாரு அண்ட் அவர் நல்ல பொசிஷன் தான் புஷ் பண்ணுறாரு லெஃப்ட்டில் இருக்காங்க பார்த்தாரன்னு தெரியல எஸ் லோக்கி இங்கே நாக் ஆகிற யூடியூப் டர்போ கிட்ட ஸோ யூடியூப் டர்போ இஸ் டூயிங் அமேசிங் ஜாப் நீங்கள் வந்து பக்கம் நாக்ஸ் வச்சுட்டே இருக்காரு அண்ட் மாலி வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே போட்டுக்கிட்டாங்க டர்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லிட்டு நாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இல்லை நாக் ஆகலை அக்கறது பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஓபி கூட ஃபைட் எடுக்க போகிறாரு லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்டிங் ஃபாக்ஸ் ஓபி லிட்டு வாங்குறாரு இந்த இடத்துல ஸோ எஸ் மாலி போட்டு அக்கலை இங்கே நோக்கிறார் அகெயின் வந்து மாலி வந்து அவங்க மேலே உழுவுது அண்ட் அவர் வந்து கன்ஃபார்ம் சாக போகிறான் நினைக்கிறேன் மாலிலேயே அண்ட் எஸ் சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு போடலாம் சாகலை ஸோ யூடியூப் ஐ மீன் இங்கிலண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வெறியில் இருக்காங்க நினைக்கிறேன் 2v4 பண்ணிருக்காங்க இந்த இடத்துல அண்ட் ஒபே விசஸ் க்ரூட்ஸ் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஒபேல வந்து பார்த்திங்கன்னா க்ரென்ஷா மட்டும் இந்த இடத்துல லூஸ் பண்ணிக்காங்க ஸோ 3 மேன் குட்டி பேரால் ஸ்லாக்ஸ் அண்ட் கிரானிக்ஸ் இருக்காங்க அண்ட் க்ரூட்ஸ் 4 பேர் பார்த்திங்கன்னா 3 பேர் தான் மோடி ஓப்பிங் லூஸ் பண்ணிக்காங்க ஸோ 3v3 ஃபைட்டு யார் வின் பண்ண போகிறா நம்ம பொறுமையாக பார்க்கலாம் டீம் 12 அண்ட் டீம் 21 ஒபே விசஸ் க்ரூட்ஸ் பக்கமான ஃபைட் போயிட்டு போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணிமன் எடுத்திருக்காங்க தசப்பன் அண்ட் குட்டி விரால் ஸோ குட்டி விரால் இங்கே நாக்காக போகிறான்னு நினைக்கிறேன் அனைகமா பிகாஸ் அவர் வந்து வச்சிருக்கிறது யூஎம்பி 45 தான் இவர் வச்சிருக்கு M416 பட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா டீம் டைட்டன்ஸ் வர வந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல மாட்டிருக்கிறது க்ரூட்ஸ் தான் மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் க்ரூட்ஸ் வந்து ஏ சொன்ன மாதிரி டைட்ஸ் ஆகும் தசப்பன் நாக் வச்சிருக்காரு பின்னாடி வந்து சங்கர்ஸ் நாக் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அண்ட் ட்ரிமாஸ் மட்டும் தான் இப்போதைக்கு சேஃபாக இருக்காருன்னு சொல்லணும் ஸோ சங்கர்ஸ் பாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த பில்டிங்ஸ் வரணும் பட் ஆனால் வர முடியாது நினைக்கிறேன் அண்ட் பார்த்திங்கன்னா ரிவே பண்ண வர தசப் பண்ண அண்ட் டைட்டன்ஸ் இஸ் நாட் கோனா கிவ் தம் எனி டைம் தே கோனா புஷ் ஸ்ட்ரைட்டாகவே அண்ட் பார்த்திங்கன்னா ஜோனை பிடிக்கிறது தான் பார்ப்பாங்க கன்ஃபார்ம் ஸோ பார்க்கலாம் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கே ஓகே இந்த மேட்ச் முடியட்டும் ஒரு ரெஸ்ட்டு போட்டுரும் ஸோ ரேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ளே வராங்க ஆரன் வந்து பார்த்திங்கன்னா ஜோனை பிடிச்சிட்டாங்க பேஸ் இஸ் ஆல்சோ இந்த ஜோன் ஸோ பேஸ் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஜோன் டு ஜோன் ஆடுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா டிரே ப்ரான்கா வந்து தான் ஜோனை போட்டிருக்கு ஸோ எல்லா பில்ட் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது பக்காவான டீம் எல்லோரும் அண்ட் ஜோனில் இருக்க ஒரு டீம் ஆப்டிவன் மட்டும்தான் அப்படி ஜோனில் இருக்காங்க ஸோ ஓபே கிரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாக் ஆக போகிறான் நினைக்கிறேன் தசப்பன் வந்து அழகாக நாக் வைக்கிறாரா இல்லை ஓகே பார்த்தீங்கன்னா தசப்பன் நாக் ஆகிறாரு தசப்பன் வந்து தாம்சன்லேயே நாக் வச்சிருக்காரு அண்ட் பார்த்தீங்கன்னா குரூட்ஸ் இன்னொரு நாக் வந்துருக்கு ஸோ இப்போதைக்கு ட்ரிமாக்ஸ் மட்டும்தான் இருக்காரு ஸோ ட்ரிமாக்ஸ் வந்து பில்டிங்கை ஹோல்ட் பண்ணுறதுனால அவருக்கு பிரச்சனை இல்லை பட் 1 மினிட்ல அவருக்கும் ஜோனுக்கு மூவ் ஆகணும் ஸோ அவர் என்ன பண்ண போகிறார் டைட்டன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க ஒபே என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுமையாக பார்க்கலாம் ஸோ ட்ரிமாக்ஸ் ஓகே டைட்டன்ஸ் என்ன பண்ணுறாங்கண்ணா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்கப்பா நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் ஃபைட் பண்ணிங்க நாங்கள் ஜோனுக்கே மூவ் பண்ணுறோம் சொல்லிட்டு ஜோனுக்கு மூவ் பண்ணுறாங்க என் கேமில் வந்து ஜோன் மூவ் பண்ணுறாங்க அண்ட் ட்ரிகர் இட்ஸ் பேஸ் விசஸ் ஆரன் ஹேப்பனிங் ஆரன் நட்ஸும் நாக்காக இருக்கார் இந்த இடத்துல ஸோ நட்ஸை வந்து ரிவே பண்ண போகிறாங்க ஸ்மோக்ஸ் போட்டு பட் பேஸ் ஐ டோன்ட் திங்க் தேவ் புஷ் பட் தே வில் மேக் இட் டு த ஜோன் தான் சொல்லணும் பட் ஆனால் ஆரன் 2 நாள் கொடுத்துருக்கனால கன்ஃபார்ம் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது
ஸோ யார் புஷ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு ஸ்னைப்பா ஷார்ட்டில் கேங்ஸ்டருக்கு சமலட்டி விழுந்துருக்கு. பட் ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு புஷ்ஷும் பிடிச்சிருக்காருங்க, நேரில் அழகாக நாக்ஸ் எடுக்கலாம் ஆர்என். ஸோ ஆர்என் வந்து ஜோக்கர் வந்து ஃபினிஷே பண்ணுறாங்க. ஸோ நட்ஸ் வந்து ரிவே பண்ணுறாரு, ட்ரிகர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ட்ரிகர் வந்து புஷ் பண்ணுறாரு ஆக்சுவலி. ஸோ இந்த புஷ் எந்த அளவுக்கு யூஸ் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போதும் பார்க்கலாம். மிக ஸ்மோக்ஸ் வர இருக்கனால ஒரு நாக் வைக்கிறாங்க. ஓகே அவர் வந்து நாலு மூணு பேர் சேர்ந்து புஷ் பண்ணி ஐ மீன் நாக்குறாங்க. அந்த வாம்பியர் வந்து ரேண்டம் ஸ்பிளே நாக் ஆகிறாரு. ரைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டேக் உழுது அவருக்கு ட்ரிகருக்கு. ஸோ யார் ரைட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸப் இருக்காங்க அண்ட் வாம்பியர் நாக் ஆகிறாரு. ரேஜுக்கும் நட்ஸுக்கும் 1 HP தான். ஸோ பேராபாய் வந்து இங்கே ஃபினிஷே பண்ணுறாங்க. எக்ஸ்எஃப் இஸ் அ சிக்னேட் ஆல்சோ ஹேப்பனிங். ஸோ ஒரு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்த் போட நேரில் ஆர்என்ஏ வந்து ஃபினிஷ் ஆகிறாங்க. ஸோ ஜோனுக்கு மூவ் பண்ணும்போது ஆர்என் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க இந்த இடத்துல. அண்ட் எக்ஸ்எஃப்ல வந்து பேராபாயை ஃபினிஷ் பண்ணுறாங்க. அண்ட் பின்னாடி இக்னேட் வந்துருக்கு. இக்னேட் வந்து ஒரு வெறித்தனமான கேம் பிளே காமிச்சு சொல்லணும். பிகாஸ் அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. 8 கிலோட இப்போ ரெண்டு பேர் நீங்கள் வந்து எக்ஸ்எஃப் முடிக்கிறாங்க. அண்ட் எக்ஸ்எஃப் முடிக்க போகிறாங்களா இல்லை எக்ஸ்எஃப் அவங்க முடிக்கிறாங்களா பார்க்கலாம். டைட்டன் ஷாக் வந்து பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ளே போகும்போது வண்டியிலேருந்து வெளியில் நிலமையில வந்து குதிச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து நாக் ஆகிருக்காரு குதிச்சு. ஸோ அவர் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. அண்ட் ரைட்டை வந்து என் கேம் வேறு இருக்குது. இந்த சமயத்தில் ஜோனுக்குள்ளே போகணும் யாருனா ரேரு பேஸு அப்புறம் ஒவ்வே இன்கேம் எல்லாமே சொன்னால் பண்ண சொன்னால் எக்ஸோபிக் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் டர்போ நாக் வச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேன் வந்து அவரே வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. யாருன்னா எக்ஸோபிக் ஏறி ஃபினிஷ் பண்ணுறாரு. பட் ரேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ள வர ஷேடாக வந்து ஹீல் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஏற போட்டு. அண்ட் இப்போ அவரால் மேலே போக முடியாது பிகாஸ் ஏன்னா இது வந்து பக் இந்த பிஆர்டிஎம் போயிட்டு வராது, பொறுமையாக போவோம். ஸோ அவர் ஜோனுக்கு போகிறதுக்குள்ள கன்ஃபார்ம் அவருக்கு ப்ளீட் ஆகிடும். அவர் போட்ட ஃபஸ்ட் இயர் வேஸ்ட் தான். ஸோ இப்போ வந்து பேண்டேஜஸ் போகிறாரு, எந்த இதில் போகிறான்னு தெரியல, ஃபஸ்ட் இயரே போட்டிருக்கணும். ஓகே டைட்டன்ஸ் வந்து லாஸ்ட் மேன் மட்டும் வந்துட்டுருக்காரு ஜோன்குள்ளே. அண்ட் பேஸ் வந்து ஒரு பக்கான ரொட்டேஷன் போடுறாங்க. பட் அவன் எந்த அளவுக்கு அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ எஸ் டைட்டன்ஸில் லாஸ்ட் மேன் இந்த அவர் செத்துட்டாரு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் எக்ஸாப் விட போகிறது கிடையாது. பிஆர்டிஎம் கொளுத்தியே முடிச்சுருவாங்க. அண்ட் ஷேடா வந்து பார்த்திங்கன்னா அவரும் குதிச்சிட்டாரு பை பிஆர்டிஎம் விட்டு. ஏன்னா பிஆர்டிஎம்க்கு வந்து பாதி டேமேஜ் கூட கொடுத்துருப்பாரு அதிகமாக. அண்ட் ஷேடா வந்து பார்த்திங்கன்னா சம்மதி வாங்கியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இருப்பதுக்குள்ளே கன்ஃபார்ம் செத்துருவார் இந்த இடத்துல. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜோனை நாக்காரு. ஏலியன் எக்ஸ் ஃப்ளாஷ் மட்டும் தான் இப்போதைக்கு அவர் எங்கே இருக்கா பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ளே வந்து படுத்துருக்காரு ஒரு மூலையில். அண்ட் அவர் வந்து ஜோனுக்குள்ளேயே போக மாட்டார் தான் நினைக்கிறாங்க, பிகாஸ் ஜோனுக்குள்ளே விட மாட்டாங்க யாருமே. பட் பக்கி இருக்குது அவருக்கு, பிரச்சனை கிடையாது, பார்ப்போம். ஸோ பேஸ் அழகாக ரொட்டேஷன் போட்டு ஜோனுக்குள்ளே வராங்க இப்போது. அண்ட் என் கேமும் ஜோனுக்குள்ளே வராங்க. ஜோனுக்குள்ளே இருக்கிறது ரைசிங் சோலன் ஆப்டிவேன் மட்டும்தான். அண்ட் அது வந்து எந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் ஆகும். ஓகே ஓ மை காட், இவ்வளோ சார்ஜ் வந்திருக்கு நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ப்ரோ ப்ரோ இஸ் வின் ப்ரோ எக்ஸ்பியே வரல ப்ரோ. இக்னைட் இக்னைட்டா ப்ரோ ஷோ எக்ஸ்பர்ட் டீம் ப்ரோ ஹவு டு கெட் திஸ் இன்விடேஷனல் க்ரிம் ஸ்லாட் ப்ரோ. வேர் இஸ் எக்ஸ்பர்ட் ப்ரோ? எக்ஸ்பர்ட்டே இல்லையே ப்ரோ, சாரி ப்ரோ. ஓகே ஸோ டாப் 6 டீம்ஸ் வந்துட்டோம் நம்ம இப்போ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேரில் ஒரே ஒருத்தர் தான். அவர் வந்து ஜோனுக்குள்ளே வரும்போதே முடிச்சிருவாங்களா பார்க்கலாம். பக் எடுத்துட்டு கிளம்புறாரு, கன்ஃபார்ம் வந்துட்டு போயிடுவார் ஜோனுக்குள்ளே பிகாஸ் அவர் வந்து பக் வச்சிருக்கனால ஈஸியாக போயிடலாம். பட் அவர்கிட்ட ஹீலிங் சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால வந்து கன்ஃபார்ம் மாட்டுவார். எங்கேயாவது போய் நிப்பாட்டும் போதே முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து எக்ஸ்எஃப் வேறு இருக்காங்க. அண்ட் எக்ஸ்எஃப்ல ரூம் கிங் நாக்காக வர விண்டோ சோப்பி அழகாக நாக் வச்சிருக்காரு. பட் என் கேம் ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ சோப்பியை வந்து M416 ஸ்ப்ரேல நாக் வச்சிருக்காரு. அண்ட் ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே வந்துட்டார். ஓ மை காட், எக்ஸ்எஃப் வந்து இந்த சைடில் இருக்கனால ஃப்ளாஷ் ஈஸியாக வந்துட்டார் ஜோனுக்குள்ளே. பட் ஆப்லியன் சாண்டா வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ சோப்பியை வந்து ரிவே பண்ண வராரு. அண்ட் ஹீ இஸ் கம்ஃபர்டபுள். அண்ட் எக்ஸ்எஃப்க்கு ஜோன் தூக்கி போட்டிருக்கு வச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்எஃப்ல மூணு பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட வேலை ஜோனுக்குள்ளே பக்காக ஹோல்ட் பண்ணால் மட்டும் போதும் இப்போதைக்கு. மந்த ரைசிங் சோல் என் கேம் அண்ட் பேஸ்லாம் ஜோனுக்குள்ளே வரணும். பேஸில் எப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, ட்ரிகர் அண்ட் கேங்ஸ்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் சோல் வந்துட்டு ஜோனுக்குள்ளே ஐ மீன் ஜோனுக்குள்ளே வரணும். அண்ட் ஜோனுக்குள்ளே ரெண்டு பேர் வந்துட்டாங்க. அண்ட் என் கேம் வந்து ஜோனுக்குள்ளே வராங்க. பட் அவங்க இருக்கிற இடத்துல ஏலியன் எக்ஸ் ஃப்ளாஷ் இருக்கார். ஸோ இந்த இடத்துல அவரை ஃபினிஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அனைகமாக. ஸோ டாப் 6 அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என் கேம் ஃப்ளேம் வந்து கன்ஃபார்ம். ஓகே என் கேம் வந்து பார்த்துருப்பாங்க சொல்ல மாதிரி எஸ் ஃபினிஷ் பண்ணுறாங்க ஏலியன் எக்ஸ் ஃப்ளாஷை. ஸோ ரேர் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம். ஸோ பேஸில் ரெண்டு பேர் அவங்களும் ஜோனுக்குள்ளே வரணும். பட் சொல்லும்போது ரைசிங் சோல் வந்து ஜோனுக்குள்ளே புஷ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பைடருக்கு வந்து ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறாரு. ரைசிங் சோல் வந்து ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஓ மை காட். ஸோ ஓகே யார் யார் ஜோனுக்குள்ளே இருக்க முடியாது? என் கேம் எல்லாருமே ஜோனுக்குள்ளே இருக்காங்க. எக்ஸப்ட் பேஸ் மட்டும் தான். பேஸ் வேதாந்த் மட்டும் ஜோனுக்குள்ளே வந்திருக்காரு இப்போதைக்கு. அண்ட் ஸ்பைடர் ஆல்சோ ஜோனுக்குள்ளே வராரு. ஸோ இன்டென்ஸான ஜோன் போயிட்டுருக்கீங்க பிகாஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கனால லாஸ்ட் ஜோன் வரைக்கும் கன்ஃபார்ம் வந்து ஹோல்ட் பண்ணிருப்பாங்க.
ஸோ ஒரு பக்காவான இன்டென்ஸான சோன் ஜோன் பார்த்துருக்கோம். அண்ட் பேஸும் அழகாக ஜோன்குள்ளே புஷ் பண்ணுறாங்க, பட் அவங்க இருக்க பில்டிங்கில் வந்து ஆப்டி இருக்கனால. ஸோ தே நீட் டு பி கேர்ஃபுல் ஆரா, பிகாஸ் ரெண்டு டீம்லேயும் வந்து 2v2 தான். ஸோ இட்ஸ் கோனா பி ரியலி அமேசிங் ஆப்டியன்ஸஸ் பேஸ். ஸோ இங்கே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். யார் யார் அடிப்பா அப்படின்னு பார்த்துருவோம் நம்ம. ஸோ பேஸ் ஜோன்குள்ளே வராங்க. இந்த ஜோன் யாருக்கு போட்டுருக்குன்னா யாருக்குமே அமையல. ஸோ ப்ரோ தேர் ஒன் பி எனி டி த்ரீ ஸ்கிரிம்ஸ் ஃப்ரம் நோ ஒன். ஐ ஆம் நாட் ஷுர் ப்ரோ, யூ நீட் டு ஆஸ்க் த மேனேஜ்மெண்ட். ஸோ ஒன் ஆஃப் த மாடரேட்டர் வில் ரிப்ளை யூ சோன் ப்ரோ, டோன்ட் வரி. ஒன் ஆஃப் த மாடரேட்டர் வில் ரிப்ளை யூ சோன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் சோல் வந்து ஜோன்குள்ளே மூவ் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து ஜோன்குள்ளே மூவ் பண்ணும்போது தார் ஓபிக்கு 1 HP லிட்டாக இருக்கான். ஹீ வில் ஹீல் ஹிம் செல்ஃப். ஃபஸ்ட் ஏர் போடுவாங்க. ஸோ வந்து பேட் ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்குள்ளே மூவ் ஆகிறார், பட் அவர் டாக் ஓகே எக்ஸோவிக் வந்து வெதாந்திங்க நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் ஃப்ரம் பேஸ். ஸோ இன்டென்ஸான ஜோனு, டாப் 5 டீம்ஸ், ரைசிங் சோல், என் கேம், எக்ஸ்எஃப், பேஸ் அண்ட் ஆப்டியன் இருக்காங்க. அண்ட் ஆப்டியனுக்கு வந்து ஜோன்குள்ளே மூவ் பண்ணணும், பட் இட்ஸ் கோயிங் பி ரியலி ஓப்பன் ஃபார் தம். பட் எக்ஸ்எஃப் அண்ட் விண்டோஸ் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு நாக் வைக்கிறாரு ரைசிங் சோலில். அவரோட கில்லை கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் வந்து ரிவைவ் ஆகிடுவார் அவர். ஸோ ரைசிங் சோல் இன்ட்டு மூவ் த ஜோன் ஆக்சுவலி இந்த இடத்துல. ஸோ இது ஆப்டிவனுக்கு நேர்ஜாக பறக்குது. எங்கேருந்து பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் தூக்கி போடுறாங்க தைரியமாக. பட் ஆனால் 5 செகண்ட்ஸில் ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது. ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டு வைக்கணும். விண்டோஸ் ஓப்பி அழகாக இன்னொரு நாக்கு வைக்கிறார் ரோஸ்டர். அண்ட் விண்டோஸ் ஓப்பி இந்த இடத்துல நாக் ஆகிறாரு. ஸோ சாண்டை மட்டும் தான் அப்படி இருக்கனால. அண்ட் கில்லை வந்து ஆட்டே போடுறாங்க. ரைசிங் சோலோட கில்லை வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஆட்டையை போட்டாங்க. ஸோ ஆப்டியனுக்கு கில்லே இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ் 0 கில்ஸ் இருக்காங்க. அண்ட் வந்து விண்டோஸ் ஓப்பி வந்து ரிவைவ் ஆக மாட்டார். சாண்டை வந்து ஹீல் பேட்டர் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். நீங்கள் 7 பர்சஸ் வச்சிருக்காரு. அண்ட் ஒரு நல்ல மூவ் கூட தான். பட் ஸ்டில் இந்த டீமும் ஃபைட் எடுக்காமல் இருந்தால் அவங்களுக்கு ஓகே. சாண்டோ பார்த்தீங்கன்னா சாண்டோ இது போட்டிருந்தாரு ஹீலிங்ஸும், பட் ஆனால் செத்துட்டாரு. ஸோ டாப் 4 டீம்ஸ் ரைசிங் சோல் பேஸே வந்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ டாப் 3 டீம்ஸ் அண்ட் ஸ்டில் வந்தீங்கன்னா பில்டிங்ஸ் இருக்கனால லாஸ்ட் ஜோன் வரைக்கும் வந்தாச்சு நம்ம. இந்த ஜோனுக்கு அப்புறம் இன்னொரு ஜோன் இருக்கும். ஸோ அந்த ஜோன் தான் வந்துட்டு டிசைனிங் பண்ணும்போது. அண்ட் என் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் சோலை ஃபினிஷ் பண்ணுறாங்க. நேட்ஸ் வந்து விழுது. யார் யாரும் புஷ் பண்ணுறது தார் இங்கே நாக் ஆகிறாரு. எக்ஸ்எஃப் இஸ் ஆல்சோ புஷிங் ரைட் ஹியர். எக்ஸ்எஃப்ல 3 பேர்னு சொல்லும்போது என் கேமில் வந்து நாக் வைப்பாரா. என் கேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஃபிக்கு நாக் வச்சிருக்காங்க. என் கேம் ஃப்ளேம் நாக் ஆகிருக்காரு அவங்க. அண்ட் ஏறி முடிச்சு விட்றாங்க. ஸோ எக்ஸாஃபில் 2 பேர், என் கேமில் வந்து 2 பேர் ரிவைவ் பண்ணிடுவாங்க எனக்கு 2 டீம்ல. ஸோ 3v3 ஃபைட் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. அண்ட் ஓபி டூ என் கேம் வந்து ஃபுல்லாக ஹீல் பண்ண போகிறாங்க. எக்ஸ்எஃப்ல வந்து பார்த்திங்கன்னா நேட்ஸ் மட்டும் குக் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் நடக்குது. நேட் கரெக்டாக போடறாங்க நாக் சொல்லுவது வாய்ப்பு இருக்குது. பட் நேடு எதுவும் போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஒப்பிட்டோக்கு வந்து 1 HP இப்போ தான் ஹீல் பண்ணார் மனுஷன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 HP ஆகிட்டாங்க. வெறித்தனமான ஒரு புஷ் நடந்துருக்குன்னு சொல்லணும். அண்ட் ஜோனுக்கு யார் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஃப் தான் அமைஞ்சிருக்கு ஜோனு. அண்ட் இவங்க வந்து 3v3 ஃபைட்டு. யாருக்கு நேடு உழுவுது, எங்கே யார் நாக் ஆக போகிறா அப்படின்னு தெரியல. ஸோ ஒரு பக்கான ஃபைட்டு தான் சொல்லலாம். லாஸ்ட் ஜோன் ஃபைட்டு வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோனுக்கு அப்புறம் தான் வந்து ரெண்டு பேருமே ஹோல்ட் பண்ண போகிறாங்க அநேகமாக. இந்த ஜோனுக்கு அப்புறம் தெரியும் யார் யாரை முடிப்பா, யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் சீ, ஒரு 4 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ண தான் நினைக்கிறேன். ரெண்டு டீம் அப்படியே ஹோல்ட் பண்ண போகிறாங்க. அப்படியே சங்கீத சுரங்களை போட போகிறாங்க. மேபி ஏதாவது தப்பி தவிர நடந்து ஒரு நாக் வச்சிட்டாங்கன்னா புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பார்க்கலாம். சங்கீத சுரங்கள் தான் ரெண்டு டீமுக்கும் அப்படியே உட்கார போகிறாங்க. அதுக்கு இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் இருக்குது. அந்த 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த டீம் புஷ் பண்ணுவாங்க ஜோன் க்ளோஸ் ஆகிற டைமில். ஜான் வந்து ஹீல் பண்ணிட்டாரு. அண்ட் ஸ்மோக்ஸ்லாம் வருது. கன்ஃபார்ம் புஷ் பண்ண மாட்டாங்க யாருமே. நான் அடித்து சொல்கிறேன்னே புஷ்ஷே பண்ண மாட்டாங்களே. ஸோ வெயிட் பண்ணுவாங்க. டைம் யாராவது மிஸ்டேக் பண்ணுறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இன்டென்ஸான ஜோன் தான் வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி வந்து அமைஞ்சிச்சு இந்த இன்டென்ஸ் ஜோன். ஸோ என் கேம் இஸ் எஸ் எக்ஸ்எஃப். ரெண்டு டீம் வந்து ஏர்லியாக எக்ஸிட் ஆனாங்க லாஸ்ட் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் ஆட்டிருக்காங்க. ஸோ என் கேம் இஸ் எஸ் எக்ஸ்எஃப் இஸ் ஹேப்பனிங் ரைட் ஹியர் கைஸ், ரைட் ஹியர். ஸோ இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஸோ அந்த 3 மினிட்ஸில் வந்துட்டு வேறு ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யார் யார் நாக் வைப்பா அப்படின்னு கூட பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணாமல் ஜோன் க்ளோஸ் ஆகிற டைம் தான் வந்துட்டு தேவில் புஷ்ன்னு நினைக்கிறேன் அநேகமாக. பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ், ஜஸ்ட் வெறும் 3 மினிட்ஸ் தான். ஸோ சீக்கிரம் வந்து அந்த ஃபைட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ரெண்டு பேரும் பாருங்க பக்கா ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்மோக்ஸ் போட்டுக்கிட்டு வெறித்தனமாக வந்து விளாண்டுருக்காங்க. ஸோ நாக்ஸ் விழுதுன்னு சொல்லும்போது ஊ நாக் ஆகிறார் எக்ஸோ விக்டே. ஸோ எக்ஸ்எஃப் வந்து ஐ திங்க் தேகோனா புஷ் எக்ஸோ விக் வந்து புஷ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். மேபி ஓகே புஷ் பண்ணல. மேலே ஒபிட்டோ வர பார்த்துட்டாரு. கன்ஃபார்ம் நாக் வைக்க போகிறா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரேம் வர இருக்காரு. ஸோ ஃப்ரேம் வந்து நாக் வச்சிருப்பாரு ஆல்மோஸ்ட்.
பட் எக்ஸோவிக் பார்த்தீங்கன்னா 1 HP அண்ட் ஃப்ளேம் வந்து புஷ் பண்ணுறாரு அண்ட் எக்ஸோவிக் இங்கே நாக் ஆக போகிறான் நினைக்கிறேன் எஸ் எக்ஸோவிக் நாக் ஆகிறாரு அண்ட் ஃப்ளேம் நாக் ஆகிறாரு ஜானோ கிட்ட ஸோ லாஸ்ட் மேன் ஒபிட்டோ மட்டும் தான் இருக்காரு அண்ட் ஒபிட்டோ வந்து ஒரு நாக் வைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஊசியில் அவ்வளோதான் இன்னும் நாக் வைக்கல ஸோ புஷ் பண்ணுறாங்களா பார்த்தீங்கன்னா ஓகே ரூன் கிங் 1 HP அண்ட் ஒபிட்டோ வந்து ஜான் அழகாக ஜம்ப் பண்ணி ஜம்ப் அடிச்சிட்டு இருக்காரு பார்க்கலாம் 1v2 பண்ணுவாரா ஒபிட்டோ இல்லை வந்து ஜோனில் வந்து ஹீல் பேட்டில் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க பார்க்கலாம் பிகாஸ் ஜோனில் ஹீல் பேட்டில் பண்ணுறதும் பெரிய நல்ல ஒரு டிசிஷன் தான் அண்ட் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி குதிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே ஜானு நாக் ஆகிறதுக்கு நாக் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது என்னடா என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல இங்கே ஒரு நல்ல புஷ் எக்ஸப்டை எக்ஸாபிக்கு ரிவைவ் பண்ணுறது இன்னும் பெட்டர்னு கூட சொல்லலாம் 1v3 சுச்சுவேஷன் அவங்களுக்கு அப்போ வந்துடும் ஸோ ஒபிட்டோ வந்து அழகாக மேலே குதிச்சு விளாண்டுருக்காரு இப்போதைக்கு ஓகே ஸோ 1v2 அண்ட் ஒபிட்டோ மேலே ஏறி படுத்துக்கிட்டாரு ஸோ ஜோன்குள்ளே தான் இருக்கா நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 5 seconds தான் இப்போதைக்கு இருக்குது ஜோன் மூவ் ஆகிறதுக்கு ஸோ கன்ஃபார்ம் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிடும் ஸோ எனக்கு தெரிஞ்சு 1v3 கஷ்டம் தான் பிகாஸ் எக்ஸோவிக்கின்னு தூக்கிட்டாங்க இந்த அண்ட் ஜோன் மூவ் ஆகுது ஸோ கன்ஃபார்ம் வந்துட்டு ஒபிட்டோ வந்து டாக் வாங்குவார் இந்த இடத்துல ஸோ ஒபிட்டோ குதிக்கிறாரு அந்த யார் சாக போகிறா சீக்கிரம் அப்படி பார்க்கலாம் ஒபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டாக் வாங்குறாரு அண்ட் ஃபஸ்ட் ஸ்டேஜ் போகிறாரு ஒபிட்டோ அண்ட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து யாருமே ஃபஸ்ட் ஸ்டேஜ் போகலாரு ஒபிட்டோ இஸ் கோயிங் டு வின் திஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ் ஒபிட்டோ இஸ் வின்னிங் திஸ் மேட்ச் ஓ மை காட் ஆக்சுவலி ஓ நோ என் கேம் யோ வேறு லெவல் சத்தியமா சீரியஸாக பக்காவான ஒரு வேறு லெவல் மேட்ச் இதுன்னு சொல்லுவேன் ஓ மை காட் ஸோ என்ன தான் எக்ஸ்எஃப்க்கு ஒரு இது இருந்தாலும் எக்ஸ்எஃப் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தர் கூட ஹீல் பேட்டில் பண்ணாமல் மூணு பேரும் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க அந்த ஒரு மிஸ்டேக் தான் பத்தப்படி வந்து எக்ஸ்எஃப் வந்து பக்காவாக தான் ஆடினாங்க சொல்லணும் ஸோ ஒரு சரியான ஜோன் இது ஆக்சுவலி எப்படி இந்த 3v3 ஃபைட்டு அப்புறம் 3v1 ஆச்சு அப்படி இருந்தும் எக்ஸ்எஃப் வந்து இது லாஸ்ட் இட் பிகாஸ் ஒபிட்டோ வந்து பக்காவாக வந்து சென்டரில் படுத்து ஹீலிங்கை போட்டார் ஸோ அந்த ஹீலிங் போட்டது தான் வந்துட்டு எக்ஸ்எஃப்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்எஃப் வந்துட்டு ஹீல் பண்ணாமல் ஜம்ப் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இதில் மாட்டிக்கிட்டார் அண்ட் சென்டர் வந்து மேலே முடிஞ்சதுனால ஒபிட்டோ வந்து அழகாக வின் பண்ணிட்டார் ஜிஜி ப்ரோ ஒபிட்டோ ஸோ ஒபிட்டோ வான் இட் ஃபார் என்கேம் தான் சொல்லணும் பிகாஸ் 3v3 ஃபைட்டை 3v1 ஆக்கி இப்போ வந்து வின் பண்ணிட்டார் அவரே பிரச்சனை இல்லை அண்டு ஆக்சுவலி வின் பண்ணது மட்டும் இல்லாமல் 12 kills வின் பண்ணியிருக்காங்க அதுவும் 3-man ஸ்குவாடு ஜிஜி என்கேம் ஓபி அண்ட் எக்ஸ்எஃப் வந்து பார்த்திங்கன்னா 7 kills செகண்ட் பொசிஷன் பிடிச்சிருக்காங்க அண்ட் ரேசிங் சோல் வந்து பார்த்திங்கன்னா 1 kill மட்டும்தான் 1 kill 3rd position ஸோ பொசிஷன் வைஸ் தி ஆர் ஆல்மோஸ்ட் ரியலி தி பிளேட் ரியலி குட் தான் சொல்லணும் அண்ட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தெம் பார்த்தீங்கன்னா 4 kills 4th position பிடிச்சிருக்காங்க அண்ட் ஆப்லி வந்து பார்த்திங்கன்னா 0 kills 5th position ஈவன் தோ விண்டோஸ் ஓபி மேனேஜ் டு கெட் சம் நாக்ஸ் கில்ஸ் செக்யூர் பண்ண முடியல ஸோ 5th positionல முடிக்கிறாங்க அண்ட் ரேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 kills எடுத்துகிட்டு 6th position அண்ட் கேகே மட்டுமே பார்த்தீங்கன்னா 5 kills எடுத்திருக்காரு அண்ட் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 kills 7th position ஓவர் ஹியர் அண்ட் டைட்டன்ஸ் வந்து அழகாக வந்து ஓவியர் முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல ஈவன் தோ அவங்களுக்கு ஏர்லி கேஷுவலிட்டி லிட்டை வந்து லூஸ் பண்ணாங்க பட் ஸ்டில் வந்து ஒரு நல்ல கம்பேக் அண்ட் தே ஃபினிஷ்ட் டீம் ஓஇசட் எஸ் அண்ட் ஒபே வந்து பார்த்தீங்கன்னா 5 kills 8th position இக்னைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 இக்னைட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான 2v4ஸ்லாம் பார்த்தோம் ஆர்விபி கூட 2v4 பக்காவாக எல்லா இடத்தையும் 2v4 பண்ணி 11 kills எடுத்திருக்காங்க அவங்க ஆக்சுவலி ஸோ செகண்ட் மோஸ்ட் கில்ஸ் இன் திஸ் மேட்ச்சு 12th தான் ஃபஸ்ட்டு சார் 11th செகண்டு அண்ட் 2v4 அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் 9th position பிடிச்சிருக்காங்க ஜிஜி அந்த ஆர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 3 kills 10th position ஹியர் ஸோ 10th positionல 3 kills எடுத்திருக்காங்க அண்டு க்ரூஜ் வந்து பார்த்தீங்கன்னா 11th position அண்ட் 4 kills ஆர்விபி பார்த்தீங்கன்னா 0 kills 12th position ஆக்சுவலி அவங்க வந்து 2v4 செத்தாங்க ஆர்விபி ஸோ அது இங்கே நோட்டீஸ் பண்ணணும் பிகாஸ் அவங்க வந்து ஒரு டீம் கூட ஃபைட் எடுத்திருந்தாங்க பட் இக்னைட் வந்து ஆக்சுவலி 3rd party பண்ணி நேர்ஸில் நாக்ஸ் வச்சு 2v4 பண்ணிட்டாங்க இக்னைட் அண்ட் எஃப்ஆர்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 kills 14th position அண்ட் எல்இசட் வந்து பார்த்தீங்கன்னா 2 kills 15th position அண்ட் இன்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 kills 16th position அண்ட் ஹெக்ஸாகன் வந்து பார்த்தீங்கன்னா 0 kills அண்ட் 17th position ஸோ இது ஒரு பேட் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலின்னு சொல்லணும் அவங்க வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருப்பாங்க பட் இந்த மேட்ச் வந்து 1 kill ஆக்சுவலி எடுத்துருக்காரு ரீப்பர் மட்டும் 17th position ஓவர் ஹியர் அண்ட் ஓஇசட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மட்டுமே 1 kill எடுத்து 18th position ஸோ எக்ஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா 1 kill 19th position ஸோ ஆக்சுவலி வந்திருக்காங்க எக்ஸ்பி ஸோ ஐ டென்ட் நோட்டீஸ் தேம் ப்ரோ சாரி அவங்க வந்திருக்காங்க பட் ஐ திங்க் ஏர்லி எக்ஸிட் நினைக்கிறேன் அதனால தான் வந்து அவங்களும் பார்க்க முடியல எஸ் மோண்டனுவால எக்ஸ்பி இருந்தாங்க கரெக்ட் கரெக்ட் மறந்தே போயிட்டேன் எக்ஸ் மோண்டனுவால இறங்கி ரேர் கூட ஃபைட் எடுத்தாங்க ஸோ அதில் வந்து 1 kill கன்ஃபார்ம் பண்ணாங்க கரெக்டு அண்ட் எம்ஆர்இசர் வந்து பார்த்தீங்கன்னா இக்னைட் கூட ஃபைட் எடுத்தாங்க பட் தே லாஸ்ட் இட் அண்ட் பார்த்தீங்கன்னா 20th position வித் 2 kills எம்ஆர் அண்ட் டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 kills அவங்க வந்து எல் ஹசாரில் இறங்கி எஃப் 4 கிட்ட செத்தாங்க
ஸோ 21st பொசிஷன் வித் 0 கில்ஸ். ஜிஜி கைஸ் ஒரு பக்காவான ஃபைட் பார்த்து நம்ம இங்கே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு, எங்கேயும் போயிடாங்க கைஸ், மறக்காமல் வந்துருங்க. Hey, 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 hey
கைஸ் வெல்கம் பேக் வெல்கம் பேக் டு த ஸ்ட்ரீம் ஸோ இது வந்து தேர்ட் மேட்ச் நடந்திருக்கு சவுத் இந்தியன் இன்விடேஷன் ஸ்ட்ரீம்ஸோட தேர்ட் மேட்ச் அண்ட் பார்த்தீங்கன்னா 85 ஜாயின் ஸோ இட்ஸ் கோனா பி ட்ரீட் ஃபார் அஸ் டு பி ஹானஸ்ட் இந்த 85 வந்துட்டு ஆக்சுவலி இறங்கல் இல்லை சேனாக் மிரான்மாக் வந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் பட் சேனாக் இட்ஸ் கோயின் டு பி ரியலி இன்டென்ஸாக சொல்லுவேன் அண்ட் ஐம் ரியலி சாரி இப்போ சொல்லிடுறேன் ஐம் கோனா மிஸ் சோ மெனி ஃபைட்ஸ் ஏர்லி பிகாஸ் பக்காவாக நிறையா டீம்ஸ் வந்து ஃபைட் எடுக்க போகிறாங்க ஸோ அதில் வந்து நான் கன்ஃபார்ம் மிஸ் பண்ண போகிறேன் நிறைய ஃபைட்ஸை ஏன்னா ஒரு ஃபைட் எடுக்கும் போது இன்னொரு ஃபைட் எடுப்பாங்க அதனால் வந்துட்டு என்ன மன்னித்துக்கொள்ளும் அண்ட் எப்போதும் போல் பூட் கேம்புக்கு ஆர்என் போவாங்க ஸோ அதே மாதிரி ஆர்என் எங்கே போகிறாங்க இப்போன்னு பார்க்கலாம் பூட் கேம் தான் போவாங்க அன்றைக்குமா எனக்கு தெரிஞ்சு எஸ் பூட் கேமில் உபயோக வேறு இறங்குவாங்க அண்ட் ஒரு ஏர்லி ஃபைட் அங்கே கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் வேறு யாராவது பூட் கேம்புக்கு இறங்குவாங்களாம் பார்க்கலாம் எஸ் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல F4K வேறு வந்துட்டுருக்காங்க ஓகே F4K தாண்டி போகிறாங்க ரைசிங் சோலும் தாண்டி போகிறாங்க ஆரன் வந்துருச்சு ஆரன் வந்துச்சு ஒபி வந்துச்சு ஸோ ஆரனுக்கும் ஒபைக்கும் எப்போதும் போலயே இங்கே வந்து ஒரு ஃபைட் நடக்க போது அந்த குரூட்ஸில் மிஸ்டர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தசன் மட்டும்தான் வந்திருக்காரு ஆனால் அவர் எதுக்கு பூட் கேம்பில் இறங்க போகிறாரு இல்லை பூட் கேம்பில் இறங்கலை ஏன் பூட் கேம்பில் தான் இறங்குறாரு அவரும் ஸோ ஆரன் மிஸ் ஒபே இங்கே கன்ஃபார்ம் நடக்க போது பக்காவாக நடக்க போது ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் வச்சுருக்காரு இந்த இடத்துல ஸோ யார் யார் அடிப்பா ஸோ வேறு எங்கெல்லாம் ஒன்றா இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்மே ஸோ பைனான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் வரும் ஹார்ட்டிங்லேயே ஃபைட்டு கேம்ப் ஆல்ஃபாவிலையும் ஃபைட்டு வரப்போகுது எல்லா இடத்துலையும் ஃபைட்டு தான் நான் என்ன தான் பண்ணுவேன் எக்ஸ் ஃபிஷஸ் என் கேம் த வாஸ் அமேசிங் ஆக்சுவலி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோடி ஓபி நாக் வச்சுருக்காரு மோடி ஓபி எங்கே நாக் வைக்கிறாருன்னு பார்ப்போம் நம்ம ஸோ இவர் டீம்மேட் தான் மோடி ஓபி ஸோ இவர் எங்கே இறங்கியிருக்காரு பைனாலில் இறங்கியிருக்காங்க ஆக்சுவலி ஸோ பைனாலில் இறங்கி அந்த இடத்துல ஒரு நாக் வச்சு ஒருத்தரை ஃபினிஷ் பண்ணி விட்டுருக்காங்க டீம் ரைசிங் சோலில் ஸோ ரைசிங் சோலில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மூணு பேர் தான் இருக்காங்க இந்த இடத்துல யாருன்னு யார் வந்து ஓகே நாக் வச்சாக்க மாட்டாங்க ரிவைவ் பண்ணிட்டாங்க ஸோ சேஃப் தான் அண்ட் க்ரூட்ஸ் டிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ண இடத்துல சாப்பிட்டு டேக் வாங்கியிருக்காரு அண்ட் தே ஓகே ரைசிங் சோல் அழகாக ஒரு ரெண்டு ரெண்டு பேராக ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க பட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போதுன்னு தெரியல அண்ட் பின்னாடி F4K ஸ்லார்க் வேறு தனியாக இருக்காரு இவர் டீம்மேட் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அவங்க ஃபுல் டீமே வந்துட்டு தனித்தனியாக இருக்காங்க ஆக்சுவலி அவன் இவருக்கு நேடு வரலாம் வருது இவரை பார்த்துட்டாங்க ஸ்பாட் பண்ணிட்டாங்க இவரை ஸோ அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இறங்கியிருக்காங்க ஸோ கன்ஃபார்ம் வந்துட்டு இங்கே வந்து ஸ்லார்க் ஃபினிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோடி ஓப்பி அழகாக நேட்ஸ் போட்டிருக்காரு பட் அவரை வந்துட்டு ஓப்பனில் இருக்கனால அவ ரைசிங் சோலை வந்துட்டு ஹீ நீட்ஸ் டு டேக் கேர் ஆஃப் தெம் ஆல்சோ பிகாஸ் பின்னால் வந்து டேக் வந்து நாக் ஆனார்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அவங்க டீமேட்க்கு பிகாஸ் இந்த இடத்துல இவர் வேறு இல்லை தசப்பன் அவர் வேறு என்ன சொல்லும்போது MRZ எல்லிசெட் விஷயம் MRZ நடந்துகிட்டு இருக்கு அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ MRZ ஒரு நாக் வச்சு ஃபினிஷ் பண்ணுறாங்க எல்லிசெட் ஸோ பொத்தின் வந்து நான் நாக் ஆகி ஃபினிஷ் ஆகிறாரு அண்ட் இந்த இடத்துல யார் நாக் ஆகிற பார்த்தீங்கன்னா எல்லிசெட் ட்ரிகர் நாக் ஆகிறாரு விச் இஸ் ஃப்ரம் பேஸ் வந்து ஃபைட் எடுக்கிறாங்க இந்த இடத்துலையும் ஸோ ட்ரிகரை வந்து ஃபினிஷே பண்ணி விடுறாங்க M16 வச்சு ஸோ இப்போதைக்கு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க வேதந்த் ஸ்பைடர் அண்ட் கேங்ஸ்டர் ஸோ இந்த மூணு பேர் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி இறங்கியிருக்காங்க அண்ட் தே வில் பி சேஃப் ஆக்சுவலி ஃபார் நவ் பட் வேதாந்த் வந்து கொஞ்சம் சேஃப் ஆகணும் அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஹார்ட்டிங்கில் இறங்குறவங்க பட் அவங்களோட ட்ராப் லொக்கேஷன் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மேபி இந்த இதுக்காக அண்ட் அழகாக ஒரு ஸ்ப்ரெட் ஆகி இறங்கியிருக்காங்க இவர் மலை மேலே இறங்கியிருக்காரு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக மூணு பேர் தனித்தனியாக இறங்கியிருக்காங்க அண்ட் F4K விசஸா ஓகே F4K எல்லாருமே வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மோடி ஓபி இந்த இடத்துல நாக் ஆகிருக்காரு ஸோ நட்ஸும் நாக் ஆகிறாரு எக்ஸா ஆரனில் பூட் கேம்பில் ஒபே கிரானெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேரில் நாக் ஆகிறாரு ஆரன் ரேஞ்ச் போட நேரில் ஸோ ரெண்டு டீம்லேயும் ஈச் நாக்கு அண்ட் ஓஇசர் விசஸா அல்ட்ரா அண்ட் PX போயிட்டுருக்கு ஸோ நம்ம வந்து டக்குன்னு பூட் கேம்ப் பார்த்தா ஒரு வெயித்தமான ஃபைட்னு சொல்லணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நட்ஸும் மட்டும் நாக் ஆகிருக்காரு பட் ஆனால் ஒபேயில் வந்து ரெண்டு பேர் லூஸ் பண்ணிட்டாங்களா ரெண்டு பேர் நாக் ஆகிருக்காரு நான் அவர் ரிவைவ் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஆக்சுவலி கொஞ்சம் சேஃப் தான் பட் ஆனால் ஆரன் ஐ திங்க் தேர் புஷிங் எஸ் தேர் புஷிங் ஆரன் சொல்லும்போது ஓகே பிடிஆர் ஃப்ரெண்ட்ஸாக வந்து அழகாக நாக் வைக்கிறாரு வந்து பார்த்திங்கன்னா வேம்பேர் வந்து நீங்கள் நாக் வைப்பாரா பார்க்கலாம் வேம்பேர் வந்து ஆல்மோஸ்ட் நாக் வைக்கிறாரு எஸ் வேம்பேர் நாக் வைக்கிறாரு பட் லாஸ்ட் மேட்ச் அன்னிங் வேம்பேர் மட்டும்தான் ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க ஒபே ஸோ ஜிஜி கைஸ் ஒரு வெறித்தனமான ஃபைட்டு பூட் கேம்பில் ஆரன் வந்து பட் ஆனால் முடிச்சிட்டாங்க 90 இந்த இடத்துல அழகாக லூட் பண்ணிருக்காங்க அப்புறம் நாலு பேர் ஸ்டில் லைவ் தேர் லூட்டிங் அந்த இன்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலில் அவங்களும் ஃபைட்டுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன் எஸ் தே ஆர் டு கோயிங் டு டேக் அ ஃபைட் டு ஓகே மேபி தி வில் ட்ரை அ தேர்ட் பார்ட்டி அண்ட் இட்ஸ் டூ மேன் ஸ்குவாட் இந்த இடத்துல ஸோ க்ரூ ட்ரிமாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாலிலே சாக போகிறாரு ரெண்டு மாலியை போட்டு அவரை மூவ் பண்ண விடாமல் நாக் வச்சு ஃபினிஷ் பண்ணுறாங்க F4K ஸோ F4K ஒரு அழகான புஷ் பண்ணிருக்காங்க அண்ட் க்ரூட்ஸில் இன்னும் ஒருத்தர் கூட இல்லை இஸ் க்ரூட்ஸ் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம் ஆக்சுவலி க்ரூட்ஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க இந்த கேமை விட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா ரைசிங் சோல் இஸ் ஸ்டில் ஹியர் பட் ஆனால் F4K ஒரு பக்காவான ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க
பட் தே லாஸ் ஸ்பிரிட் டோபி இன் திஸ் ஃபைட் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு த்ரீ ஃபோர் சுச்சுவேஷன் அவங்களுக்கு சொல்லிட்டு சி வெதர் தே கே புல் இட் ஆஃப். பிகாஸ் பின்னாடி வந்து இன்டென்சிட்டி மாதிரி இருக்குது, தேர்ட் பார்ட்டி பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்இசட் இன்னொரு டீம் மேலே ஃபைட் வந்துட்டுருக்கு எம்ஆர்இசட். ஸோ எம்ஆர்இசட் எல்இசட் சும்மா ஸ்டார்க்கு நாக்காகிறது ரா ஓபி நம்ம ஸ்பெக்ட் பண்ணுவோம் பிகாஸ் அவர் தான் இப்போ புஷ் பண்ணுறாங்க அதில். ஸோ அவர் நாக் வைப்பாரன்னு பார்க்கலாம், அவர் நாக் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குறேன். ஸோ எஃப்ஆர்கே ஸ்டார்க் வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணி விட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோஸ்டர் நாக் ஆக வரான்னு பார்த்தீங்கன்னா எஸ் ரோஸ்டர் நாக் ஆகிறாரு. அண்ட் இன்னொரு நாக் வேறு வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் வேறு வந்து நாக் வைக்கிறாங்க வர. ஸோ பக்கான ஒரு தேர்ட் படி பண்ணிருக்காங்க இன்டென்ஸ். ஸோ ரைசிங் சோல்லையும் ஒரு ஆள், க்ரூட்ஸ்லேயும் ஒரு ஆள், எஃப்ஆர்கேலேயும் ஒரே ஒரு ஆள். ஸோ இன்டென்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ஒரு சரியான அப்பர் ஹேண்ட் இருக்குது பிகாஸ் எல்லா டீம்லேயும் ஒன் மேன் தான். ஸோ இப்போ புஷ் பண்ணி ஈஸியாக முடிக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து ரைசிங் சோலை ரிவைவ் பண்ணிருக்காரு டோனி, என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். ஸோ ரா ஓபியோட கில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பிஎக்ஸ் பிஎஸ் நர்வ் நர்வஸ் அண்ட் எஃப்ஆர்கே வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ எஃப்ஆர்கே இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம். ஸோ நர்வஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் சோலை புஷ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். நேட் குக் பண்ணுறாரு, பக்காவான ஒரு நேடு போட்டார்னா எல்லாருமே சாகுவாங்க, வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல சாகிறதுக்கு. ஸோ நேடு போகிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் போட்ட நேரில் அழகாக வந்துட்டு ஒரு நாக்கு விழுந்திருக்கு அண்ட் ஒரு நாக்கு ஒருத்தர் ஃபினிஷே பண்ணி விட்டாங்க. ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அவர் டீமில் ரைசிங் சோலை இன்னொரு நேடை போட்டு அவரே ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ ரைசிங் சோல் நேட்ஸ்லேயே வந்து சாகுறாங்க. ஸோ ரைசிங் சோல் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம். ஸோ ஒரு பக்காவான தேர்ட் பார்ட்டி சொன்னோம் ஃப்ரம் இன்டென்ஸ் தேவர் அமேசிங். பட் க்ரூட்ஸில் ஒருத்தர் இருக்கார், ஸோ அவர் வந்து சைலண்ட்டாக இருக்காப்புல எங்கன்னா பைனானில் தான் அவரும் இருக்கார் இப்போதைக்கு. அண்ட் எல்இசில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்சியில் ஃபினிஷ் பண்ணிட்டு ஜோனுக்கு மூவ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஒபிஎஸ்எஸ் டீம் டைட்டன்ஸ் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ டீம் டைட்டன்ஸ் எப்போதும் போல் பாரடைஸ் ரிசார்ட்லேருந்து பூட் கேம்புக்கே தான் வராங்க பிகாஸ் அந்த சைட் ஜோன் போட்டிருக்கு. அண்ட் ஒபேலேயும் ஒரு நாக்கு வர வச்சுட்டாங்க. ஸோ ஐ திங்க் தே ஆர் நாட் கோன் கிவ் எனி டைம். ஸோ தே ஆர் கோயிங் டு புஷ் ஓவர் ஹியர். எஸ் தே ஆர் புஷிங் சொல்லணும் இந்த இடத்துல. ஸோ புஷ் பண் ஓகே புஷ் பண்ணல, பின்னாடி தான் பேக் அடிக்கிறாங்க ஏன்னு தெரில. அண்ட் டைட்டன் ஷாக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புஷ் பண்ணியிருக்காரு. ஸோ சோலோவாக இந்த இடத்துல இருக்கார். அண்ட் ஓசோன் லிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கான ஃப்ளாங்க் அடிக்கிறான்னு சொன்னோம். பூட் கேம் போல நான் வரலப்பா, நான் வந்து ஃப்ளாங்க் அடிக்கிறேன் சொல்லும்போது ரேர் விசஸ் என் கேம் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். ஸோ என் கேம் எங்கே இருக்காங்க, ரேர் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா. என் கேமில் ஊ மட்டும் தான் இருக்கார். அண்ட் அவர் மட்டும் தான் ரிஃப்ளெக்ஸ் நாக்கு வச்சிருக்காரு. அவர் வந்துட்டு இப்போ மாட்டி பார்க்கணும் சொல்லலாம். பட் ஆனால் ரிஃப்ளெக்ஸோட கில்லை அவர் கன்ஃபார்ம் பண்ணுறதுனால ஈஸி. என்ன ஆசை ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஆனால் அந்த மாதிரி ஃபைட்டு பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, ஒரு வெறித்தனமான ஃபைட்டு. ஆக்சுவலி 3v3 ஃபைட்டு அது. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. ரெண்டு பேருக்கும் ஜோன் இருந்துச்சு, ரெண்டு பேருக்குமே ஹீலிங்ஸ் இருந்துச்சு, கன் வைஸ் எல்லார்டையும் ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ ஈக்குவலான ஃபைட்டு. நான் என்ன நினச்சேன், சரி அப்படியே உட்காந்துருவாங்க, லாஸ்ட் ஜோன் ஜோன் க்ளோஸ் ஆகும்போது தான் வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு டீம்லேயும் ஒருத்தர் ஹீல் பண்ண விட்டுருவோம். சும்மா கேக்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறாரு, அவர் வந்து ஈஸியாக இன் கேம் மூவ் ஸ்பாட் பண்ணியிருப்பார். இப்போது டேக் வரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவர் ஸ்பாட் பண்ணுறதுக்குள்ளே தப்பிஸ்தான்னு நினைக்கிறானேமா. ஸோ கேக்க என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, எஸ் ஸ்பாட் அவர் வந்து தண்டில் இன்சைட் போயிருக்கார். பட் ஆனால் அவர் இன்சைட் பார்த்துட்டு நல்லா ஸ்பாட் பண்ணலை. ஸோ ஒரு ராங் சைட் பார்த்ததுனால ஸ்பாட் பண்ணலாம். பட் ஊ இப்போதைக்கு தப்பிச்சிருக்காரு. பட் ஆனால் என் கேம் அவர் டீம்மேட்ஸ் கவர் கொடுத்து தான் அவரால் ஜோனுக்கே போக முடியும் இப்போதைக்கு. ஸோ ரேர் வந்து ஓகே என் கேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் பிளாக் போட்டுருக்காங்க ரேரை வச்சுக்கிட்டு. ஸோ ரேர் என்ன பண்ண போகிறாங்க, மூணு பேர் டாக்ஸிக் எலியன்எக்ஸ் ஃப்ளாஷ் அண்ட் கேகே வந்து பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ளே பிரிட்ஜ் வழியாக போவாங்களா, இல்லை நீட் லெஃப்ட்டில் ஏதாவது எடுத்து போவாங்களா, இல்லை ஸ்விம் பண்ணிட்டு போவாங்களா பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது டாக்ஸிக் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் வழியாக தான் போதும். அதாவது கன் வச்சுட்டு கன் எடுத்து வச்சு போகிறான்னு சொல்லும்போது ஓகே இந்த இடத்துல இக்னைட் விசஸ் டீம் எக்ஸ்பி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டீம் எக்ஸ்பியில் கேஆர் ரூக்ஸ் மட்டும் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க பிகாஸ் சோலோவாக மாட்டிருக்கார் அவர். அண்ட் பேஸ் விசஸ் டைசன் டைட்டன்ஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ டைட்டன்ஸ் வந்து ஜோன் ஃபுல்லாக மூவ் பண்ணுவோம். ஓகே டாக்ஸிக் ஓபி நாக் ஆகிற என் கேம் ஃப்ளேம்ட்டு. ஸோ ஒரு பக்காவான கேம்ப் ஃப்ரம் என் கேம். ஸோ ஒரு நல்ல ஒரு கேம்ப் தான் பிரிட்ஜ் பிளாக் அந்த இடத்துல. ஸோ வேதந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எச்பி அண்ட் அவர் வந்து நாக் ஆகிறாரு. ஒபி கிரானெக்ஸ் கிட்ட நாக் ஆகிறாரு. ஓ மை காட் டைட்டன்ஸ் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் டெட்னு சொல்லலாம் பிகாஸ் பிரைஜி வந்து 1 HP அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்து நாக் வச்சார். பட் ஸ்டில் ஒபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கான தேர்ட் பார்ட்டி லாங்லேருந்து டிஸ்டன்ஸ் வந்து. அண்ட் இப்போதைக்கு பேஸில் வந்து பேஸ் போயிட்டுருக்காங்க. ஆல்ஃபா வந்து அவர் தேர்ட் பார்ட்டி பண்ணி ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகுறாங்க. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஃப்ரம் ஒபே அண்ட் ஃபோர்த் பார்ட்டி ஃப்ரம் எக்ஸகன். பட் எக்ஸகன் ஜோனில் இருக்கனால அவங்க வந்து தைரியமாக கில்ஸ் எடுக்கிறாங்க இங்கே. ஸோ எக்ஸ்எஃப் இஸ் டீம் ஓகே எக்ஸ்எஃப்ல மூணு நாக் வந்துச்சு. ஸோ ஜானு மட்டும்தான் இருக்கார். அவரே வந்து பார்த்தீங்கன்னா 1 HP அண்ட் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து டீம் நம்பர் 290 ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ 90லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாக்கு நினைக்கிறேன் ஒருத்தர் ஃபினிஷே பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஸ்டாண்டிங் யாருன்னு கரி பீஃப் கறி மட்டும் தான். அண்ட் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஐ மீன் அவர் வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு எக்ஸ்எஃப். ஸோ எக்ஸ்எஃப் இஸ் அவுட் ஆஃப் தி கேம்ஸ் வித் 1 kill. அண்ட் ஜெரோம் ஐ திங்க் ஜெரோம் டீட் 1v3 ஐ எம் நாட் ஷுர் லெட் சி. ஸோ ஜெரோம் எஸ் ஜெரோம் வந்து பார்த்தீங்கன்னா 1v3 இருக்காரு. அண்ட் ஹெக்ஸகன் ஆல்ஃபா வந்து நாக் ஆகிறார் இந்த இடத்துல. அண்ட் ஆனால் சஸ்பெக்ட் ஃபினிஷே பண்ணுறாங்க. ஸோ ஆல்ஃபாவை இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
ஜோன்லேயும் சாக போகிறாரா மற்ற இன்னும் ஃபினிஷ் பண்ணல, லைஸ் ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஒபேயில் வந்து நாக் வச்சாங்க, பட் ஆனால் ஈஸியாக ரிவைவ் பண்ணிடுறாங்க. ஸோ எக்ஸெகனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீப்பர் மட்டும் தான். ஸோ எக்ஸ்பி விசஸ் இக்னைட் இஸ் கோயிங் ஆன். ஸோ எக்ஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா இக்னைட்ல நாலு ரெண்டு கில் எடுத்துக்காங்க. ஸோ எக்ஸ்பியில் ரெண்டு கேஷுவலிட்டி அண்ட் பீட்டர் வந்து இங்கே நாக் ஆயிருக்காங்க நினைக்கிறேன். அதிகமாக பீட்டர் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிறாரு. ஸோ எக்ஸ்பி இஸ் ஆல்சோ அவுட் ஆஃப் திஸ் கேம். ஸோ நவ் ஆக்சுவலி இந்த டீம் ஃபைட் இருக்கிறதுனால லெஸ் கோ டு மிரான்மார் எக்ஸாஃபிசஸ் என் கேம். ஸோ அந்த ஃபைட்டை பற்றி பேசி ஆகணும், பிகாஸ் அது ஒரு வெறித்தனமான ஃபைட்டு. சரி அதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணாங்க, புஷ் பண்ணாங்க, புஷ் பண்ணல, ஒரு ப்ராப்பரான ஹோல்ட் புஷ் தான் சொல்லுவோம் அது. என்ன ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் ஃப்ரம் க்ரூட்ஸ் அவரே ஃபினிஷ் பண்ணுறாங்க இன்டென்ஸ் இந்த இடத்துல. ஸோ இன்டென்ஸ் வந்து அழகாக ஒரு ஃபைவ் கில்ஸ் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். அதிகமாக எஸ் ஃபைவ் கில்ஸு. ஸோ சேர்ந்து தான் சேர்ந்தாங்க, 85 பேர் சேர்ந்துட்டு இந்த ஃபுல் மேட்ச்சும் ஃபைட்டாக இருந்தால் நான் என்றைக்கு தான் பேசுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில மாட்டிகிட்ருக்கேன். ஸோ என் கேம் வந்து டைக்கி கூட ஸ்பைட்டில் ஃபைட் எடுக்கிற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. ஸோ டக்குன்னு போவோம் அந்த ஃபைட்டுக்கு. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா என் கேமில் ரெண்டு நாக் வச்சுட்டாங்க. இது யாரையும் எக்ஸாஃபில் எக்ஸோபிக்கு நாக் ஆனார், என் கேமில் ரெண்டு பேர் நாக்கு. ஸோ ஒபிட்டோ பண்ண மூவ் என்னென்னா அழகாக இது மேலே ஏறிட்டார் அவர் பில்டிங் மேலே. ஸோ அவர் லக்கில் ஏறினாரா இல்லை தெரிஞ்சுதான் ஏறினாரா இல்லை என்ன பண்ணார்னு எனக்கும் தெரியல, பட் ஆனால் ஏறிட்டார். ஸோ அந்த இதை ஏறுறனால ஆக்சுவலி எக்ஸாஃப்னால ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா ஏறுனாலும் கன்ஃபார்ம் அவர் அடிச்சிடுவார் இந்த ஏற டைமில். ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாஃப் வந்துட்டு சரி எக்ஸாஃபுக்கு ரிவைவ் பண்ணிடுவோம்னு விட்டாங்க. விட்டுட்டு ஜோன் வந்து புஷ் பண்ண டைமு அவங்க பண்ண ஒரே மிஸ்டேக் என்னென்னா எக்ஸாஃப் வந்துட்டு யாரையுமே வந்துட்டு ஹீல் பேடல் பண்ண வைக்கல. அண்ட் ஒபிட்டை வந்து அழகாக என்ன பண்ணிட்டார், வந்து படுத்துட்டு ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் எக்ஸாஃப் வந்து ஜம்ப் பண்ணிட்டு இருந்தனால அவங்க விட்டுட்டாங்க. அண்ட் ஒபிட்டை வந்து ஒரே ஃபஸ்ட்டு தான் வச்சுருந்தா ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு அவர் காப்பாற்றி இன்னும் எடுத்து கொடுத்துச்சு. ஸோ நல்ல ஒரு சரியான லாஸ் ஒன்று என்னன்னா அந்த அந்த ஆக்சுவலி அந்த லாஸ் ஒன்று ஒரு என்ன ஒரு சொல்லணும்னா கில்லு பண்ணவே இல்லை அந்த லாஸ்ட் நாலு பேர் இருந்தாங்களே ஒபிட்டோ எக்ஸோவிக்கு இது. ஸோ ஒபிட்டோவும் ஒரு நாக்கம் வைக்கல, எக்ஸோஃபும் வந்து ஒபிட்டோவை கில் பண்ணல. கில் பண்ணாமே வந்துட்டு மேட்ச் முடிஞ்சு. அது ரொம்ப நாள் கழிச்சுக்கணும், ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு மேட்ச் பார்க்கணும் லாஸ்ட் ஒன்று. ஸோ ஒரு பக்காவான ஃபைட் அது. ஸோ அது அந்த அதுதான் ஹிஸ்ட்ரி. இந்த ரீசெண்ட் ஒரு ஒன் வீக்கில் என்னோடய லாஸ்ட் என்னோடய ரொம்ப பிடிச்ச லாஸ்ட் ஒன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ சரியான லாஸ்ட் ஒன் அது. ஸோ சொன்ன மாதிரி எக்ஸைட்டிங் லாபி தான், பக்கமான ஃபைட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒபே வந்து புஷ் பண்ணுறாங்க இன்டென்ஸாக. நேட்ஸ் வருதுன்னு சொல்லும்போது நர்வஸ்க்கு வந்து 1 HP ஆல்மோஸ்ட் நாக்கு, பட் ஆனால் நேட்ஸ் வந்து கனெக்ட் ஆகல. லாஸ்ட் நீங்கள் மட்டும் கனெக்ட் ஆச்சு கன்ஃபார்ம் நாக்காக இருப்பார். அண்ட் ஒபேவில் வந்து பார்த்திங்கன்னா கிரென்ஷாவை நாக்காரான் அவர்கிட்ட கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அனைக்கமா பட் ஆனால் கன்ஃபார்ம் பண்ணக்குள்ளே கவர் போயிடறாரு அவர். அண்ட் ஓகே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் ஃபார் இன்டர்ன்ஸ். இங்கே ஒரு நாக் வச்சுருக்காங்க ஒபேயில், பட் இட்ஸ் அ 2v4 ஃபைட். ஸோ லெட் சி வாட்ஸ் கோனா. லவ் ஃப்ரம் என்எக்ஸி, தேங்க்யூ ப்ரோ. சேம் லவ் ஃப்ரம் மீ ஆல்சோ ஃப்ரம் ஆப்லிவன் டு யூ கைஸ். யூ கைஸ் ஆர் அமேசிங் இன் திஸ் ஸ்கிரீம் சொல்லணும். அண்ட் 90 ஜெரம் ஜிஜி ப்ரோ, 90 ஜெரம் அண்ட் என் கேம். யா என் கேம். ஸோ இட் வாஸ் அமேசிங் ஃபைட். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒபேயில் 4 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ஃபைட் பார்க்கலாம். ஒபே எத்தனை கில்ஸ் வச்சுருக்காங்க பார்க்கலாம். ஒபி 9 கில்ஸோட பக்கா விளாண்டுருக்காங்க. 11 டீம்ஸ் அலைவ் அண்ட் பார்த்தீங்கன்னா 37 பிளேஸ் அலைவ். அண்ட் டைகோ இஸ் 90 இஸ் ஹேப்பனிங் அகெயின். ஸோ அந்த ஜெரம் வந்து 3 கில்ஸ் வச்சுருந்தது, பட் அவர் இங்கே நாக் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணுறதுக்கு டீம்மேட்ஸ் இல்லை பக்கத்தில், பிகாஸ் ரெண்டு பேருமே தள்ளியிருக்காங்க. அண்ட் வந்து அகெயின் வந்து இன்டென்சிஸ் ஒபே கோயிங்கான்னு பார்த்தீங்கன்னா ஒபேல வந்து இன்டென்சில் இப்போதைக்கு ஒரே ஆள் மட்டும்தான் இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ண போகிற டக்குன்னு அங்கே போவோம். அதுதான் ரொம்ப முக்கியமான மேட்ச் ஆக்சுவலி. நர்வஸ் மட்டும்தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே இன்டென்ஸ் ரேசர் மட்டும்தான் இருக்கார், நர்வஸ் இங்கே நாக்காக இருக்கார். அண்ட் ஜெராம் வந்து ஃப்ளேம் ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்பி விசஸ் இங்கிலேட் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கிலேட் வந்து ஜோன்குள்ளே போகும்போது நாக் ஆகிறார் ஃபினிஷ்னு சொல்கிறார். அவர் வந்து நாக் ஆகி ஃபினிஷே பண்ணுறாங்க. என் கேம் எஸ் கேஸ் அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஸ்டாண்டிங் ஃப்ரம் எக்ஸகன் ஆல்சோ ஹஸ் பின் ஃபினிஷ். ஸோ எக்ஸகன் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம். ஸோ எக்ஸகன் வந்து பார்த்தீங்கன்னா 11th பொசிஷனில் முடிக்கிறாங்க. ஐ திங்க் தே காட் சம் கேல்ஸ் லைக் 1 or 2 கேல்ஸ் நினைக்கிறேன். அண்ட் நர்வஸ் வந்து இங்கே ரிவைவ் ஆகிறாரு. ஸோ நர்வஸ் வந்து ஹீல் பண்ணிட்டு அண்ட் ஒபே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் அவாய்ட் பண்ணிட்டு தே ஆர் மூவிங் டு ஜோன். இஃப் ஒபே ஹேட் நோன் தட் ஒன்லி 2 மெம்பர்ஸ் ஆர் ஹியர் ஃப்ரம் இன்டென்ஸ் தே ஹுட் ஹவ் டேக் எ ஃபைட் மேபி. அண்ட்லஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா அவங்க லூஸ் பண்ணிக்காங்க. ஓஇசட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கில்ஸ் ஓஇசட்க்கு. அண்ட் தே ஆர் டேக்கிங் லாங் ரேஞ்ச் ஃபைட் அகேன்ஸ் ஆப்வின் பார்த்தீங்கன்னா. ஆப்வின் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு 4 பேரோட வந்திருக்காங்க. அண்ட் ஒருத்தர் நாக் ஆயிருக்காரு எக்ஸாரிஸ் மட்டும். ஸோ அவர் வந்து ரிவைவ் பண்ணிடுவாங்க ஈஸியாக. அண்ட் ரேவன் பிரிகட்ஸ் ஆல்சோ இஸ் ஹோல்டிங் ஆப்லிவன் ஃப்ரம் என்டரிங் த ஜோன். ஸோ இட்ஸ் கோன் நாட் பி ரியலி ஹார்ட் ஃபார் ஆப்லிவன் அன்லஸ் தே புஷ் டுவர்ட்ஸ் மவுண்டைன் தான். மவுண்டைன் தான் போகணும், பட் கவர் எடுத்துக்கு தான் போகணும். அண்ட் 9 ஆட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ 90 இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம் நினைக்கிறேன் அதிகமாக. எஸ் டாப் 9 டீம். ஸோ இதில் வந்து வர்மா வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோ போட்டோம் மாலியில் வந்து நாக் ஆகிறான். மாலிஸ் கண்டினியூஸ் மாலிஸ் வந்துட்டுருக்கான். அவர் வந்து கன்ஃபார்ம் வந்து இங்கே செத்துருவார் நினைக்கிறேன் அதிகமாக. அண்ட் டைக்கு மாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமல் இட்டு வாங்கியிருக்காரு.
அண்ட் சோனா வந்து என் கேமில் ஒரு ஃப்ளேமில் நாக்கு வச்சிருக்காரு அண்ட் சாண்டா வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு ரோக்கி அண்ட் பார்த்தீங்கன்னா நத்திங் இஸ் கோயிங் இந்த வே சொல்லும்போது நோ நாக் மூ நாக் ஆகிறாரு அண்ட் இன்னும் நாக் வைப்பாரா பார்க்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா 1v3 பண்ணிருக்காரு ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அவர் வந்து ரிவைவ் பண்ணிட்டு இருக்காரு அவர் டீம்மேட்டை ஸோ ரிவைவ் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ண போகிறாங்க கிரிப்டோ வந்து இங்கே வந்து ஃபினிஷ் ஆகிறாரு ஸோ ஒபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாக் ஆனார் பட் ஆனால் இங்கே வந்து ரிவைவ் ஆகிறாரு சிமி ரிவைவ் ஆகிட்டு ஃப்ளேமை ரிவைவ் பண்ணுறாரு அண்ட் 2v1 இவர் ஆல்சோ இங்கே வந்து இவரும் ரிவைவ் பண்ணிருக்காரு ஸோ 2v2 ஃபைட் நடக்க போது நினைக்கிறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ புஷ் பண்ணுறாரு அண்ட் அகெயின் ஃப்ளேம் நாக் ஆக வரம் பார்க்கலாம் ஓகே ஓ இசர் விசேஸா டீம் ஆப்ளியன் ஆல்சோ ஆல்சோ ஹேப்பனிங் சொல்லும்போது ரேவன் பிரிகஸில் வந்து பிராடி நாக் ஆகிருக்காரு அண்ட் அவர் வந்து ஈஸியாக ரிவைவ் ஆகிறார் பிரச்சனை கிடையாது ஓகே போட்ட மாலியில் எல்லாமே செத்துட்ருக்காங்க அண்ட் டைக்கோ மாம்ஸ் வந்து சொன்னம் ரெண்டு பேருக்குமே 1 HP விட்டு சொன்னம் வந்து ஃபினிஷ் ஆகிறாரு இங்கே ஸோ மாம்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஸோ மாம்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறாங்க ஸோ என் கேம் இஸ் அமேசிங் லாஸ்ட் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டின்னரு அண்ட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கில்ஸ் வச்சுருக்காங்க கில்ஸ் காட்ட முடியாது 9 kills 3 members ஆர் ஸ்டில் அலைவ் அண்ட் ஜோனுக்கு போது டைம் ஆச்சு அவன் ஜோனுக்குள்ளே மட்டும் போனி இப்போ டாப் 8 teams வந்துச்சு அவன் நாங்கள் போகிற இடத்துல எல்இசெட் ஹோல்ட் பண்ணிருக்காங்க ஸோ இட்ஸ் கோயிங் ரியலி ஹார்ட் ஃபார் தேம் அண்ட் ஓ ஹியர் அண்ட் இன்டென்ஸ் விசஸ் ஓ இஸ் இஸ் ஹேப்பனிங் சொல்லும்போது யூஆ ஓபிங்க நாக் ஆகிறாரு ஸ்ரீ அண்ட் கரண் மட்டும் தான் போயிருக்காரு ஸோ யூஆ ஓபியோட கில் வந்து இங்கே கன்ஃபார்ம் ஆகுது அண்ட் தே நீட் டு கோ டு த ஜோன் ஸோ ஜோனுக்கு போகும்போது இங்கே வந்து கரண் நாக் ஆகிறார் ஆப்லியோன் கிட்ட ஸோ ஆப்லியோன் வந்து ஜோனுக்குள்ள வந்துட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா என் ராக்கி ஜோனுக்குள்ள வரல யாருமே ஜோனுக்குள்ள வரல ஆப்லியோனில் ஸோ ஸ்லோலி தே ஆர் மூவிங் டு த ஜோன் பட் ரேவன் பிரிகஸ் அங்கே இருக்கனால என் ராக்கி மைட் கெட் 1 or 2 knocks ஃப்ரம் த பிஹைண்ட் ஸோ பார்ப்போம் அண்ட் ஐ திங்க் ஜோன் வந்து இப்போதைக்கு எல்இசெட் தான் பக்கா ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ சொன்ன மாதிரி என் கேம் வந்து ஃபினிஷ் ஆகிறாங்க ஜோனுக்குள்ள போகும்போது எல்இசெட்டை மாட்டி அண்ட் ஹெக்ஸ் என் ராக்கி வந்து ஜோனுக்குள்ளே வரும்போது நாக் ஆகுவாங்க சொன்ன அது மாதிரி ரேவன் பிரிகஸ் அழகாக இங்கே ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ விண்டோஸ் ஓபியன் ஹெக்ஸ் ஹாரிஸ் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்காங்க அண்ட் ஓஇஸ் ஸ்ரீ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் இயர் போகிறாரு ஓஇஸ் ஸ்ரீயை ஃபினிஷ் பண்ணுறாங்க ஸோ ஓஇஸ்எட் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம் 7th position வெளியிருக்காங்க ஸோ ஓபேஸ் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே மீன் கேம் இருக்காங்க குட்டி பிளால் மட்டும் ஏதாவது லூஸ் பண்ணிருக்காங்க அதில் இன்டென்ஸ்லேயே ஒரு நாக் வேறு வச்சிருக்காங்க ஸோ இன்டென்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரென்ஷா நாக் ஆகிறார் நர்வஸ் ஓகே இன்டென்ஸ் வாட் அ கேம் பிளே ஃப்ரம் தென் தான் சொல்லுவேன் பிகாஸ் தே ஆர் டூயிங் எ 2v4 ஹியர் அண்ட் பார்த்தீங்கன்னா நர்வஸ் நாக் ஆகிறார் ஓவர் பீக் பண்ணி நாக் ஆகிறான் உடனே ஃபினிஷும் ஆகிறாரு ஓகே ஸோ இது வந்து ஒரு பேட் மூவ் ஃப்ரம் இன்டென்ஸ் ஈவன் தே காட் 6 kills ஆக்சுவலி பட் ஆனால் ஒரு பக்கான ஃபைட்டு அண்ட் நேட்ஸ் போகிறாரு நேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகும் பார்த்தீங்கன்னா இல்லை பீடஸ் ஸ்லாக்ஸ் வந்து செம டாக் வந்துருக்கு அண்ட் பின்னாடி வந்து விண்டோஸ் ஓப்பி அந்த கில் எடுக்கிறாரு ஸோ இன்டென்ஸ் ஆஃப்டர் குட் ஃபைட் தே அவுட் ஆஃப் தி கேம் ஸோ எல்இசெட் எஸ்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கிரேனெக்ஸ் நாக் வைக்கிறார் ஒபேல ஸோ என்ன தான் ஒபே வந்து டாமினேஷன் கம்ப்ளீட் இருந்தாலும் ஜோனுக்குள்ளே வந்து மூவ் பண்ணாதனால அவங்க வந்து இப்போ மாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் அண்ட் எல்இசெட் ஆக்சுவலி தே ஆர் ஹோல்டிங் பர்ஃபெக்ட்லி மேபி இஃப் ஐம் நாட் ராங் பார்ப்போம் யார் வந்து லாஸ்ட் 5 teams இக்னைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தடங்கள் வந்தாலும் ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க கடைசியாக அண்ட் ஆப்லியன் இஸ் ஆல்சோ இந்த ஜோன் ஸோ லாஸ்ட் கேம் மாதிரி இந்த ஜோன் இந்த மேட்ச் பக்கா ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க அண்ட் தே ஹாவ் 3 kills டு த நேம் அண்ட் ஜோன் யாருக்கு அமைஞ்சிருக்குன்னா ஆர்விபி ஜோனுக்குள்ளே இருக்காங்களா பார்த்தீங்கன்னா இல்லை ஆர்விபி ஜோனுக்குள்ளே இல்லை பட் எல்இசெட் அந்த சைடு இருக்கனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சொல்லும் போது இங்கிலேட் வந்து மாறுத்தி நாக் வைக்கிறாரு கேபி நாக் ஆகிறாரு அண்ட் எக்ஸ்பர்ட்டோட கீழே வந்து விண்டோஸ் ஓப்பி எடுக்கிறாரு அண்ட் யூடியூப் டர்போ ஓபி வந்து கேபி வர நாக் வைக்கிறாரு ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே மட்டும் தான் எஸ்ஜே வந்து ஒரே ஸ்பிரேல வந்துட்டு ரெண்டு பேரும் தூக்குறாரு ஆப்லியோனில் விண்டோஸ் ஓப்பி அண்ட் எக்ஸாரி ஸோ ஆப்லியோன் இஸ் அவுட் ஆஃப் தி கேம் ஸோ டாப் 3 teams எல்இசெட் எஸ்ஜேக்கு மட்டும் தான் போய் ஜோன் இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இக்னைட் அண்ட் ரேவன் இஸ் ஆல்சோ ஹியர் ஸோ ரேவனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க அண்ட் இக்னைட்லேயே ரெண்டு பேர் எல்இசெட்லேயும் ரெண்டு பேர் பட் எல்இசெட்டில் ஒருத்தர் நாக்காக இருக்கனால எல்இசெட்டில் வந்து ஒருத்தர் தான் சொல்லி ஆகணும் பிகாஸ் மாறுத்தி ரிவைவ் ஆக மாட்டார் கன்ஃபார்ம் ஸோ அதில் வந்து கன்ஃபார்ம் தெரியும் நான் ரிவைவ் ஆக மாட்டார் சொல்லும் போது ஃபினிஷ் பண்ணுறாரு யூடியூப் டர்போ ஸோ இட்ஸ் அ 2v2v ஃபைட் ஃபார் அ ரேவன் விசஸ் அ இக்னைட் அண்ட் லெட்ஸ் சி ஹவு ரேவன் இஸ் கோயிங் டு என்டர் த ஜோன் வில் தே மேனேஜ் டு என்டர் த ஜோன் ஆக்சுவலி பிகாஸ் ரொம்ப ஓப்பன் வேறு அண்ட் இக்னைட் ஆல்சோ இஸ் ஹியர் எஸ்ஜே ஆல்சோ இஸ் ஹியர் பார்க்கலாம் ஸோ எஸ்ஜேக்கு வந்து ரைட்டில் வந்து இக்னைட் வராங்க ஸோ ஈஸியாக ஒரு 1 or 2 knocks எடுக்கலாம் ஓப்பனில் வரும்போது பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு கே பிக் பண்ணுறாரு பட் ஆனால் பார்த்துட்டாங்க ஏன்னா ட்ரேவன் ப்ராடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் வந்திருக்காரு அண்ட் அழகாக ஒரு நாக் எடுக்கலாம் இந்த இடத்துல எஸ்ஜே நினச்சா அண்ட் ஓப்பனில் படுத்திருக்காரு ஸோ கன்ஃபார்ம் ப்ராடி நாக் ஆக போகிறான்னு நினைக்கிறேன் நினைக்கமா ஓகே ப்ராடி வந்து படுக்கிறாரு நான் அதே பார்த்தீங்கன்னா நாக் ஆகிறார் அதே மாதிரி ஸோ யார் வந்து ஹீல் பேட்டில் பண்ணுறான்னா லோக்கி வந்து இங்கே ஹீல் பேட்டில் பண்ணிருக்காரு 4 first hits வச்சிருக்காரு ஓகே ஸோ 4 first hits ஹீல் பேட்டில் ஸோ இவர் வந்து 3rd-2nd position முடிப்பாரான்னு பார்க்கலாம் பிகாஸ் எஸ்ஜே ஏறி முடித்தா மட்டும் தான் அவர் வந்து 2nd position முடிப்பார் பட் இக்னைட் வந்து ஆக்சுவலி தே ஆர் நாட் புஷிங் ஆக்சுவலி சொல்லணும் பிகாஸ் எஸ்ஜே வந்து ஸ்டில் ஹோல்டிங் இந்த ஜோன் தான் ஸோ இங்கே வந்து எஸ்ஜே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 1v2 பண்ணிட்டார்னா கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவார் இந்த இடத்துல ஸோ பார்க்கலாம் லோக்கி வந்து என்ன தான் ஹீல் பண்ணாலும் லாஸ்ட் 1st hits வர அந்த லோக்கி வந்து மூவ் பண்ணுறாரு பிகாஸ் 1st hits முடிஞ்சு அவர்கிட்ட ஸோ ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு ஃபினிஷ் இந்த 3rd position ஹியர்
ஸோ அவர் வந்து ஒன் ஆர் டூ நாக்ஸ் பார்க்கறேன் சொன்னது இக்னைட் நான் ஃபால்கன் நாக் ஆயிருக்காரு. ஸோ இட்ஸ் அ ரைட் டைம் ஃபார் எஸ்ஜே டு புஷ். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஜே புஷ் ஆறாரு. லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் கொடுத்து விட்டு போயிருக்காரு எஸ்ஜேக்கு. ஆனால் அழகாக புஷ் பண்ணுறாரு டியூ டு டர்போவா இந்த இடத்துல. அவர் ரிவைவ் பண்ணுறது ஆக்சுவலி அவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ ரிவைவ் பண்ணலை, இன்னும் ரிவைவ் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் இவர் புஷ் பண்ணோம். ஸோ எஸ்ஜே வந்து பார்க்கல, ரிவைவ் பண்ணிட்டுருக்காரு ப்ரோ, ஏறுங்க. ஓகே, எஸ்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ண வேண்டியது. பட் ஆனால் யூடியூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் டர்போ ஒரு ப்ரோன் ஷாட் போட்டு இந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ 5 கில்ஸோட இந்த கேமை வின் பண்ணி கொடுத்துருக்காரு இக்னைட்டுக்கு. ஸோ ஜிஜி, எங்கேயோ இருந்தாங்க, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஜோனுக்குள்ளே வந்தது ரெண்டு பேர் தான். ஸோ வின் பண்ணுவாங்கன்னு ஒரு கெஸ்ஸே கிடையாது. ஸோ இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணி 7 கில்ஸோட ஃபஸ்ட் பொசிஷன் பிடிச்சிருக்காங்க இந்த மேட்ச். அண்ட் எல் இஸ் அட் அமேசிங் கைஸ், பார்த்தீங்கன்னா 13 கில்ஸோட செகண்ட் பொசிஷன். எஸ்ஜே வந்து ஆல்மோஸ்ட் ட்ரைட் இட் தான் சொல்லுவேன், ஒரு நாக் வச்சார். பட் ஆனால் யூடியூப் டர்போ வந்து ஒரு ப்ரோன் ஷாட் போட்டதில்லை, ஹி மிஸ்ட் இட். அண்ட் அவர் வந்துட்டு ரிவைவ் பண்ணது ரிவைவ் பண்ண போன தெரியாமல் அவர் வந்து வீட்டுக்குள்ளே டைம் வேஸ்ட் பண்ணது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பேட் இது. அண்ட் ஆர்விபியில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி அண்ட் டூ திஸ் மட்டும் 1 கில் எடுத்து 3rd பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. அண்ட் ஆப்லிவியன் வந்து பார்த்தீங்கன்னா 5 கில்ஸ் 4th பொசிஷன். ஸோ ஆப்லிவியன் வந்து ஆக்சுவலி இந்த ரெண்டு மேட்ச் வந்து பக்காவாக ஆனாங்க சொல்லலாம். அண்ட் ஒபே வந்து ஆஸ் யூஷுவல் பக்காவாக ஆனாங்க. பூட் கேம்பில் இருந்து ஆர்என் கிளியர் பண்ணாங்க ஸ்டார்டிங்கு. ஆர்என்ல ஆர்என் 4 பேர் இருந்தாங்க. ஆர்என் 4 பேரையும் முடிச்சுட்டு ஈவன் தோ ஆர்என்ட்ட மெயின் பில்டிங் இருந்தாலும் பக்காவாக முடித்தாங்க. அண்ட் ஒபேலே நாக்ஸ் விழுந்துச்சு, பட் ஸ்டில் ரெண்டு நாக்ஸ் விழுந்துச்சு. அண்ட் 2v4 கிளச்லாம் பார்த்தோம் அந்த இடத்துல ஆர்என்ன. அண்ட் பார்த்தீங்கன்னா 12 கில்ஸோட 5th பொசிஷன். அண்ட் இன்டெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 கில்ஸ் 6th பொசிஷன். அண்ட் ஓஇசட் பார்த்தீங்கன்னா 3 கில்ஸ் 7th பொசிஷன் ஹியர். என் கேம் வந்து பார்த்தீங்கன்னா 9 கில்ஸ் 8th பொசிஷன். அண்ட் டைகோ டீம் டைகோ 3 கில்ஸ் 9th பொசிஷன். ஸோ என் கேம் வந்து ஆக்சுவலி ஒரு பக்காவான ஃபைட் பார்த்துட்டு இருந்தான். ஸோ வெறித்தனமான ஒரு கேம் ஃப்ரம் தெம். பட் அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஜோன்குள்ளே என்டர் ஆகும் போது எல்இசட் வந்து ஒரு ஃபைட் எடுத்தாங்க பக்காவாக. பட் ஸ்டில் எல்இசட் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு செத்துட்டாங்க. ஸோ எல்இசட் வாஸ் ஹோல்டிங் த ஜோன் ப்ராப்பர்லி அட் த டைம். பட் ஸ்டில் மேன் லாஸ் இருந்தனால தே மேனேஜ் டு கெட் ஓன்லி 2nd பொசிஷன். அண்ட் 90 வாஸ் ஆஸ் யூஷுவல் தேர் அமேசிங். பட் ஸ்டில் அவங்களும் வந்துட்டு ஜோனில் தான், ஜோன் ரொட்டேஷன் அப்போ தான் செத்தாங்க ஆக்சுவலி. அண்ட் ஜெராம் வந்து ஒரு 1v3 பார்த்தோம் ரேர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரேர் டீம் தான் 1v3 பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஐ கெஸ். டேம் ஆல் ஆஃப் த மேட்சஸ் ஆர் சோ க்ளோஸ். யா ஆக்சுவலி எல்இசர் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. லோக்கி வந்து ஒரு பக்கான ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு எல்இசர் எஸ்ஜேக்கு. பட் அவர் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணனால ஹி மிஸ்ட் இட், ஹி மிஸ்ட் த வின்னர் டு பி ஹானஸ்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் வந்து ஆக்சுவலி இந்த ரெண்டு மேட்சஸ் வந்து தேவர் நாட் அப் டு திஸ் மார்க். 3 கில்ஸ் 11th பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்துட்டு என்ன சொன்னோன்னா 85 ஜாயிண்ட்டு. ஸோ டைமே இல்லை, எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலாக ஒன்று பேசுறது கூட டைம் இல்லை வேறு ஏதாவது டாப் அவுட் ஆஃப் டாபிக் பேசுகிறதுக்கு. பக்கா ஃபுல் இடத்துல ஃபைட்டு நம்ம கவர் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாச்சு ஃபைட் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா 0 கில்ஸ் 13th பொசிஷன் ஹியர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லைனப் இல்லாமல் செகண்ட் லைனப்னால. ஸோ ஐ திங்க் தே ஆர் ஃபீலிங் லிட்டபிள் ஹார்ட் டு காம்படிட் ஹியர். பட் தே வில் கோப் அப் வித் திட் சூன். ஸோ பார்ப்போம், மேபி எக்ஸ்பி மெயின் லைன் அப் வில் கம் சூன் ஆல்சோ, யாருக்கு தெரியும். அண்ட் ரேர் வந்து பார்த்தீங்கன்னா 0 கில்ஸ் 14th பொசிஷன். அண்ட் ரேர் தான் வந்து ஆக்சுவலி அவர் வந்துட்டு ஒரு 1v3 பண்ணார் 90. ஸோ ஜிஜி. அண்ட் எக்ஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 கில் 15th பொசிஷன். அண்ட் பேஸ் ஓகே சாரி தப்பாக ஒரு சொல்லிட்டேன். ஸோ இட் வாஸ் நாட் ரேர் விசஸ் 90, இட் வாஸ் எக்ஸ்எஃப் விசஸ் 90 ஆக்சுவலி. ஸோ என் கேம் விசஸ் ரேர் ஹேப்பண்ட். ஸோ பிரிட்ஜ் பிளாக் போட்டு ரேராக முடித்தாங்க என் கேம். ஸோ அதுதான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி கைஸ். அண்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கில்ஸ் 16th பொசிஷன். அண்ட் அவங்க வந்து ஆக்சுவலி டைட்டன்ஸ் வந்து ஒரு 3rd பார்ட்டி பண்ணாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் தேவர் புஷிங் ஒபே பூட் கேமில் புஷ் பண்ணுறக்கும் போது அழகாக பின்னாலும் 3rd பார்ட்டி பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் ஒபே வந்து பார்த்தீங்கன்னா பேஸே ஃபினிஷ் பண்ணி எக்ஸப் ஆக்சுவலி பேஸ் ஸ்பைடர் மட்டும் லாஸ்ட் மேனாக இருந்தார். பட் அவர் வந்து ரைட் சைடில் ஓப்பன் ஆனதுனால ஹெக்ஸகன் அந்த சைடு வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணி விட்டு போயிட்டாங்க. அண்ட் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17th பொசிஷன் 0 கில்ஸ். ஆக்சுவலி ஒபே புஷ் பண்ண நேரத்தில் பின்னாடி பேஸ் வேறு வந்துட்டு அவங்களுக்கு எந்த கில்லுமே கிடைக்காம 17th பொசிஷனில் முடித்தாங்க. அண்ட் என்எக்ஸி 1 கில் 18th பொசிஷன். அண்ட் டீம் ரைசிங் சோல் பைனானில் இறங்கினாங்க. பைனானில் என்னென்ன டீம்ஸ், F4K அண்ட் ரைசிங் சோல். பட் ஆனால் பைனாலாக வின் பண்ணது இன்டென்ஸ் தான். ஸோ பைனல் ஃபைட்டை வின் பண்ணது இன்டென்ஸ். ஸோ இன்டென்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அழகாக சுற்றிட்டு வந்து 3rd பார்ட்டியை போட்டு அந்த ஃபைட்டை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்டென்ஸ் வாஸ் அமேசிங் திஸ் மேட்ச். சொல்லணும் 2v4 பண்ணிட்டு தாங்க, எத்தனை 2v4 பார்த்தோம் நம்ம. ஸோ ஹவு மெனி கில்ஸ் தே ஹேட் இன்டென்ஸ். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி செத்துட்டாங்களா என்ன, இல்லையே இன்டென்ஸ் வேர் இஸ் இன்டென்ஸ். ஓகே இங்கே பாருங்க 7 கில்ஸ் 2v4ல 7 கில்ஸ் எடுத்துருக்காங்க ஜிஜி. அண்ட் வேர் டிட் ஐ லீவ், ஓகே டைட்டன்ஸ் ஓகே F4K. யா F4K வந்துட்டு 4 கில்ஸ் ரா ஓபி மட்டுமே ஒரு 1v4 பண்ணியிருக்கான்னு சொல்லணும். ஸோ 1v4 பண்ணி
பக்காவாக அந்த ஃபைட்டை வந்து வின் பண்ண ரைசிங் சோல்கிட்ட, பட் தே ஸ்டில் லாஸ்ட் இட் பிகாஸ் இன்டென்ஸ் வந்து டக்குன்னு ஒரு தேர்ட் பார்ட்டியை போட்டாங்க. அண்ட் எம்ஆர் இசட் ஜின்னு மட்டுமே ஒரு கில் எடுத்திருக்காரு. அவர் வந்து பேஸில் எல்இசட் ட்ரிக்கரை வந்து கில் பண்ணார் ஹார்டிங்கில், பட் ஆக்சுவலி எல்இசட் விசஸ் எம்ஆர் இசட் ஹேப்பன் அண்ட் எம்ஆர் இசட் லாஸ்ட் தட் ஃபைட். ஸோ எம்ஆர் இசட் இஸ் த ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் எலிமினேட்டட். அண்ட் பார்த்திங்கன்னா ஒன் கில் எலிமினேட் இருக்காங்க 21st பொசிஷனில். ஸோ இன்றைக்கி மேட்ச்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக போச்சு. பட் ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா மிரர் மாதிரி தான் ரொம்ப இன்டென்ஸு. ஸோ செகண்ட் வந்து சான்ஹாக்கு அண்ட் தேர்ட் வந்து இறங்கல் சொல்லும். பட் எல்லா மேட்ச்மே செம்ம இன்டென்ஸு. இறங்கல் மேட்ச்சில் என்ன ஸ்பெஷல்னா மிலிட்ரி பேஸ் ஜோன் போட்டு தான் ஒரு பக்கமான ஒரு அந்த சைட் ஜோன் தான் வந்துட்டு இன்னும் ரொம்ப பெட்டர் ஆகிச்சு மேட்சையே. பிகாஸ் எல்லாம் ஜோனுக்கு வர முடியாமல் செத்து போயிருந்தாங்க. அண்ட் மிரன்மார் சொல்லவா வேணும், எக்ஸ்எஃப் விசஸ் என் கேம் ஒரு பக்காவான ஃபைட்டு. என் எக்ஸ்எஃப் கிட்டே இருந்த மேட்ச்சு ஒபிட்டோ. ஸோ கடைசி வரைக்கும் கெஸ் பண்ண முடியல. ஸோ வியூவர் கெஸ்ஸிங் யார் வருவா, எக்ஸ்எஃப் ஆர் என் கேம் வருவாங்க. அண்ட் எக்ஸ்எஃப் கா டூ நாக்ஸ் ஆன் என் கேம். ஸோ ஓகே, எக்ஸ்எஃப்க்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஸோ அவங்க ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. என் கேம் ஒபிட்டோ மட்டும் தான் இருக்குது, ரிவைவும் பண்ண முடியல டீமேட்ஸை. ஸோ எக்ஸ்எஃப் கார்ட் திஸ் மேட்ச் சொன்னோம். பட் ஜோன் முடியும் போது அழகாக வந்து ஒபிட்டோ வந்து ஹீல் பண்ணி வின் பண்ணிட்டார் மேட்சை. ஸோ இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அமேசிங் மேட்ச்னு சொல்லுவோம் இரண்டு மாதிரி. ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் நம்ம வந்து பார்த்துக்கிடுவோம். மீன் லாஸ்ட் ஜோன் வரைக்கும் போகிற மேட்ச் இருக்குது, பட் ஆனால் கெஸ் வந்துட்டு எக்ஸ்எஃப் மேலே இருந்துச்சு வின் பண்ணுவாங்கன்ட்டு. பட் ஒபிட்டோ அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டார் அந்த மேட்சையே. ஸோ அண்ட் சான்ஹாக், ஸோ சான்ஹாக் சொல்லவே வேணாம். சான்ஹாக்கில் என்ன ஒன்று ஸ்பெஷல்னா ஆக்சுவலி 1v2 சுச்சுவேஷன் ஃபார் எஸ்ஜே. ஸோ அப்போ வந்து என்ன நினச்சிட்டு இருப்போம் நம்ம, கன்ஃபார்ம் பண்ணிட்டு இக்னைட் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க, 1v2 ஒரு ஆள் தானே முடிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் லோக்கி ஏரி வந்துட்டு ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு எல்ஜி எஸ்ஜேக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாக் வச்சார் இக்னைட்டில். ஸோ அந்த நாக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு எஸ்ஜே வந்து டின்னர் எடுக்கிற நிலமை. பட் ஆனால் ஒரு பக்காவான ப்ரோன் ஷாட் ஃப்ரம் டர்போ. ஸோ அந்த நாக் வந்துட்டு அந்த ப்ரோன் தான் வந்துட்டு காட் த டின்னர் ஃபார் இக்னைட். ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ நாளைக்கும் இருக்கும். அண்ட் ப்ரோ ஸ்க்ரீம்ஸ் ஐ திங்க் ஸ்டார்டிங் ஃப்ரம் வெனஸ்டே இஃப் ஐம் நாட் ராங். ஸோ இட்ஸ் கோயின் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் இந்த வீக் வந்து. ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் ஜஸ்ட் லைக் யூ கைஸ். ஸோ மறக்காமல் வந்துடுங்க நாளைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் ஃபார் த ஒய்டி. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சி யூ கைஸ் டுமாரோ. அன்டில் தென் பா பாய். தேங்க்யூ ஸோ மச். Thank you.